ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலிருந்து போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணி அந்த கதைகளை நாவல்களை உடனே உடனே கேட்டுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் பிடிச்ச மாதிரி உங்கள் பிடிச்ச கதைகள் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின நாவல்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு நாவல் அருமையான நாவல் ஒன்று கேட்க போறோம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் வெளிச்சத்தை தேடி அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சத்தை தேடி கேட்கலாமா லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் வெளிச்சத்தை தேடி பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று நடு இரவுக்கு பின்னும் உறக்கமின்றி அவன் படுக்கையில் புரண்டான் மண்டை வெடித்துவிடும் போன்ற கவலைகளின் இறுக்கத்தில் அவனுக்கு துளி கூட தூக்கமே வரவில்லை திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அடுத்த வீட்டு பால் குக்கர் ஓங்கிய ஒளியில் சீட்டியளித்துக் கொண்டிருந்தது அவனுக்கு துல்லியமாக கேட்டது அப்படியென்றால் விடியற்காரை வேலை அவனையும் அறியாது உடல் அயற்சியால் உறங்கிவிட்டிருக்கிறானே இடையே இருந்த ஒட்டு சுவரை தாண்டி தொடர்ந்து அந்த அடுத்த வீட்டு அம்மாள் கூப்பாடு போட்டதும் அவனுக்கு காதுகளில் நன்றாக விழுந்தது ஞாயிற்றுக்கிழமையில கூட காஃபிக்கு இப்படியே பறக்கிறீங்க சித்த படுத்து தூங்குறது தானே எதுக்கு அவசரமா எழுந்து என்னோட பிராணனை வாங்கிக்கிட்டு மேலே முணுமுணுத்து அவள் பாத்திரங்களை நங்கு என்று வைப்பது கேட்டது ஆமாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவன் ஏன் அவசரமாக எழுந்திருக்க வேண்டும் பல ஆண்டுகள் ஏற்பட்ட பழக்கத்தின் பாதிப்பு அவனையும் அறியாது அவன் கண்கள் சமையலறை பக்கம் திரும்பின இருட்டு அப்பி கிடந்த அந்த அறை முகத்தில் அறைவது போன்ற நினைவை உள்ளத்திலே உண்டாக்கவே கீழ் உதட்டை கடித்து கொண்டான் அம்மா இறந்து போய் சில மாதங்களுக்கு மேலாகிவிட்டன ஆனாலும் அவள் அந்த வீட்டிலே எங்கேயோ இருப்பதை போன்ற அந்த நினைவை அந்த பறிவை முதற முடியவில்லையே ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அம்மா சொல்வாள் வாரம் முழுக்க ஓடா உழைக்கிற இன்னைக்காவது சித்த நிம்மதியா தூங்கி ஆறு அமரம் எழுந்து குளியேண்டா என்ன அவசரம் அதுக்குள்ள நான் இட்லிய வாத்து வெங்காய சாம்பார் பண்ணி உனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி அரைச்சு தயாரா சூடா பக்கெட்டுல தண்ணீர் நிரப்பி வச்சுட்டு கூப்பிடுறேன் இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிக்க வேண்டாம் நான் சொல்றத கேளு ஒரு சின்ன அண்டா தண்ணிய சுட வைக்க நாலு நாளி ஆகாது சரியா அவனை பற்றி எல்லா வகையிலும் கவலைப்பட்ட ஒரே உயிர் அவன் தாய் அந்த நெருங்கின பந்தமும் சொந்தமும் போனதும் அவன் தன்னந்தனியனாகி அந்த வீட்டின் வெறுமையில் சூழ்ந்து நின்ற வறுமையின் நடுவில் எப்படியோ சில மாதங்களை கடத்தி விட்டிருந்தான் எந்த கிழமையா இருந்தா என்ன ஒரே சீரா காரியங்களை கவனிச்சாதான் உருப்பட முடியும் இன்னைக்கு ஓய்வுன்னு அதிக நேரம் தூங்கினா நாளைக்கு வேலைக்கு நான் தானே எழுந்து போகணும் பதிலுக்கு அடுத்த வீட்டுக்காரர் மனைவியை அதட்டியது அவனுக்கு கேட்டது அவசரமாக தலையணியை தட்டி ஜமு காலத்தில் வைத்து சுருட்டி ஒரு பக்கம் வைத்தான் பொழுது வேகமாக புலர்ந்து புது வெளிச்சம் கம்பி தடுப்புகள் வழியே முற்றத்திலே பளிச்சென்று பரவுவதை கவனித்தான் சுவரில் தொங்கிய கேலண்டரை திரும்பி பார்த்ததுமே பகீர் என்ற உணர்வு அவனுக்கு மாதம் பிறந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை விடிந்ததும் விடியாததுமாக வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்து நிற்பாரே ஈட்டிக்காரனை கூட ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் ஆனால் அவனது வீட்டின் சொந்தக்காரரை சமாதானம் சொல்லி அனுப்பி வைப்பது லேசான காரியம் அல்லவே அதுவும் மூன்று மாத வாடகை பாக்கியாக நிற்கும் போது எழுந்து அலமாரியை திறந்து துளியளவு ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பேஸ்டை பற்களை கடித்துக்கொண்டு பிரஷ்மீது பரப்பி கொண்டான் பிளாஸ்டிக் வாளியையும் அலுமினிய சொம்பையும் தூக்கி கொண்டு பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தான் அடுத்த தெருவில் இருந்த ஒரு வீட்டின் கூரையோடு ஒட்டிய பின் சுவர் கொண்டதொரு சின்னஞ்சிறு தோட்டப்பகுதி அதற்குள் ஒரு கிணறு துணி துவைக்கும் கல் சிமெண்ட் தொட்டி வீட்டுக்கூரை மீது ஓடி ஏறி வியாபித்துக் கொண்ட ஒரு நித்திய மல்லிச்செடி இத்தியாதிகள் கார்பரேஷன் தண்ணீர் குழாய் வசதியும் அங்கே உண்டு ஆண் பிள்ளை அளக்கூடாது என்ற சங்கல்பத்தையும் மீறி அவன் ரகசியமாக அம்மாவை நினைத்து அவ்வப்போது உகுக்கும் கண்ணீர் போல தண்ணீர் அதில் எப்பொழுதாவது வரும் சமையலிலிருந்து ஸ்தானம் குடிநீர் எல்லாவற்றுக்கும் தோட்டத்து தான் நம்பி அவனும் அம்மாவும் வாழ்ந்தனர் தண்ணீர் கொஞ்சம் கசக்கத்தான் செய்தது இருபத்தஞ்சு ரூபாய் வாடகைக்கு தனி வீடு இதுக்கு மேலே மீன மேசம் பார்க்கக்கூடாது என்று அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குடியேறிய வீடு அது மெல்ல வாடகை விஷமாக ஏறி இப்போது நூற்றி ஐம்பது ஆகிவிட்டிருந்தது ஐநூறு ரூபா வாடகை கிடைக்கும் போகட்டும் பாவம்னு பார்க்கறேன் என்னோட மகன் அமெரிக்காவிலிருந்து வரப்போறான் இந்த வீட்டை இடித்து பிளாட்டு கட்டி போட்டு விடலாம் என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த இடத்து வேலை என்ன தெரியுமோ வீட்டுக்காரர் வேலு முதலியார் அடிக்கடி அவனை கொண்டிருந்தார் பிளாட்டு கட்ட அவரிடம் விற்கவும் மனமில்லை வெறும் வெத்து வேட்டு என்பதை உணர்ந்த அவனும் ஏதோ உங்க தயவு சார் எங்களை போன்றவங்க உங்களுடைய கருணையால தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்று புகழ்ந்து வைத்தான் வாடகை வாங்க வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று மனிதன் அம்மா போட்டு கொடுக்கும் காஃபியை குடித்துவிட்டு தனது ஜரிக அங்கவஸ்திரத்தின் மடிப்பு கலையாது அதை தடவி கொண்டபடி வீட்டை வளைய வருவார் ஆமா இந்த இடத்துல ஆணி அடிக்காதீங்கன்னு முன்னமே சொல்லியிருந்தேனே ஏதாவது ஒரு குறையை கண்டு கோபத்துடன் மிரட்டுவார் இந்த இடத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆணி அடிச்சதுதான் நீங்க ஏற்கனவே பார்த்து கண்டித்த விஷயம் இது அதுக்கு பிறகு சுபத்துல நாங்க கை வைத்ததே இல்லை அம்மா மெல்லிய குரலில் கூறுவாள் போன மாசம் வாடகை வசூலுக்கு வந்தப்போ நீங்க கொடுத்த நெய் முறுக்கு ரொம்ப பிரமாதம்னு என்னோட மனைவி புகழ்ந்து சொன்னா அம்மாவுக்கு உடனே புரிந்துவிடும் ஆசாமிக்கு வாடகையுடன் வகையாக தின்று ருசிக்க பலகாரம் வெறும் மூட்டை கட்டி தர கேட்கிறார் தொலையட்டும் அந்த கல்யாண வீட்டு முறுக்கு அதிரசம் லட்டு இவைகள் செய்ய சென்ற இடத்தில் வீட்டுக்கார அம்மா அவள் பங்குக்கு கட்டி கொடுத்த இருந்து இரண்டு லட்டுகளை எடுத்து பிளாஸ்டிக் பையில் போட்டு தந்து தொலைப்போம் என்று அவள் ஒரு சிறு பொட்டலத்தை கொண்டு வந்து முக்காலி மீது வைப்பாள் வாடகை பணத்துடன் முதலியார் லட்டு பொட்டலத்தை மறக்காது எடுத்துக்கொண்டு கிளம்புவார் கல்யாண பட்சணங்கள் தயாரித்து தருவதுதான் அம்மாவின் வேலை தங்கை சரோஜாவையும் அவனையும் அம்மாவையும் கைவிட்டு விட்டு அப்பா தாம் வேலை செய்த பட்டுப்புடவை கடையில் பணத்தை கையாடி விட்டு தலைமறைவாக ஓடிவிட்டபோது அம்மாவின் சமையல் கலைதான் அவர்களை பட்டினி என்று காத்தது அப்பாவை தேடி பிடித்து சிறையில் அடைக்காதபடி அவர் எடுத்துக்கொண்டு மாயமான ஐயாயிரம் ரூபாயை தான் தருவதாக ஒப்புக்கொண்டு ஜவுளி கடைக்காரர் காலில் விழுந்து கெஞ்சி அழுததை அவன் நினைத்த போதெல்லாம் நெஞ்சு கொதித்து போனான் என்னோட கணவர் ஒரு திருடந்தான் ஒத்துக்கிறேன் இதோ பாருங்க இந்த பிஞ்சு குழந்தைகள் இவர்கள் வருங்காலம் சூனியமாகி விடக்கூடாது ஏழையான எங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தைய கல்யாணம் செஞ்சு வைத்து தலை நிமிர்வதே பெரிய காரியம் ரொம்ப சிரமமான சங்கதி கடையில திருடிட்டு அப்பன் ஜெயிலுக்கு போனான்னு அபவாதம் வந்தா ஐயா நீங்களும் பொண்ணை பெத்தவர் என்னோட பொண்ணுக்கும் என்னோட பிள்ளைக்கும் வாழ்க்கை பிச்சை கேட்கிறேன் இந்த பணத்தை எப்படியாவது செலவனத்துல போட்டு ஒரு கடன் பத்திரம் எழுதுங்கோ கையெழுத்து போட்டு தரேன் வட்டியும் எடுத்துக்கோங்கோ எப்படிமா இந்த தொகையை நீங்க கட்ட முடியும் கடைக்காரர் தமது மீசையை தடவிக்கொண்டு ஏளனமாக பார்த்தார் குங்குமம் கரைந்து நெற்றி முழுவதும் பரவ கண்கள் அழுது அழுது சிவந்து காண மஞ்சள் வியர்வையில் கலந்து கழுத்தின் மீது ஓட பழைய சுங்கடி சேலை தலைப்பால் கயிறு மட்டும் தெரிந்த கழுத்தை இழுத்து மூடிக்கொண்டு அம்மா துணிவுடன் பேசினாள் திருடனாத என் கணவனுக்கு கண்ணகி அன்று வீராவேசத்துடன் நியாயம் கேட்டாள் இந்த கண்ணகி திருடனாக ஓடிவிட்ட தன் கணவனை காத்து தன் குடும்பமானத்தை ரட்சிக்க கடைக்காரரின் கருணை கேட்டு யாசித்தபடி துணிவாக சொன்னார் எனக்கு பட்சணங்கள் தயாரிக்க தெரியும் நாலு வீட்டுக்கு சமைச்சு போட்டு உங்க கடனை மாசம் இத்தனை என்று செலுத்தி அடைச்சேனே என்ன நினைத்தாரோ கடைக்காரர் உம் ஒரு மாதம் தவணை நின்னா கூட நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் இதுல கையெழுத்து போடுங்க என்று அவசரமாக தயாரித்த பத்திரத்தில் அம்மாவின் கையெழுத்தை வாங்கி கொண்டார் அப்போது அவனுக்கு பத்து வயது இருக்கும் சரோஜாவுக்கு எட்டு வயது அம்மா செவேல் என்று பார்க்க மூக்கும் விழிகளுமாக நல்ல அழகிதான் சின்ன வயதுதான் அந்த வயதில் குழந்தைகளுடன் தனியாக ஒரு பெண்ணை தவிக்க விட்டு விட்டு ஓடிப்போனதை பற்றி அப்பா சிறிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை தன்மேல் எந்த குறையும் ஏற்படாது எந்த தவறும் நேர்ந்து விடாது அம்மா தம்பி மேல் நடக்கும் சர்க்கஸ் வித்தைக்காரி போல நிதானமாக நேர்மையாக நெற்றி வியர்வை வழிய உழைத்து தன் குழந்தைகள் இருவரையும் ஆளாக்கியவள் நம்ம தெருவுல இருக்காளே பார்வதி அதான் பட்சணம் செய்து கொடுக்கும் அந்த அம்மா அவ தாண்டி உண்மையான பத்தினி அவ முகத்துல விழிச்சா நாம செஞ்ச பாவம் எல்லாம் பஞ்சா பறந்துரும் இத்தனை நல்லவளை விட்டுட்டு அந்த பாவி மனுஷன் மணிகண்ட எங்கேயே ஓடி போயிட்டானே ஆனாலும் பூவும் பொட்டுமா அவன் நினைவை மனதில் வச்சுக்கிட்டு புனிந்து தலை நிமராம அவள் எப்படித்தான் வாழ்ந்து இந்த ரெண்டு குழந்தைகளையும் முன்னுக்கு கொண்டு வராளோ மகராசி எதிர்விட்டு பாட்டி புகழ் மாலையை அள்ளி போட்டு கொண்டிருந்தாள் வேலை செய்ய போன இடத்திலும் அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பெயர் அந்த கையெழுத்தை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக பார்வதி தன் பிறந்த வீட்டு சீதனமான வெள்ளி டம்ளர்கள் உத்தரணி தட்டு தன் கைவிரலில் இருந்த தங்க மோதிரம் இவைகளை விற்று கல்யாண பட்சண தயாரிப்புக்கு வேண்டிய உபகரணங்களான சல்லிக்கரண்டிகள் இரும்பு வானலி கனமான பித்தளை அடுக்கு வெண்கல உருளி இத்தியாதிகளை வாங்கி கொண்டாள் கோபுர வாயில் திருமுனையில் இருந்த பட்சண தயாரிப்பு கிழவி ஒருத்தினின் துணையை நாடினாள் அவளது குழுவில் ஒருத்தியாக சேர்ந்து கொண்டு கல்யாணங்களுக்கு பட்சணங்கள் தயாரிப்பது ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் தங்கியிருக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு அனுப்ப தாய்மார்கள் தயாரிக்க விரும்பும் மைசூர் பாகு முறுக்கு கடலை உருண்டை இவைகளை செய்து தருவது என்று காலை ஏழு மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறவள் மாலை ஏழு மணிக்கு நெருப்பருகே வெந்து உடல் சோர்ந்து வீடு வந்து சேருவாள் கல்யாண காலங்களில் சில சமயங்களில் வீடு திரும்ப அவளுக்கு இரவு பத்தாகிவிடும் ஐந்து வருஷ காலத்தில் வட்டியுடன் அப்பா எடுத்துக்கொண்டு ஓடி அந்த தொகையை அடைத்ததுடன் புடவை கடைக்காரர் வீட்டு கல்யாணத்திற்கு வேண்டிய பலகாரங்கள் அத்தனையும் அவர்கள் வீட்டு அடுப்பருகில் மனம் கணிந்து போனார் இத்தனை நாணயமாக வாழும் ஒரு பெண்மணியின் கடும் உழைப்பை வசதி உள்ளவர்கள் இனாமாக எடுத்துக்கொள்வதும் முறையில்லை என்ற எண்ணமாக இருக்கலாம் தங்கள் வீட்டு கல்யாண தினத்தன்று பார்வதிக்கு கடைக்காரரின் மனைவி ஒரு பட்டுப்புடவையும் ரவிக்கை துண்டும் வைத்து வெற்றிலை பாக்கு பழம் பூவுடன் வழங்கினாள் அம்மா பார்வதி அந்த புடவையை தான் உடுத்தவில்லை வருஷங்கள் சில ஆகும் என்ற போதிலும் சரோஜாவின் கல்யாணத்திற்கு உதவும் என்று பிளாஸ்டிக் உரையிலேயே போட்டு வத்திரமாக வைத்துவிட்டிருந்தாள் அத்தியாயம் இரண்டு அவன் ஆண் பிள்ளை என்றதால் அம்மா அவனை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை ஆனால் சரோஜா பெண் குழந்தை அவள் வயதுக்கு வந்து விட்டாள் என்றதுமே அம்மாவுக்கு கவலை கொஞ்சம் நஞ்சமல்ல தங்கையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுவிட்டு தான் அவன் தன் கல்லூரிக்கு போக வேண்டும் என்பது அம்மாவின் ஆணை பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும் சரோஜா நேர எதிர்வீட்டு பாட்டியின் வீட்டில் வந்து அம்மாவோ அண்ணனோ வீடு திரும்பும் வரை படித்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவு சரோஜா எஸ் எஸ் எல்சியை முடித்தவுடன் மேலே படிக்க வைக்காது நிறுத்திவிட்டாள் அம்மா அத்துடன் தான் பலகாரம் சுடும் இடங்களுக்கு தன்னுடனேயே கூட்டிக் கொண்டு செல்ல ஆரம்பித்தாள் கொஞ்ச காலத்திற்கு பின்னர் பார்வதி கோபுர வாயில் தயாரிப்பு குழுவில் விலகி அந்த தொழிலை தானே தனிப்பட செய்ய ஆரம்பித்தாள் தனியாக ஆரம்பித்த தொழிலில் வருமானம் ஏராளமாக இருந்தது சுமங்கலி பாவம் கல்யாண வயதில் ஒரு பெண்ணுடன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாள் என்ற பரிதாபப்பட்ட கல்யாண வீட்டவர்கள் அவள் தயாரித்த பலகாரங்களில் சிறிது எடுத்து பொட்டலம் கட்டி அத்துடன் ரவிக்கை துண்டு வெற்றிலை பாக்கு பழத்துடன் அவள் கேட்டதற்கு மேலே பத்தோ இருபதோ வைத்து தாராளமாக கொடுத்தனர் தனியாக ஆரம்பித்த உழைப்பில் பார்வதி கல்யாண காலத்தில் ஏராளமாகவே சம்பாதிக்கத் தொடங்கினாள் சிக்கனமாக வாழ்ந்ததினால் கொஞ்சம் பணத்தை சரோஜா கல்யாணத்திற்கு சேர்த்து வைத்திருந்தாள் அத்துடன் மட்டுமா பார்வதி தன் தாழ்மையான பதில்களாலும் நேர்மையான நடத்தையாலும் வேலை செய்த வீட்டில் உள்ளோரின் மதிப்பை அதிகமாகவே பெற்றுவிட்டிருந்தாள் நாராயணன் வீட்டில் நடந்த அத்தனை சடங்குகளுக்கும் பல ஆண்டுகளாக அவள் பட்சணம் தயாரித்து தந்தவள் என்ற காரணத்திற்காக கேஸ் அடுப்பு தேவைப்படுகிறது என்று அவள் முறையிட்ட போது எப்படி எழுதி போடுவது என்ற முறையை காட்டிக் கொடுத்ததுடன் அதை பற்றி விசாரித்து அடுப்பு வாங்கித்தர முன்பணம் கொடுத்து உதவினால் நாராயணனின் மனைவி லட்சுமணன் வீட்டுக்கு பல காலமாக தீபாவளி கல்யாணம் காதுகுத்தல் என்ற எல்லா வைபவங்களுக்கும் சமையலில் இருந்து பலகார தயாரிப்பு வரை கருத்தோடு கவனித்து உதவுகிறவள் என்கிற காரணத்திற்காக லட்சுமணன் மனைவி தன் கணவனிடம் சொல்லி அவர் நண்பரின் பெரிய கார் சாமான்கள் விற்பனை பகுதியில் அண்ணாசாலை சில்லறை விற்பனை நிறுவனத்தில் பிகாம் படித்துவிட்டு வேலைக்கு அழிந்து கொண்டிருந்த மகனுக்கு கிளார்க் வேலை வாங்கி விட்டிருந்தாள் இந்த வேலையை உன்னோட பிள்ளை கெட்டியா பிடித்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் படிப்படியாக முன்னேறி வந்து விடுவான் பிறகு கை நிறைய சம்பாதிப்பான் கவலைப்படாத பார்வதி அதுக்கப்புறம் நீ கரண்டிய தூக்க வேண்டியதில்லை என்றாள் ஸ்ரீமதி லட்சுமணன் ஆரம்ப காலத்தில் அந்த நிறுவனத்தில் அவன் வாங்கிய சம்பளம் மிக குறைவுதான் முன்னூற்றுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைத்தது பஸ் செலவு போக மாதம் இருநூற்றி ஐம்பதைத்தான் அம்மாவிடம் கொடுக்க முடிந்தது அவன் கொடுத்ததை அப்படியே வங்கியில் போட்டு சேமித்து வைத்திருந்தாள் பார்வதி ஒரு வருஷ காலத்தில் சேர்ந்த அந்த பணத்துடன் தான் ஏற்கனவே கல்யாணத்திற்கு சேமித்ததையும் சேர்த்து வைத்துக் கொண்டு சரோஜாவிற்கு கல்யாணம் செய்யும் ஏற்பாடுகளில் முனைந்தாள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் கேள்விப்பட்டார்களாம் என்று வேலை செய்ய போன இடத்தில் கேள்விப்பட்ட வரன்களை எல்லாம் சல்லடை போட்டு சலித்து முடிவில் ஜெகதீசனை தேர்ந்தெடுத்தாள் சரோஜா அம்மாவை போல தங்க நிறம் மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்புதான் ஆண் பிள்ளைக்கு நிறம் தேவையான சங்கதியா என்ன நல்ல மனுஷர்கள் அது போதும் என்றுதான் அவனுக்கு தன் பெண்ணை தன் சக்திக்கும் நிலையில் அவர்கள் வீட்டில் கேட்ட வரதட்சணை சீர் இவைகளுடன் செய்து கொடுத்தாள் பார்வதி பார்வதியின் பல நாள் உழைப்பு வீணாகி போகவில்லை பெண்ணுக்கு கல்யாணம் கூடிவிட்டிருக்கிறது என்பதை அவள் வேலை செய்த வீட்டவர்களிடமெல்லாம் சொன்னதுதான் தாமதம் பலர் அவளுக்கு உதவ தாமாகவே முன்வந்தனர் அந்த பகுதி மாத சங்கத்து பெண்கள் திருமாங்கல்யமும் கூரை புடவையும் வாங்கி தந்து உதவினார்கள் ஒரு பணக்கார அம்மா பெண் குழந்தை இல்லாதவள் பார்வதியின் பலகாரங்களை அடிக்கடி அமெரிக்காவில் உள்ள மகன்களுக்கு அனுப்பி வைத்து மகிழ்கிறவள் சரோஜாவின் புக்ககம் கேட்ட சீர்பாத்திரங்களை வாங்கி தந்து விட்டிருந்தாள் இப்படி ஆளுக்கு ஒரு கை கொடுக்க தான் சேமித்த பணம் அத்தனையையும் போட்டு அவள் தன் மகளை வாழ்க்கைப்படுத்தி கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் ஜெகதீசன் அவள் மகன் சபரிநாதனைப் போல ஒரு அலுவலகத்தில் கணக்கராக பணிபுரிந்து கொண்டிருந்தான் சில வருஷங்களுக்கு முன்னால் சேர்ந்து வேலை நிரந்தரமாகி விட்டதால் ஐநூறுக்கு மேல் சம்பாதித்தான் மாமனார் கூட ஏதோ ஒரு கடையில் கணக்கெழுதி கொண்டிருந்தார் சிறு வயதிலேயே விதவியாகிவிட்ட ஒரு சகோதரி வீட்டோடு இருந்தாள் இதை தவிர அப்படி ஒரு கூட்டம் நிறைந்த வீடல்ல அது பார்வதியைப் போல அவர்களும் நகரத்தில் ஒரு பகுதியில் ஓட்டு கட்டிடமானது ஒரு தனி வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தனர் தன் தகுதிக்கு மகளுக்கு சரிசமமான அந்தஸ்தில் ஒரு இடம் கிடைத்ததே என்று அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் சரோஜா கலங்கிய கண்களுடன் தன்னந்தனியாக அம்மாவை பார்க்க வந்தாள் கல்யாணத்தின் போது இருபது பவுனுக்கு நகைகளும் வைரமுக்கத்தியும் போடுவதாக அம்மா ஆனால் பதினைந்து பவுனுக்கு மட்டும் நகை போட்டுவிட்டு வைரமுக்கத்தியை பற்றி மறந்தே போனீர்களாமே அடிக்கடி நாத்தனாரும் இடித்து பேசுறாங்க பேச முடியாது திணறினால் மகள் அன்று ஞாயிற்றுக்கிழமை சபரிநாதன் வீட்டில்தான் இருந்தான் அம்மாவுக்கு வெளியில் வேலை இருக்கவில்லை அவளும் வீட்டில் தங்கி இருந்தாள் பசியும் சோர்வுமாக வந்திருந்த மகளுக்கு அம்மா முதலில் இலை போட்டு சாப்பாடு போட்டாள் முதல்ல சாப்பிடு பிறகு நிதானமா பேசுவோம் என்ன இருந்தாலும் நீ தனியா புறப்பட்டு பஸ்ல வந்திருக்க கூடாது மாப்பிள துணையோட வந்திருக்கணும் அவர் கூட வர இஷ்டப்படலமா அவரு தன் தாயாருக்கு ரொம்ப பயந்தவர் தன் சகோதரி பேச்சுக்கும் அடங்கி போனவர் அதனால அவரே என்ன தனியா போய் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொல்லி பஸ்ல ஏத்தி விட்டாருமா நான் என்ன செய்யட்டுமா வாயில் அடைத்து கொண்ட சாமார் சாதத்தை விழுங்க முடியாது விக்கினாள் சரோஜா அத்தியாயம் மூன்று சபரிநாதனின் நெஞ்சில் யாரோ நெருப்பை வைத்து விட்டது போன்றது ஒரு எரிச்சல் சரோஜாவுக்கு அப்படி ஒன்றும் வயது ஆகிவிடவில்லை அவளை ஒத்த பெண்கள் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு பெற்றோர்களின் அரவணைப்பில் ஆனந்தமாக வீட்டில் பல எதிர்ப்புகளுடன் தங்கியிருந்தனர் அம்மா பார்வதிதான் அவசரப்பட்டு கொண்டு தன் போல கட்டி காத்து வளர்த்த தங்கையை ஒரு கோழை பயலுக்கு கட்டி கொடுத்து விட்டிருக்கிறாள் தீயாக நெஞ்சில் ஆத்திரம் புரள அவனையும் மீறி கத்திவிட்டான் உன்னோட மாமியார் பொய் சொல்றா நாம் அப்படி செய்வதாக இதுவும் ஒப்புக்கொள்ளவில்லையே அம்மாவிடம் இருந்த கடைசி நகையான அந்த கெட்டி கொலுசை அழிச்சு உனக்கு தாலி சரடு பண்ணினான் கைக்கு ஒரு ஜோடி வளையல் போட்டார் வைரமூக்கு என்ற பேச்சை கல்யாணத்தின் போது எடுக்கவே இல்லை இப்போ என்ன திடீர்னு ஒரு பொய்யை சொல்லி உன்னை இங்கே அனுப்பியிருக்கா உன்னோட மாமியார் அவர்கள் கேட்கிறபடி பார்த்தால் இன்னும் ஆறு பவுன் நகைகளும் ஒரு வைரமூக்கத்தையும் தேவைப்படும் இவைகள் வாங்க எங்ககிட்ட பணம் ஏது திருடினால் தவிர அவன் முடிக்கும் முன் சரோஜா குமுரி குமரி அழுத் தொடங்கி விட்டாள் அவர்களுக்கு எப்படியோ நம்ம அப்பா சமாச்சாரம் தெரிந்து போயிருக்கமா ஒரு நாள் என் ஆத்தன உங்க அப்பா இங்கேயோ வடக்கே சன்னியாசம் வாங்கிக்கிட்டு விட்டதாக அம்மா உங்க அப்பா புடவ கடை ஒன்றுல காசை திருடிட்டு ஓடி போனவராமே என்று நறுக்குன்னு கேட்டுட்டா அப்போ நான் ஒரேடியா மறுத்து பேசின மாமியாரு தன்னோட பெண்ணோட சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசின போது மேலே சொல்ல முடியாது திக்கி திணறினால் சரோஜா குழுங்க குழுங்க அழுதாள் அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின அவன் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது நான் ஒண்ணு உண்மையை மறைக்கலையே சம்பந்தி விட்டவர்கள் சார்பில் வந்த அந்த தாடி கிட்ட நடந்த விஷயத்தை ஒழிக்காம சொன்னேனே அவர்தான் என்னை அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம்னு தடை போட்டார் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்பா நீ உண்மைய சொல்ற அதுக்காக உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன் உன்னோட கணவர் செய்த அந்த காரியம் என்னவோ நடந்தது நீ பேசாம இரு நான் உன் இஷ்டப்படி அத பத்தி சம்மதி அம்மா கிட்ட பேசிடுறேன் உன்னோட கணவர் செய்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த குழந்தையின் வாழ்க்கைய மாசுபடுத்தணும் அப்படின்னு சொன்னார் அவர்தான் இந்த சன்னியாச கதையை கட்டிவிட்டவர் அவர் நல்லதை நினைச்சுதான் செய்தார் அம்மா படபடவென்று பேசினாள் உன்கிட்ட இதை சொல்லி உன்னோட மனசை நோக வைக்க வேண்டாம்னு நானும் பேசாம தான் இருந்தேன் உன்னோட புக்ககத்தை பத்தியும் ஒரு கதை பரவலா பேசப்படுறது உனக்கு தெரியுமா சரோஜா கல்யாணம் பேச வந்த அந்த தாடி மனிதர் அதையும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனார் உன்னோட நாத்தனார் கல்யாணத்துக்கு முன்னால தன்னோட பள்ளிக்கூடத்துல படிச்ச வேறு ஒரு ஜாதி பையனோட சினேகதமா இருந்தாளாம் கல்யாணமான பிறகு இதை தெரிந்து கொண்டு அவளுடைய புக்ககத்தார்கள் உன்னோட மாமியார் கண்ணுல விரல விட்டு ஆட்டினார்களாம் அவளை டைவர்ஸ் பண்ணி தன்னோட பிள்ளைக்கு வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க போறதாக பயமுறுத்தினார்களாம் அப்படி நடக்கிறதுக்குள்ள இயற்கை முந்தி கொண்டு விட்டது உன்னோட நாத்தனார் புருஷன் ஏதோ காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டான் வீடு திரும்பல உன்னோட நாத்தனார் விதவியாகி வீடு வந்து சேர்ந்து விட்டு இருக்கிறாள் அந்த நாத்தனோட புருஷன் உயிரோடு இருந்தா விவாகரத்தாகி இவ வீடு வந்து சேர்ந்திருப்பா அவளை வாய மூடிக்க சொல்லு இல்லாட்டி நானே வந்து அந்த கடந்த கால காதலை எடுத்து முன் எல்லார் முன்னாலையும் போட்டு உடைச்சு அவன் முகத்துல கரிய பூசிடுவேன் ஆத்திரத்துடன் உறக்க கத்தினான் சபரிநாதன் சபரி என்ன சொல்ற அப்படி செஞ்சா நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழாகிடுமே ராட்சசி பழி வாங்கிடுவா கண்ணில் படாதத போகட்டும் நமக்கே வம்பு சபரி இதுல நீ ஆத்திரப்பட்டுக்கிட்டு ஏதாவது கோளாறு பண்ணிடாத என்று இடைமறித்தாள் அம்மா ஒரு கல்யாண வீட்டில் அம்மா முதல் நாள் செய்த வேலைக்கு தன் பரிசாக எடுத்து வந்த பலகாரம் அத்தனையையும் ஒரு டப்பாவில் நிறைத்து மகளிடம் கொடுத்து கை செலவுக்கு பத்து ரூபாய்களையும் தந்து கொஞ்சம் மாமியார் கிட்ட அவகாசம் கேட்டு வையுமா எப்படியாவது பாடுபட்டு நகையில் ஏற்பட்ட குறைய நிவர்த்தி செஞ்சு விடுறோம்னு சொல்லு என்று உபதேசித்து மாமியார் வீடு வரை கூட துணைக்கு சென்று அவளை விட்டு வர மகனை ஏவினாள் பஸ் பயணம் முழுவதும் அண்ணனும் தங்கையும் எதுவுமே பேசவில்லை பஸ் நிலையத்தில் இறங்கி அவளது புக்ககத்தை நோக்கி நடக்கும் போது அவன் சொன்னான் மேலும் அவங்க உன்னை நகைக்காக துன்புறுத்தினா நீ உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துரு மத்தத நான் பார்த்துக்கிறேன் என்று சவால் விட்டான் சபரி அதற்கு பின் நாட்கள் வேகமாக நகர்ந்தன சரோஜா பிறந்தகத்துக்கு வரவே இல்லை அவன் வேலைக்கு போய்க் கொண்டு வந்தான் அம்மா வழக்கம் போல விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு வேகமாக சமையலை முடித்து மேடை மீது வைத்துவிட்டு தன் சமையல் பாத்திரங்களுடன் ஒரு ரிக்ஷாவில் வேலைக்கு கிளம்பி விடுவாள் அவன் தானே காலை சாப்பாட்டை எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்த கையுடன் தானே கொஞ்சம் தயிர் சாதம் கலந்து அலுமினிய டப்பாவில் அடைத்துக்கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டால் பிறகு அம்மாவும் பிள்ளையும் பார்த்து கொள்வது இரவு சாப்பாட்டின் போதுதான் கூடியவரை அம்மா தன் மகளின் புக்ககத்தை பற்றி பேசாதிருந்தாள் அவனும் தங்கை வீட்டவர்களை விட்டு மற்ற ஊர் தான் அம்மாவிடம் பேசினார் பல்லை தேய்த்து முடித்ததும் பிரஷை உள்ளே கொண்டு வந்து அலமாரியில் வைத்துவிட்டு சோப்பு பெட்டி துவாளை சகிதம் பின்னால் சென்றான் கிணற்றில் இருந்து இரண்டு வாளி நீரை இறைத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் நிறைத்துக் கொண்டான் தோய்க்கும் கல் மீது உட்கார்ந்தபடி செம்பால் மொண்டு தலையில் கொட்டி போது தண்ணீர் சில்லென்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு பிடி பிடித்தது முதல் நாள் பிசு பிசுத்த மழையினால் ஊதல் காற்று கிளம்பிவிட்டிருந்தது விட்டிருந்தது பற்கள் தந்தி அடிக்க உடல் நடுங்க மேலே தொடர்ந்து இன்னும் சில சொம்பு தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அவசரமாய் சோப்பை உடலில் தீர்த்திக்கொண்டு கொண்டு புளியலை முடித்துவிட்டு துவாலையால் தலையை துவட்டி கொண்டு நனைந்த ஆடைகளை மாற்றிக்கொள்ள உள்ளே ஓடி வந்தான் சபரி இரவு அணிந்திருந்த லுங்கி உள்ளாடைகளை அலசி பிழிந்து கொடியில் போட்டுவிட்டு மாற்று வெட்டி அணிந்து நெற்றியில் திருநீர் அப்பிக்கொண்டு கூடத்து சுவற்றில் தொங்கிய அம்மா படத்தை நமஸ்கரித்துவிட்டு அவன் சமையலறை பக்கம் திரும்பிய போது வாசல் கதவு தட்டப்பட்டது வேலு முதலியார் பாவி மனுஷ அதற்குள்ளாகவா வாடைக்கு வந்துவிட்டார் அடிவயிற்றை பிசைந்த திகிலுடன் வாயிற் கதவை திறந்தான் பால்காரன் பாவாடை தகர குவளையும் அளக்கும் உழக்குமாக நின்று கொண்டிருந்தான் பிடியையா பாத்திரத்தை காலை வேலையில எனக்கு எத்தனை இடத்துக்கு போகணும் தெரியுமா சொல்லிக்கொண்டே பின்னால் உள்ளே வந்தான் பாவாடை மேஜை மீது தயாராக வைத்திருந்த ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து சபரி நீட்டினான் இது அம்மா காலத்தில் இருந்து தொடர்ந்த பழக்கம் அம்மாவுக்கு புட்டிப்பால் பிடிக்காது வாசலில் மாட்டை நிற்க வைத்து கறந்து தரும் வாங்குவாள் அவள் வாங்கிய கொஞ்சம் பாலுக்கு மாட்டை வாசலில் கட்டி கரக்க பாவாடை நாளடைவில் இடக்கு செய்ய ஆரம்பிக்கவே கைப்பாலாவது கொடுக்கட்டும் என்று அனுமதித்திருந்தாள் பாவாடை துணிச்சலுடன் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமாகவே தண்ணீரை கலந்து பால் என்று ஊற்றிக்கொண்டிருந்தான் மாதம் முடிந்ததும் பணம் என்று நச்சரித்து கொள்ள மாட்டான் கொடுக்கும் போது வாங்கி கொள்வான் பின்னும் அதே வழக்கம் தொடர்ந்தது பாவாடைக்கு இரண்டு மாத பால் பணம் பாக்கி வேறு என்னய்யா கம்பெனியில சம்பளம் போட மறந்துட்டாங்களா ஞாபகப்படுத்திய வண்ணம் பாலை பாத்திரத்தில் அளந்து ஊற்றினான் அரை லிட்டர் பால் அதிலே காஃபி தயிர் மோர் எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டிய நிலை அதற்கு கூட உடனடியாக பணம் கொடுத்து சமாளிக்க முடியாதபடி அவன் நிலைமை மோசமாகி விட்டிருந்தது பாவாடை பத்து நாள் பொறுத்துக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமா கட்டிடுறேன் அம்மாவோட மாத திவசம் வந்ததா அதனாலதான் சொச்சோ அனுதாபப்பட்டான் பாவாடை அம்மா உயிருடன் இருந்தபோது அவனுக்கும் அடிக்கடி கல்யாண வீட்டு பலகாரம் சுத்தமான நெய்யில் செய்த லட்டு எல்லாம் கிடைத்து கொண்டிருந்தன பாவம் மகராசி போயிட்டாங்க நீ தான் ஒண்டிக்கெட்டையா திண்டாடுற பத்து நாள் கழிச்சாவது பாத்து போட்டு குடுத்துட்டு தம்பி மாட்டுக்கு தீவனம் வாங்கணும் இல்லையா கேட்டபடி அவன் வெளியேறினான் ததவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்து அவசரமாக கேஸ் அடுப்பை மூட்டினான் அம்மா செய்துவிட்டு போன புண்ணிய காரியங்களில் அந்த கேஸ் அடுப்பும் ஒன்று சில நிமிஷங்களில் தண்ணீரை பொங்க வைத்து டிகாக்ஷனை இறக்கி கொஞ்சம் பாலை காய்ச்சி தானே காபி போட்டு சாப்பிட சுலபமாக இருந்தது ஆனால் கேஸ் விடும் தருவாயில் இருந்தது அடுத்த சிலிண்டர் வாங்க அவனிடம் பணம் இல்லையே காஃபியை கலந்து டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து கூடத்தில் உட்கார்ந்தான் மெல்ல காஃபியை உறிஞ்சிக்கொண்டு அம்மா படத்தை பார்த்தபோது ச இது என்ன காஃபி உப்பு கறிக்கிறதே என்று திடுக்கிட்டு டம்ளரை கீழே வைத்தான் கூடத்து தூணில் தொங்கிய சிறு கண்ணாடியில் அவன் முகம் தெரிந்தது ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று மனம் பிடிவாதத்துடன் பழைய நினைவுகளை அலசிக் கொண்டிருந்தது ஆனால் உணர்வுகள் கொந்தளித்து கண்களில் நீரை செய்து மல்கச் அவனையும் அறியாது கண்ணங்களில் கோடாக ஓடி உதட்டை நனைத்துக் கொண்டிருந்தது எதிர்கடத்தாலும் கண்ணீர் விடும் பெண் பிள்ளையைப் போல ஒரு ஆண்மகன் அழக்கூடாது துணிவாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா அவன் ஆண்மகன்தான் துணிச்சலானவன்தான் ஆனால் தொடர்ந்து எத்தனை அதிர்ச்சிகளை அடிகளை தாங்கிக் கொள்ள இயலும் அவனால் சரோஜாவின் கோர மரணத்தை குறித்து அவனுள் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அம்மா மாரடைப்பில் மறைந்து அவனுக்கு தந்த அந்த வேதனையாக அடி அப்பப்பா இதெல்லாம் போதாது போல காதலி போல நடித்து கடைசியில் அவன் வேலைக்கே வெடிவைத்த அந்த கிராதகி வசந்தா தந்த அதிர்ச்சி தங்கையும் தாயும் போய்விட்டனர் அவன் துயரத்தை அடக்கிக் கொண்டு வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான் தாயின் மறைவினால் ஏற்பட்ட செலவுகளை சமாளிக்க திண்டாடி கொண்டு பால்காரரிடமிருந்து வீட்டு வாடகை வரை பல பாக்கிகள் பயமுறுத்த தனிமையில் தள்ளாடிய அவனை முதலாளி கூப்பிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னறிவிப்புடன் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் உன்னை ரொம்ப நல்லவனு நினைச்சேன் நீ பெரிய புளியங்கொம்ப பிடிக்க திட்டமிட்டிருக்கிறது புரிகிறது இப்போ எனக்கு இப்படிப்பட்ட நயவஞ்சகனை தொடர்ந்து என்னோட அலுவலகத்துல வச்சிருந்தா என் மானோ கப்பல் ஏறிடும் என்று வெறுப்புடன் பேசிவிட்டு தயாராக வைத்திருந்த கடிதத்தை நீட்டி ஆரம்ப அறிவிப்பு படி இருபத்தி நாலு மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் ஹெட் கிளார்க்கு கிட்ட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நடைய கட்டு தற்காலிகமாக வைத்துக்கொண்ட ஊழியன் நீ நல்ல வேலை உன்னோட வேலை இன்னமும் நிரந்தரமாக்கப்படல அதனால நான் பல இருந்து பிழைச்சேன் கடுமையாக பேசிவிட்டு ஃபைல்கள் பக்கம் திரும்பினார் வேலைக்கு சீட்டு கிளிக்கப்பட்டு விட்டது அதற்கு பின் ஆட்சேபித்துக் கொண்டிருப்பதனால் என்ன பயன் சம்பளத்துடன் வீட்டுக்கு வந்தான் அதை வைத்துக் கொண்டு சில நாட்கள் ஓட்டினான் அதற்கு பின் எத்தனையோ இடங்களில் அவன் வேலைக்காக அலைந்தான் அம்மாவுக்கு இருந்த திறமையோ செல்வாக்கோ சாமார்த்தியமோ அவனுக்கு இருக்கவில்லை அம்மா உயிருடன் இருந்திருந்தால் இத்தனை நாளில் யார் காலிலாவது விழுந்து அவனுக்கு வேறு ஒரு வேலை தேடி கொடுத்திருப்பாள் அவள்தான் போய்விட்டாளே அந்த வசந்தா சண்டாளியை கூட எங்குமே பார்க்க முடியவில்லையே அவனால் பார்க்க முடிந்தால் சங்கு போன்ற அந்த கழுத்தை நெறித்து கொன்றே விடுவான் வாயில் கதவு படபடம் என்று தட்டப்பட்டதும் திடிக்கிட்டு சிந்தனைகளை உதறிவிட்டு வேகமாக சென்று திறந்தான் வழக்கம் போல மாதம் பிறந்த முதல் ஞாயிறு காலை வாடகையை வசூலிக்க வீட்டுக்காரர் வேலு முதலியார் வந்திருந்தார் நரை கோடுகள் தெரியாது டையடித்த கிராப்பு முடியை அழுத்தமாக வாரிவிட்டு கொண்டு மீசைக்கு நன்றாக எண்ணெய் கொண்டு சரிகை அங்கவஸ்திரம் வெள்ளை மல்ஜிப்பாவில் புரள பட்டுக்கரை வேட்டியில் மாப்பிள்ளை போல அள்ளி மேலே தெரித்து கொண்டிருந்த அத்தரின் மனம் குடலை புரட்ட பற்கள் அனைத்தையும் காட்டியபடி என்னப்பா சபரி சௌக்கியம் எப்படி என்றபடி அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தார் நாவலாசிரியை லட்சுமி அவர்கள் எழுதிய வெளிச்சத்தை தேடி நாவலின் பகுதி இரண்டு அத்தியாயம் நான்கு ஏன்பா சபரி நீ லீவு ஏதாவது எடுத்துட்டு இருக்கியா நாலு நாளா நான் இந்த பக்கம் போறச்ச வீட்டு ஜன்னல் கதவு சாத்தி இருப்பத கதவு உள்ளார தாப்பா போடப்பட்டிருந்தது உடம்புக்கு ஏதாச்சும் காய்ச்சலோ என்னவோ ஓய்வா படுத்திருக்கிறவன ஏன் தொந்தரவு செய்யணும்னு நான் கதவை தட்டாம போயிட்டு இருந்த ஆமா சம்பளம் வாங்கி இருப்பியே மூணு மாச வாடகை பாக்கி அப்படியே நிக்குதுப்பா உன்னோட தாயார் மகராசி மாரடைப்புல போயிட்டாங்களேங்கிற அந்த வருத்தத்துல நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தயவு காட்டிட்டு வந்தேன் இனிமே தாங்காதுப்பா உனக்கு ஆயிரம் செலவு இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பாளியா என்ன அங்கவஸ்திரத்தின் முனையால் கூடத்தில் கிடந்த ஒரே ஒரு பழைய நாற்காலி மீது படிந்து கிடந்த தூசியை மெல்ல தட்டி விட்டு உட்கார்ந்து கொண்டார் என்ன உனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கிட்டு வச்சிருக்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல ஒரு டம்ளர் காஃபி தரக்கூடாது உங்க அம்மா இருந்தப்போ காஃபி பலகாரம் எல்லாம் கிடைக்கும் சும்மா சொல்லக்கூடாது அந்த மகராசிக்கு ரொம்ப தாராள மனசு நெய் முறுக்கு கையில எடுத்து வர்றச்ச அப்படியே உதிர்ந்து வாயில வெண்ணையா கரைஞ்சிரும் மேலே அவரை பேச விடாது தடுக்க அவசரமாக சமையல் அறைக்குள் புகுந்து மீதம் இருந்த டிகாஷனுடன் பாலை காய்ச்சி காஃபி கலந்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான் சபரிநாதன் காஃபியை ஒருவாய் உறிஞ்சிவிட்டு வேலுநாயக்கர் மீசையை தன் அங்கவஸ்திரத்தினால் துடைத்து கொண்டார் உங்க அம்மா போலவே நீயும் ஏ ஒன்னா காபி போடுறியே நல்லா கூட சமைப்ப போல இருக்கே நீ கூட பேசாம வேலைக்கு முழுக்க போட்டுட்டு உங்க அம்மா செஞ்சுகிட்டு இருக்கிற தொழில நடத்தினா ரொம்பவே முன்னுக்கு வந்துருவ அதுக்கு நான் பிகாம் வர படிச்சிருக்க தேவையில்லையே ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டான் படிச்ச பிள்ளைக்கு தக்க வேலை இப்போ உங்களை போல இளைஞர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக படிப்புங்கிற அந்தஸ்தை நினைச்சுக்கிட்டு உச்சாணி கொம்பளை உட்கார்ந்துருந்தா அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் பல்லக்கில் ஏற தெரிஞ்சிருக்கணும் அத்தோட அதை தூக்கவும் தெரிஞ்சிருக்கணும் தங்கசாலை திருவுல நாணக்கிராம மிட்டாய் கடைங்கிறத கேள்விப்பட்டிருப்பியே பண்டிகை சமயங்கள்ல அந்த கடை மிட்டாய் வாங்க ஒரு பெரிய கியூ சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் நிற்கும் லட்ச கணக்கில் பணம் புரளும் ஒரே ஒரு கடை அதுதான் இத்தனைக்கும் அந்த கடையில கல்லா பெட்டி அருகே உட்கார்ந்து இருக்கும் வழுக்கை தலை கிழவன் நானக்ராம் முப்பது வருஷத்துக்கு முந்தி கையில ஒரு இரும்பு வாழனையும் ஜல்லி கரண்டியுமா தான் இந்த ஊருக்கு வந்தான் இப்போ அவன் பேரன்கள் ஆளுக்கு ஒரு பென்ஸ்கார் பங்களான்னு தடபுடலா வாழ்றாங்க ஒருத்தனும் பிஏ எம்ஏன்னு படிக்கப் போகல எஸ்எஸ்எல்சியோட நிறுத்திட்டு கடையில் உதவ புகுந்துட்டானுங்க வடக்கே இருந்து வெறுங்கையோட வர இவங்கெல்லாம் உழைப்பாள உயர்ந்துடுறாங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த நம்மால முடியாதா என்ன சிந்திச்சு பாருப்பா அப்போ என்ன கல்யாணம் பட்சணம் செய்ய தொடங்க சொல்றீங்க அட ஒரு தனி மிட்டாய் கடை ஆரம்பிச்சேன் என்னன்னு யோசனை சொன்ன தொழில என்ன கேவலம் இருக்கு சொல்லு கடுமையாக உழைக்கும் எல்லா தொழிலிலும் அந்த சரஸ்வதி தேவிய குடியிருக்கான்னு பாரதி சொல்லி இருக்காரே பரவாயில்லையே வேலு முதலியாருக்கு தமிழ் எழுத படிக்கவே தகராறு பாரதியை உதாரணம் காட்டும் அளவு அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறாரே வியப்பு தாங்காது சிரித்தான் சபரிநாதன் நீங்க சொல்றது சரிதான் சார் நடிகர்களின் பிள்ளைகள் நடிப்பு துறையில் ஈடுபடுவதும் டாக்டர்களின் பிள்ளை பெண்கள் டாக்டருக்கு படிப்பதும் பாடகர்களின் குழந்தைகள் பெற்றோர்களின் கலையை தொடர்வதும் இப்போ சகஜமாகிவிட்டது அதனால நானும் என்னோட தாய் செய்து வந்த தொழில தொடர்ந்தா ஒரு சமயம் நீங்க சொல்றாப்புல பென்ஸ்கார் பங்களா முதலிய சுகங்களை அனுவிப்பேன்னு என்னவோ இத பத்தி சிந்திக்க வேண்டியது அவசியம்தான் சார் அட நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா கடை வைக்க முதல் தேவை அதுக்கு முன்னாடி நீ என்னோட வாடகை பாக்கிய தீத்துரு ஒரு வாரம் அவகாசம் தரேன் எல்லாம் மொத்தமா கைக்கு வந்துடணும் வேற சால்ஜாப்புக்கு ஒப்புக்க மாட்டேன் சரியா காஃபியை வேகமாக பருகினார் திடீரென்று ஏற்பட்ட கவலையில் வியர்வை துளிர்த்த முகத்தை அங்கவஸ்திரத்தினால் அழுத்தித் துடைத்துக் கொண்டார் சட்டென்று நாற்காலியில் இருந்து எழுந்தார் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வேலையை சட்டுன்னு விட்டுடாத கையில கொஞ்சம் முதல் சேர்த்துக்கிட்டு பிறகு விடலாம் நான் சொன்ன யோசனைய பத்தி நினைச்சு பாக்கலாம் அவசரப்படாதேப்பா என்றவர் சுவரில் தொங்கிய அவனின் தாயின் படத்தை பார்த்தார் மகராசி பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டாங்க ஆமா சௌரி சாவுக்கு பிறகு கூட உன்னால் உன் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க முடியலையா அந்த ரங்கம் மிக்க அவனது சொந்த விஷயத்தில் வாடகை பாக்கி என்ற காரணத்தினால் துணிவுடன் பிரவேசிக்கிறார் என்று கோபம் கொண்டு வந்தது அவனுக்கு வடக்கே ஒரு ஆசிரமத்தில் அவர் வசிக்கிறார் அம்மா ஒரு கார்டு போட்டு பதிலே பதில் போடக்கூடாது மக்கள் என்கிற உறவு கிடையாது ஆனால் இறந்தது அவர் தாயாக இருந்தால் கொல்லி போட அவசியம் வந்திருப்பார் இறந்தவர் அவர் கிரகஸ்தராக இருந்தபோது அவர் மனைவி இப்போ யாரோ நீங்க படிச்சவங்க உங்களுக்கு தெரியாத விஷயமா சற்று குத்தலாக பேசினான் சபரி நீ சொல்றது சரிதான் அவரு வர முடியாது உன்னோட இனி தொடர்பு கொள்ள கூட முடியாது சரி வாடகையை பத்தி கவனி ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன் அங்கவஸ்திரத்தை தடவிக்கொண்டு அவர் உட்கார்ந்த நின்ற இடங்களில் அந்த நாற்றம் பிடித்த குடலை புரட்டிய அத்தரின் மனத்தையும் அவன் மறக்க விரும்பின அப்பாவின் நினைவையும் நிற்க விட்டு விட்டு வெளியே நடையை கட்டினார் வீட்டுக்காரர் ஓங்கி வாயிற்கதவை கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான் மேஜை மீது மீதமிருந்த அவன் காஃபி பச்சை தண்ணீராக ஆறிவிட்டிருந்தது ஒரே வாயாக அதை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்த அவன் மனம் ஆறாத நெருப்பாக எரிந்தது டம்ளர்களை கழுவி அடுப்பு மேடை மீது கவிழ்த்து விட்டு பால் பாத்திரத்தை பார்த்தான் பகல் வேலைக்கு காஃபிக்கு ஒதுக்கி வைத்திருந்த பால் காலி சட்டைப்பையில் கொஞ்சம் சில்லறை இருந்தது காலை வேலை டிஃபனுக்கு மூலக்கடை ஓட்டலில் மூன்று இட்லியும் காஃபியும் வாங்கி சாப்பிட அது போதும் அதற்கு பின்னர் லீவு எடுத்துக்கொண்டிருக்கிறாயா தம்பி என்று வேலு முதலியார் கேட்டபோது எனக்கு இனி எப்போதும் லீவுதான் சார் என்று சொல்ல வேண்டும் போல ஆத்திரத்தில் துடித்தது உண்மை வாடகை பாக்கி என்ற காரணம் அவன் நாவுக்கு கடிவாளம் போட்டு விட்டது வேண்டாத விவரங்களை மனிதன் கிண்டிவிட்டு போய்விட்டார் வேதனையில் கடந்து போன அந்த சங்கதிதான் அத்தனையும் கோர்வையாக மனதில் நிற்க தாங்க முடியாத துயரத்திலே துடித்துக் கொண்டு நிற்கிறவன் அவன்தானே இப்போது எல்லாம் இப்பொழுதுதான் நடந்தது போல தெரிந்தன சார் உங்களை மேனேஜிங் டைரக்டர் கூப்பிடுறார் என்ற குரல் கேட்டு மேஜை மீது பறத்தலாக வைத்துவிட்டு பார்விட்டு கொண்டிருந்த ஃபைலை படக்கென்று மூடிவிட்டு எழு ஏசியின் குளிர்ச்சியில் மேஜை மேலிருந்த ஆஸ்திரேலியில் புகைத்த சிகரெட்டின் மனத்துடன் தலைக்கு மேல் தொங்கிய திருமகள் படத்தருகே புகையிட்ட ஊதுபத்தியின் வாசனை கலவையில் சுழல் நாற்காலியை அடைத்தபடி உட்கார்ந்திருந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த நிறுவனத்தின் முதலாளி கங்காதரன் முன் பவ்யமாக வந்து நின்றான் சபரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்ட பையன் சபரிநாதன் நீதான உன் வேலை எனக்கு பிடிச்சிருக்குப்பா நேரத்தோட வர எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறேன்னு ஹெட் கிளார்க்கு கூட நேத்துக்கு சொன்னார் ஏசி அறையின் குளிர்ச்சியில் அந்த மகிழ்ச்சி அவன் உடலை விடவிடக்க செய்தது தேங்க்யூ சார் என்றபடி தரையை பார்த்தான் நம்ம ஆபீஸ் ஃபைல்களில் இதை முக்கியமா எடுத்துக்கிட்டு வரும்படி நம்ம ஆடிட்டர் கிட்டே இருந்து ஃபோன் வந்தது என்னத்தையோ செக்அப் பண்ணணுமா நம்ம கம்பெனிக்கு ஜீவா பிரதர்ஸ் தான் ஆடிட்டர்ஸ் அந்த கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா க்ரீம்ஸ் ரோடுல எவரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கட்டடத்துல ஆறாவது மாடி லிப்ட்ல இருந்து இறங்கியதுமே கண்ணாடி கதவில் ஜீவா பிரதர்ஸ்னு பேரு கண்களை பறிக்கும் ஆபீஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு அக்கௌண்டன்ட் செக்ஷன்ல இருந்து ரசீது வாங்கிட்டு வரணும் ஆமா உனக்கு சைக்கிள் விட தெரியும் இல்லையா தலையை அசைத்தான் பேச நாக்கு புரள மறுத்தது ஏசியின் குளிர்ச்சியை மீறி இப்போது வியர்த்து கொட்டியது இந்த ஃபைல் என்று தடிமனானது ஒரு ஃபைலை அவன் முன் எடுத்து போட்டார் சைக்கிளை உரிய இடத்தில் வைத்து பூட்டிவிட்டு லிப்டை பிடித்து ஆறாவது தளத்தை அடைந்து கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு புன்னகையை அள்ளிக்கொட்டிய ரிசப்சனிடம் கேட்டு அனுமதி பெற்று கணக்கு வழக்கு பகுதியின் தலைவரிடம் பைலை சேர்ப்பிக்க சென்றான் பெரிய சொன்னாரு கங்காதரன் அன்கோவிலிருந்து ஒரு ஃபைல் வரும் அதை நம்ம அக்கவுண்ட் செக்ஷன் தலைமை கணக்கரிடம் சேர்ப்பிக்க சொல்லுன்னு சொன்னார் இப்படி வாங்க இவங்கதான் இந்த செக்ஷனுக்கு தலைமை அதிகாரி பையன் கூறிவிட்டு பற்களை காட்டி முருவளித்தபடி மாயமானான் மறுபடியும் அவனுக்கு உடல் முழுவதும் உயர்த்து கொட்டியது தலைமை கணக்கர் என்றதும் தலைப்பாகையும் கருப்பு கோட்டும் அணிந்து வாய் நிறைய வெற்றிலை கொண்டு ஒரு பட்டை நாமக்காரரை அங்கே எதிர்பார்த்தான் அதற்கு பதில் தஞ்சி மொடமொடப்பிலே புஷ் என்று விரிந்த வெள்ளை தாமரை மலர் போல தெரிந்த வெள்ளை வாயில் சேலைக்குள் தங்க நேரத்திலே ஒரு அழகான இளம்பெண் உட்கார்ந்திருந்தாள் ஒரே கணத்தில் அவனது கண்கள் அவளை காலோடு தலைவரை ஆராய்ந்து விட்டது காதுகளில் முத்து ஸ்டட் கழுத்தில் ஒரு போலி மாலை ஒரு கையில் ஒரு தங்க வளையல் இடது மணிக்கட்டில் ஒரு எச் வாட்ச் முதட்டில் லேசாக சாயம் கண்ணிமைகளில் மைக்கோடு நெற்றியில் குங்கும பொட்டு அள்ளி கொண்டையாக போட்டுக்கொண்டிருந்த முடியின் ஒரு பக்கத்திலே ஒரு வெள்ளை ரோஜா மலர் கையில் ஒரு வீணைதான் பாக்கி அதையும் கொடுத்து விட்டால் அவர்கள் வீட்டு அலமாரியை அலங்கரித்த தேவதைகளின் படத்தில் இருந்த சரஸ்வதியைப் போல ரவிவர்மா தீட்டிய அந்த கலைவாணியைப் போல தன்னங்களும் கைகளும் கொடுகொழு எஸ் சார் உட்காருங்க கங்காதர் அன்கோவில் தானே வரீங்க நிலவு சிரித்தது போன்றது ஒரு பளிச்சென்ற புன்னகையுடன் அவனை அவள் உபசரித்த போது தன் இதய துடிப்பு வேகமாகி விட்டதை உணர்ந்தான் மிஸ் வசந்தா என்று பிளாஸ்டிக்கில் பொறித்த பெயர் பலகையொன்று மேஜையின் ஒரு பக்கத்தில் சாய்ந்த வாக்கில் நிற்பதை பார்த்தபடி நாற்காலியில் அந்த செக்ஷன் வசந்தம் வந்து விளையாடுவது பிரமிப்பில் பேசத் தோன்றாது மீண்டும் அவளை வியப்புடன் மிஸ்டர் ஜீவா சீனியர் சொன்னார் அந்த ஃபைல் தான் தேவைப்படுது நீங்க கங்காதரன் அன்கோவில வேலை பாக்குறீங்களா இப்போ நாங்க டீ சாப்பிடற நேரம் நீங்களும் ஒரு கப் டீ சாப்பிடலாம் பரவலிக்கிட்டுமா என்றபடி அவன் கொடுத்த பைலை வாங்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு மேஜையில் இருந்த மணியை அடித்தாள் அப்பொழுது பார்த்தான் பிஞ்சு போன்ற அந்த விரல்களின் நகங்கள் லேசான நகப்பூச்சில் மின்னின தட்டில் தீ கோப்பைகளுடன் பையன் பிரசன்னமானான் ஐயாவுக்கும் ஒரு கப் வாங்கிட்டு வா என்று அவள் கூறியதும் அலுவலக பையன் அவன் எதிரே ஒரு கோப்பை தேநீரை வைத்து விட்டு அப்பால் நகர்ந்தான் கங்காதரன் நன்கோவில் அவன் ஒரு சாதாரண கணக்கர் ஆனால் அவள் அந்த ஆடிட்டரி நிறுவனத்திலே தலைமை கிளார்க் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடும் பட்டதாரியாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த சின்ன வயதில் இத்தனை பெரிய பதவி இருக்குமோ அந்த பதவிக்கே தலைவியாக வேலை பார்த்தும் கர்வமின்றி எத்தனை தாழ்மையாக அன்பாக இயல்பாக பேசுகிறாள் வியப்பு மேல் வியப்பாக வைத்த வெளியை திருப்ப முடியாதபடி கோப்பையிலிருந்த இருந்த டீயுடன் அவளது அழகையும் பருகிக் கொண்டிருந்தான் அதற்கு பின்னர் அவன் தொடர்ந்து சில முறைகள் அந்த அலுவலகத்திற்கு பைல்களை தூக்கிச் செல்ல நேர்ந்தது அது தனது தனிப்பட்ட அதிர்ஷ்டம் என்றுதான் அவன் கருதினான் ஒவ்வொரு முறையும் அவள் முன்னைவிட அவன் கண்களுக்கு அழகாக தெரிந்தாள் முன்னைவிட அன்பாக பேசி நெருங்குவதை உணர்ந்தான் ஒரு பகல் உணவின் போது ஒரு ஃபைலுடன் போய்விட்டான் உட்காருங்க மிஸ்டர் சபரிநாதன் என்றாள் தூக்கி வாரி போட்டது அவனுக்கு அவன் பெயரை கூட அவள் எப்படியோ தெரிந்து கொண்டிருக்கிறாளே ஆமாம் என்னுடைய பெயர் உங்களுக்கு என்று தடுமாறினான் ஒரு தடவை வந்தபோது ஆபீஸ் பையன் உங்கள் பெயரை கேட்டான் அது காதில் விழுந்தது முத்து கோர்த்தால் போல லேசாக தெரிந்த பல்வரிசை பற்கள் ஒளியிட மெல்ல சிரித்தாள் அந்த சிரிப்பு கூட சங்கீதமாக அவன் காதுகளை தழுவியது பகல் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்கீங்க மன்னிச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன் என்று எழுந்திருக்க முயன்ற போது அவள் தடுத்தாள் நான் அதுக்கு சொல்லல பாத்தா பசியா இருக்காப்ல இருக்கு அதனால நான் கொண்டு வந்திருக்கும் சாப்பாட்ட என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க பிறகு ஃபைல் விஷயமான காரியங்களை கவனிக்கலாம் வந்து என்று தயங்கிய போது வந்தாவது போயாவது ஒரு பிடி சாப்பாட்டுக்குத்தானே எல்லாம் உழைக்கிறோம் வேலைக்கு அதை சரியா கவனிக்காட்டா மேஜையில் இருந்த மணியை தட்டினாள் பையா இன்னொரு தட்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வா அப்படியே ஒரு கிளாஸ்ல குடிக்க ஃபில்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு வா என்று உத்தரவிட்டாள் பையனுக்கு ஆவல் மண்டையை வெடித்தது ஆமாம் இந்த இளைஞன் யார் அம்மா ஏன் இப்படி உபசரிக்கிறாங்க அதை புரிந்து கொண்டவள் போல அவள் சொன்னாள் இவர யாருன்னு நினைக்கிற எங்க மாமானுடைய மகன் பல வருஷமா ரெண்டு குடும்பமும் சந்திக்காம இருந்தது இப்போ சந்திக்கிறோம் பையன் பெரிதாக பற்கள் தெரிய இழித்தான் இந்தாங்க சார் கூடுதலான மரியாதையுடன் தட்டையும் டம்ளரையும் அருகில் மேஜை மேல் வைத்தான் என்ன ஒரு பொய் சொல்றேன்னு பாக்குறீங்களா அப்படி சொன்னா நீங்க இங்கே வந்தா பையனிடம் மரியாதை அதிகமா கிடைக்கும் என்ன பத்தியும் தப்பு கணக்கு போட்டு கதை பர கலகலவென்று சிரித்து விட்டு கையோடு தன் தோல் பையில் கொண்டு வந்திருந்த அலுமினிய டப்பாவை திறந்தாள் போதும் என்னோட அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு அப்படியே ஆபீஸ்ல என் மேஜ டிராயர்ல இருக்கு என்று மறுத்து பார்த்தான் பரவாயில்ல இது நானே தயாரித்த வெஜிடபிள் பிரியாணி என்றபடி கும் என்று மணந்த பிரியாணியில் பாதியை அவன் தட்டில் கொட்டினாள் தொட்டு கொள்ள வெங்காய சட்னி அம்மாவுக்கு பூண்டு மசாலா வாசனை பிடிக்காது அதனால் வீட்டில் அவள் அதை செய்வதில்லை ஆனால் அவனுக்கு பிடிக்கும் அருகில் இருந்த ஹோட்டலில் எப்போதாவது கையில் காசு இருந்தால் ஒரு பிளேட் வெஜிடபிள் பிரியாணி வாங்கி ஒரு பிடி பிடித்து விடுவது வழக்கம் ஸ்பூனால் அள்ளும் போதே வாயூறி போனான் உண்மையில் கையில் மிதந்த பிரியாணி வாய்க்கு ரொம்ப ருசியாகவே இருந்தது பெண் பார்க்க அழகியாக இருக்கிறாள் பணிவான குணம் படித்தவள் புத்திசாலி இப்படிப்பட்டவள் அதற்கு மேல் சிந்திக்க முடியாது அவன் லபக்கென்று உணவை விழுங்கினான் ஒரு துளி தன் சட்டை மேல் விழுந்து விட்டதும் அவன் பதறிப்போனான் நல்ல ஷர்ட்டு மேலே எண்ணெய் கரை பட்டுட்டதேன்னு கவலைப்படுறீங்களா இருங்க என்றபடி அவள் அவசரமாக தன் தோல்பையை பையை திறந்தாள் அதிலிருந்த ஒரு சிறிய டால்கம் பவுடர் டினை எடுத்தாள் வலதுகை பகுதியில் விழுந்திருக்கு என்றபடி ரொம்பவும் சகஜமாக அந்த உணவு துளியை விரலால் தட்டிவிட்டு அது ஏற்படுத்தின கரை மீது பவுடரை தெளித்து நன்றாக தேய்த்து விட்டாள் இப்படியே இருக்கட்டும் நாளைக்கு தோச்சா கரை போயிடும் எண்ணெய் துளிகளை உடனடியாக இந்த முறையில நீக்கிடலாம் என்றபோது அவளது விரல் அவன் முன்னங்கை மேல் எதைச்சியாக பட்டபோது அவன் உடல் புல்லரித்து போனான் நல்ல நல்லவேளை அம்மா அவன் ஆபீஸுக்கு உடுத்த அதிக விலை போட்டு வாங்கிக் கொடுத்த மூன்று ஷர்ட்டுகளில் ஒன்றை அவன் அணிந்து கொண்டிருந்தான் அந்த இளம் பச்சை நிற சட்டையில் அவன் எப்பொழுதும் எடுப்பாகவே தெரிந்தான் அம்மா பார்வதி தனக்கில்லாவிடினும் தன் குழந்தைகள் நன்றாக உடுத்த வேண்டும் சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்பியவள் அதுவும் அலுவலக வேலைக்கு மகன் பளியென்று கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் மூன்று நல்ல பேண்ட்டுகள் அதற்கேற்ற ஷர்ட்டுகள் என்று பணத்தை பாராது வாங்கி கொடுத்திருந்தாள் அவன் கடைக்கு துணி எடுக்க போன போது அவளும் கூடவே வந்தாள் அந்த ஜட்ஜி வீட்டுக்கு பட்சணம் பண்ண போன போது பார்த்த அவர் புள்ள சின்னவன் காலேஜில் படிக்கிறான் இந்த கலர் ஷர்ட்டும் இந்த கலர் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு இருந்தான் அப்பவே நினைச்சேன் நம்ம சபரிக்கு இது மாதிரி வாங்கி போட்டா அவனோட நேரத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு அம்மாவுக்கு உணவு உடை இவைகளில் ரொம்பவே ரசனை தன் பிள்ளை ஓஹோ என்று வாழ வேண்டும் என்ற கனவு இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு என் கண்ணே பட்டு பட்டுவிட்டது அதனால்தான் கொஞ்சம் விட்டது போல என்று அவள் மெல்ல சிரித்த போது அவனுக்கு அவளை ரொம்பவும் பிடித்து விட்டது அம்மாவை போன்றது ஒரு பெண் கிடைத்தால் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்ததால் பிள்ளையார் இன்னும் பிரம்மச்சாரியாக அப்படி ஒரு பெண் மானிட குளத்திலாவது கிடைக்க மாட்டாளா என்று ஆற்றங்கரை அரசமரத்தடியிலும் வாய்க்கால் கரையோர கோயிலிலும் உட்கார்ந்து கொண்டு தானே பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார் அம்மா போலவே பெண் வேணும் என்று நீ ஆரம்பிச்சா உனக்கு சட்டுன்னு கல்யாணம் ஆகாது குற்றங்குறை இருக்கும் அதையெல்லாம் பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒருத்தி கிடைச்சா பேசாம கல்யாணம் பண்ணிக்கடா எனக்கு வயசாயிட்டே வருதுரா சபரி என்ன ரொம்ப யோசிச்சு இருக்கீங்க தேனாக உளித்த குரல் அவனை திடுக்கிட வைத்தது வசந்தா அழகியோடு மட்டுமல்ல அம்மாவைப் போல பல நற்குணங்களையும் கொண்டவளாக தென்படுகிறாள் நகைச்சுவையோடு அம்மாவைப் போலவே மெல்லிய குரலில் ரொம்ப அழகாக பேசுகிறாளே பிள்ளையாருக்கு கிட்டாத அதிர்ஷ்டம் அவனுக்கு கிட்டிவிட்டிருக்கிறது ஆனால் அவள் அந்தஸ்து எப்படியோ அதை பற்றியும் அவன் கவலைப்பட தேவையில்லை என்ற ஒரு சந்தர்ப்பம் வெகு சீக்கிரத்தில் அமைந்துவிட்டது பஸ் நிலையத்திலே நின்று கொண்டிருந்த அவளை கண்டு ஒரு நாள் மாலை அவன் திகைத்து போனான் பஸ்லாம் நீங்க வீட்டுக்கு போறீங்க சொந்த கார் இருக்குன்னு நினைச்சீங்களா என் சம்பளத்துக்கு கார் வச்சுக்க கட்டுப்படி ஆகுமா அவனையும் அறியாது அவள் கூடவே பஸ்ஸில் பயணப்பட ஆசையாக இருந்தது அவனுக்கு நானும் இந்த பக்கம்தான் போகிறேன் என்று தடுமாறினான் ஒரு உதவி செய்கிறீங்களா என்னோட கூட பஸ்ல வாங்கல திருவள்ளிக்கேணியில ஒரு சிநேகிதி வீட்டில் ஒரு பார்சலை நான் கொடுத்துட்டு மறுபடி பஸ்ல போகணும் இருட்டி போயிடும் கொஞ்சம் பயமா இருக்கு கவலைப்படாதீங்க நான் கூட வரேன் தாங்க முடியாத மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான் சபரி அவள் மறுத்தும் அவனே இருவருக்கும் டிக்கெட் வாங்கினான் அவள் அந்த தெருவிற்குள் சென்று அந்த பார்சலை குறிப்பிட்ட வீட்டில் கொடுத்துவிட்டு வரும் வரை காத்திருந்தான் பின் இருவரும் நடந்தார்கள் கொஞ்ச நேரம் இப்படி கடற்கரை ஓரமா உட்கார்ந்துட்டு போலாமா கடல் மணல் மேல காற்று வாங்க உட்காருவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் துணையாக வரேனே போய் உட்காருவோம் அவனது அன்பை ஆசையை எல்லாம் அவள்தான் தூண்டில் போட்டு இழுப்பது போல ஈர்த்து கொண்டு போனாள் அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இணங்கினான் அப்படி அவள் மேல் ஒரு கிரக்கம் அன்றுதான் அவன் தன்னை பற்றி அவளிடம் உண்மையை சொல்லிக் கொண்டான் நான் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வர்றேன் என் தாய் பட்சணம் செய்து சம்பாதித்து எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க என்னோட சகோதரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டது கங்காதரன் நன்கோவில் நான் ஒரு சாதாரண கிளார்க் தற்காலிகமாகத்தான் இருக்கிறேன் பிகாம் படித்திருக்கிறேன் மேலே சிஏ பண்ண ஆசை ஆனால் வசதி இல்லை என்னோட அப்பா எங்களை சின்ன வயதிலேயே விட்டுட்டு ஓடி போய்விட்டார் அட பாவமே என்று அனுதாபப்பட்டாள் அவள் சும்மா ஓடல வேலை செஞ்ச இடத்துல இருந்து பணத்தை திருடிக்கிட்டு ஓடிட்டார் அம்மா தான் அந்த பணத்துக்கு ஈடு செய்ய உழைத்து கடைக்காரருக்கு பணம் கட்டினாள் உங்க அப்பா திருடினார்னா அதுக்கு காரணமும் பல இருக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலை வறுமை இப்படி அதுக்காக உங்க மேல யாரும் குற்றம் கற்பிக்க முடியுமா டாக்டர் மகன் டாக்டர் ஆவரா என்கிறது என்ன நியாயம் அதுபோல திருட மகன் திருடுவாங்கிறது நிச்சயம் இல்ல ஆனாலும் ஒரு சின்ன திருட்ட செய்திருக்கீங்க தூக்கி வாரி போட்டது அவனுக்கு என் மனதை தேடிக்கொண்டு விட்டீர்களே என்று கூறி சிரித்தாள் அவள் குப் என்று முகம் சிவக்க ஆனந்த பரவசத்தில் அவளை அள்ளி பருகி விடுகிறவன் போல உற்று பார்த்தான் நிஜமாகவா மூச்சு முட்டியது அவனுக்கு எனக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பட்டுன்னு சொல்ல ஏன் தயக்கமோ அந்தஸ்து கொடுக்கிறலாம்னு பயமா இருந்தது நான் சென்ஸ் நமக்குள் எதுவும் குறிக்கிடாது முதல் நாள் ஃபைல தூக்கிக்கிட்டு வந்தப்பவே உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு உட்காத்தி வச்சுட்டு டீ கொடுத்து உபசரிப்பேனா ஆனாலும் உலகம் தெரியாத மனிதரா இருக்கேலே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு என் எழுதி ஒட்டி இருந்ததே நீங்க புரிஞ்சுக்கலையா எனக்கு பெண்களிடம் பேசியே பழக்கம் இல்ல அப்படியா இனி இந்த பெண்ணோட நீங்க அதிகம் பேசலாம் பழகலாம் அப்படி ஆரம்பித்தது அவர்களது காதலின் அறிமுகம் அதற்கு பின் சந்திப்புகள் தொடர்ந்தன தினமும் கடற்கரை மணல் மீது உட்கார்ந்து கொண்டு வருத்த கடலையை குறித்தபடி பேசினார்கள் சிரித்தார்கள் என்ன பேசினான் என்பது கூட நினைவு இன்றி ஜன்னி கண்டவன் போல் அவன் பேச வெண்கலமணி ஓசையில் அவள் சிரிக்க உலகமே வசந்தம் கொண்டாடி கொண்டிருந்த ஓர் அதிசயத்தில் திளைத்துக் கொண்டிருந்தான் அவன் ஒரு நாள் தற்செயலாக அடையாறில் இருந்த கங்காதரன் வீட்டுக்கு ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு போக நேர்ந்தது மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வாயில் வராந்தாவில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தவன் திகைத்து போனான் பூக்கூடை நிறைய மல்லிகை மலர்களை பறித்து நிரப்பி கையில் பிடித்தபடி தோட்டத்தில் இருந்து வந்து வராந்தா படி ஏறிய வசந்தாவை கண்டு பிரமித்து போனான் என்ன அப்படி பாக்குறீங்க இது எங்க வீடு மிஸ்டர் கங்காதரன் என்னோட பெரியப்பா நான் அவரோட தம்பி மக அடிவயிற்றை பிடித்து யாரோ அழுத்தி முறுக்குவது போன்ற வேதனை அட பாவி சபரி எட்டாத கொம்புக்கு கொட்டாவி விடறியே பெரிய பணக்காரர் வீட்டு பெண்ணை காதலிச்சு நீ தோல்வி அடைஞ்சி மனமுடிய போகிறாய் உணர்வு அதட்டியது இருங்க என்று உள்ளே சென்றவள் ஒரு வெள்ளி டம்ளரில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள் காஃபியை அவன் குடித்து முடிக்கும் முன் வாசலில் வந்த பென்ஸ் காரில் இருந்து இறங்கினால் ஒரு மேக்ஸி சிங்காரி குப் என்று ஃபாரின் சென்று மனம் வராந்தா முழுவதும் பரவியது யார் இவர் என்று வியப்போடு விசாரித்தாள் இவரு நம்ம கம்பெனியில வேலை பார்க்கிறவர் அப்பாவை பார்க்க வந்தாராம் வந்தவளின் புருவங்கள் ஓஹோ என்று அலட்சியமாக உயர்ந்து தாழ்ந்தன சரி நீ உள்ளவா அதிகாரமாக பேசிவிட்டு மேக்சி சிங்காரி உட்பக்கம் சென்று விட்டாள் இவ என் அக்கா மோகினி கொஞ்சம் சிடுசிடு சுபாவம் அக்கானா என் பெரியப்பா மக நான் வயதில் அவளுக்கு இளையவள் என்று அறிமுகம் செய்து கொண்டு பிறகு பார்க்கிறேன் என்று உள்ளே சென்று விட்டாள் மோகினி பார்க்கவும் மோகினியாக அழகாகத்தான் இருந்தால் ஆனால் குணம்தான் பிசாசு போன்றது போலும் தனக்குள் எண்ணியபடி வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு கிளம்பினான் சபரி அன்று மாலை வசந்தாவை சந்திக்கும் வரை மனம் கலங்கித்தான் இருந்தது பெரிய இடத்து பெண்மேல் ஆசைப்படுவது நியாயமா கைகூடி வரும் காரியமா என்ன கங்காதரன் தம்பி மகள் என்றால் கங்காதரன் கம்பெனியில் அவர்களுக்கும் பங்கு இருக்கும் அப்படியென்றால் பெரிய பணக்காரியாச்சே அன்று மாலை வழக்கம் போல் அவள் அவனை கடற்கரையில் சந்தித்தாள் வழக்கம் போல பேசினாள் சிரித்தாள் அவன் வாங்கி தந்த சரத்தை தலையில் தலையில் கொண்டாள் அந்தஸ்தை உயர்வாக எண்ணினால் தொடர்ந்து அவள் அவனை சந்திக்க முயலுவாளா அவன் தரும் அந்த சிறு பரிசான முல்லைச் சரத்தை வாங்கி அணிந்து கொள்வாளா அவனை அவள் நேசிக்கிறாள் உண்மையாக உளமாற நேசிக்கிறாள் அவர்களிடையே குறுக்கிட்ட குடும்ப நிலை வித்தியாசங்களை பற்றி பேசி குட்டையை குழப்புவானேன் எத்தனையோ சினிமாவில் அவன் பார்த்திருக்கிறானே கதைகளில் படித்திருக்கிறானே பணக்கார பெண் ஒரு குடிசைவாசியை நேசித்து பெற்றோர்களை உதறிவிட்டு காதலுக்கு தன்னை தியாகம் செய்து கொள்ளும் கதைகள் எத்தனை கேள்விப்பட்டிருக்கிறான் அவனது வாழ்விலும் அப்படித்தான் ஒன்று நிகழப்போகிறது தனக்குள்ளேயே சமாதானம் செய்து கொண்டான் அவன் உன்னோட தந்தையை நான் பார்க்கவே இல்லை அவரும் அந்த தான் வேலை செய்கிறாரா கேட்டு வைத்தான் சபரி என் அப்பா இந்த உலகத்திலேயே இல்ல நான் பிறந்த உடனேயே அம்மா போயிட்டாங்க அப்பாவும் நானும் பெரியப்பாவுடைய குடும்பத்தோடு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னர் அப்பாவும் போய்விட்டார் ஓ ஐ எம் சாரி அதற்கு மேல் துன்பமான அவளது வாழ்க்கை வரலாற்றை கிண்டி கேட்க மனமின்றி விட்டுவிட்டான் பெரியப்பா தான் இப்ப எனக்கு கார்டியன் போல என்று கூறினாள் திக் என்ற உணர்வில் அதிர்ந்து போய் பார்த்தான் கடுவன் பூனை என்று அலுவலகத்தில் பெயர் பெற்றவர் கங்காதரன் அந்த கடுவன் போன இடம் அவன் போய் உங்கள் தம்பி மகளை நான் காதலிக்கிறேன் கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல என்ன தகுதி இருக்கிறது அவனுக்கு மீண்டும் அவன் மனம் கலங்கியது என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அவள் உசுப்பிய போது அந்த கவலையை உதறிவிட்டு மகிழ்ச்சியுடன் பேசத் தொடங்கினான் ஆனால் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமான சங்கதியாகிவிட்டது அவன் தங்கை மறைந்த சோகத்தில் இருந்து நிமிர்வதற்குள் அவனுடைய தாய் மாரடைப்பில் மரணமடைந்து போக தாங்க முடியாத துக்கத்தில் திணறி கொண்டிருந்தவனுக்கு எத்தனை பெரிய இடி டைரக்டர் பார்க்கணும்னு கூப்பிடுறாரு சார் உங்கள பையன் வந்து சொன்னபோது ஏதோ ஃபைல் விஷயமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி உள்ளே சென்றான் அவரது முகமே எரிமலையாக தீப்பிளம்பாக மாறிவிட்டிருந்ததை கண்டு கதிகலங்கி போனான் வசந்தாவ காதலிக்கிறியாமே கல்யாணம் செஞ்சுக்கு ஆசையா இருக்காத பின்ன ஒரு சமையல்காரி மகன் பாவம்னு வேலை போட்டு கொடுத்ததுக்கு பேஷ் பேஷ் காதலிப்பது ஒரு குற்றமா கேட்கத்தான் அவனது இளம் நெஞ்சு துடித்தது ஜாதி மதம் அந்தஸ்து என்ற தடங்கல்களால் ஆயிரம் ஆயிரம் காலமாக இலசுகள் காதலிப்பதை குற்றமாக கருதி பெரியவர்கள் இடைமறித்து தடுக்க முயன்ற சங்கதி சரித்திரத்திலும் இடம்பெற்ற கதையாயிற்றே இத்தோடு உனக்கு நோட்டீஸ் கொடுத்து விடுகிறேன் இங்கே இனி வேலை கிடையாது உனக்கு மறுபடி வசந்தாவை சந்திக்க முயன்றால் நான் யார் என்று புரிந்து கொள்வாய் மிரட்டியபடி அவன் வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார் யார் சொல்லி இருப்பார்கள் வசந்தாவா வசந்தா அவனை உண்மையில் காதலித்தாள் எதிர்த்து போராடி விட்டிருக்க வேண்டும் ஆனால் அவளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லையே அவள் வேலையை விட்டுவிட்டாளாம் அவளுக்கு கல்யாணம் நடக்கவிருக்கிறதாம் அடி பாவி இப்படியா உதறிவிடுவாய் மனம் கொதித்து போனான் அவன் சில தினங்களில் அவன் அலுவலகத்திற்கு வந்துவிட்டு முகவரிக்கு மாற்றப்பட்டதொரு கடிதத்தை பிரித்து படித்தான் அது ஒரு மொட்டை கடிதம் வசந்தா உன்னை காதலிப்பதாக நடித்தாள் ஏமாந்து போனாய் அவளுக்கு இளைஞர்களை தூண்டில் போட்டு அவர்கள் உணர்வை தூண்டிவிட்டு பின்னர் வேண்டாத கந்தை துணியாக உதறிவிடுவது ஒரு கைவந்த கலை நீ பாவம் மூன்றாவது நபர் ஜாம் ஜாம் என்று அவள் கல்யாணம் செய்து கொண்டு வடக்கே போகப் போகிறாள் வாயில் விரலை வைத்துக் கொண்டு போல் நிற்காதே நீ உன் தகுதிக்கு தகுந்த ஒரு சமையல்கார பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து கொள் இப்படிக்கு உன் நன்மையை கோரும் ஒரு நண்பர் கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து எரிய வேண்டும் என்ற ஆத்திரம்தான் வந்தது அவனுக்கு இல்லை இல்லை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த பழிகாரியை சந்திக்க நேரும் அந்த கடிதத்தை காட்டி உன் விளையாட்டை இந்த ஏழை பையனிடமா காட்ட வேண்டும் வேறு ஆளை பார்த்திருக்க கூடாதா நான் ஏழை ஆனால் ஒரு நல்லவன் நீ என்னை காதலிப்பதாக நடித்த சங்கதியை உன் கணவனிடம் சொல்லி உன் வாழ்க்கையை குழப்ப மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் சுகமாக இரு என்றுதான் வாழ்த்துவேன் ஆனாலும் நீ என் நெஞ்சில் நெருப்பை வைத்துவிட்டு போய்விட்டாய் பாவி என்று திட்டிவிட்டு அத்தோடு அவளை மறந்தே போகப் போகிறான் அந்த கடிதத்தை அவன் இன்னமும் பத்திரமாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தான் அவளை சந்திக்கத்தான் வாய்ப்பில்லை கங்காதரன் வீட்டு வாசல் படியை மிதித்தால் மனிதன் பின்பக்கம் உருமிக் கொண்டிருக்கும் அல்சேஷன்களை அவிழ்த்து அவன் மீது விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காலம் வரை காத்திருப்போம் என்றுதான் இருந்தான் சபரி வேலுமுதலியார் வரவால் இந்த நினைவெல்லாம் இப்போது வந்து அப்பா எத்தனை வேதனை அடுத்ததாக அவன் சிந்தனை அம்மாவை தொடர்ந்தது லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வெளிச்சத்தை தேடி நாவலின் பகுதி மூன்று அத்தியாயம் ஐந்து அப்போது அவன் வேலை செய்து கொண்டிருந்த சமயம் அத்துடன் வசந்தாவுடன் கடற்கரை காதலில் திளைத்து கொண்டிருந்த காலம் சரோஜா உயிருடன் தன் புக்ககத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் வசித்த அந்த தெருவின் கோடியில் போக்குவரத்து மிகுந்த நெடுஞ்சாலையை பார்த்த வண்ணம் உள்ளடங்கிய மதில் சுவர்களுடன் கூடியதொரு கோவிலில் குடிகொண்டிருந்த முத்துலிங்கீஸ்வரரை தரிசிக்க அம்மாவும் அவனும் எப்பொழுதாவது போவது வழக்கம் யாரோ புண்ணியவான் கட்டி வைத்த கோவில் பலகாலமாக பழுதுபாக்காத நிலையில் இருந்தது தெருவுக்கு தமது பெயரை தந்துவிட்டு முத்துலிங்கீஸ்வரர் வந்து தம்மை வணங்கிய சில பக்தர்களுக்கு அருள் பாலித்த வண்ணம் தமது தேவியுடன் மற்ற தேவதைகளுடன் அங்கே குடிகொண்டிருந்தார் நான் வசிக்கிற வீட்டை நீங்க பார்த்துட்டீங்க உங்க வீட்டை எனக்கு காட்ட வேண்டாமா உங்க அம்மாவை நான் பார்க்க வேண்டாமா பல தடவை வசந்தா கேட்டு தொலைத்து விட்டாள் அம்மா அந்த வேளையில் வீட்டில் இருக்க மாட்டாள் என்ற துணிச்சலில் இன்னும் அம்மாவிடம் தன் மனதை திறந்து சொல்லவில்லையே என்ற கூச்சத்தில் வேறு வழியின்றி ஒரு நாள் மாலை வேலை முடிந்த பின் கடற்கரையில் அவளை சந்தித்த போது உடனே பஸ் பிடித்து தாங்கள் வசித்த இடத்திற்கு அழைத்து வந்தான் நிலையத்தில் இறங்கியவள் கோவிலை பார்த்து விட்டாள் உங்கள் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு போலாமே அப்படியே செய்வோம் என்றான் அவன் அங்கும் மதில் சுவர்களில் வெடிப்பு காணப்பட்ட பிரகாரத்தில் பரவியிருந்த கற்கள் சில இடங்களில் பிளந்து கொண்டு நகர்ந்திருக்க பலகாலமாக பழுதுபார்க்க காத்திருக்கும் கோயில் என்பதை உணர்ந்து கொண்டாள் அவள் இன்னைக்கு திங்கட்கிழமை அதனால கொஞ்சம் பக்தர்களின் கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் ஒரு சிலர் கூட வந்து தரிசித்து போவது தான் கடவுளை தரிசிக்க கூட கொஞ்சம் விளம்பரம் தேவைப்படுது இல்லையா சிரித்தாள் அவள் யாராவது பெரியவர்கள் முன் வந்து பழுது பார்க்க நன்கொடை தொகை வசூலித்து கோயிலை பற்றிய வரலாற்றை பத்திரிகையில் எழுதி பிரபலப்படுத்தினால் தானே பக்தர்கள் கியூவில் வந்து நிற்க மாட்டார்களா எப்போது இதெல்லாம் நடக்கும் என்பது அந்த ஆண்டவனுக்கே தெரியும் புன்னகைத்தபடி அவளுடன் கோயிலுக்குள் சென்றான் நீங்களாவது இங்கு அடிக்கடி வருவதுண்டா கேட்டாள் அவள் முன்பெல்லாம் உண்டு ஆனால் இப்போது இல்லை ஏன் என்ன காரணம் என் மனதிற்குள்ளேயே ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறேன் பூசலார் போன்ற பக்தர் என்ற நினைப்போ அதில் முத்துலிங்கீஸ்வரரை விட்டீர்களா இந்த மணக்கோயிலில் வசந்தாங்கிற பெண் தேவதை வந்து குடியேறிவிட்டதே வேடிக்கையாக பேசியபடி முதல் முதலாக துணிவுடன் அவள் கன்னத்தை மெல்ல கிள்ளினான் இதுதானே வேண்டாங்கிற என்று சினிங்கியபடி செல்லமாக முருவளித்துக் கொண்டு அவள் அவனை பின்தொடர கோயிலுக்குள் சென்றாள் விநாயகரில் இருந்து ஆரம்பித்து ஈஸ்வரனின் சன்னிதானத்திற்கு வந்தபோது தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது இரண்டு பேர்கள் அர்ச்சனைக்கு வந்திருந்தனர் தட்டில் சில காசுகளை போட்டு இருவரும் தீப ஜோதியை வணங்கினர் ஈஸ்வரனுக்கு பின் அம்பிகையை தரிசித்து கொண்டு குங்குமத்தை வாங்கி நெற்றியில் வைத்துக் கொண்டாள் வசந்தா கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தபோது அங்கே ஒரு மூலையில் ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த வேப்பமரத்தின் மரத்தின் அடியிலே ஒரு மேடையில் இருந்த தாடி மீசைக்கார சன்னியாசியை சுற்றி ஒரு சிறு கூட்டம் தெரிந்தது சபரிமலைக்கு போகிறவர் போல கருப்பு ஆடையும் மாலையும் நெற்றியில் சந்தனப்பட்டையும் குங்குமமும் இளந்தாடி மீசையுமான ஒரு இளைஞன் அவர்கள் அருகே ஓடி வந்தான் வடக்கே இருந்து ஒரு மகான் வந்திருக்கார் திரிகால ஞானி கையை பார்த்ததும் டக் என்று கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாம் சொல்லிவிடுகிறார் உங்களால் ஆன ஏதோ சில்லறையை அவர் பாத பூஜைக்கு போட்டால் போதும் நான் அவரது சிஷ்யன் சபரிநாதனுக்கு தாழ முடியாத கோபம் வந்துவிட்டது இப்படியெல்லாம் வேஷம் போட்டுக்கொண்டு யாசிப்பதை விட்டு ஒழுங்காக வேலை செய்யக்கூடாதா வெடுக்கென்று கேட்டான் கோயிலுக்கு அடிக்கடி நான் வராததுக்கு காரணம் இதுவும் ஒன்று இப்படி ஏதாவது சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் கையை நீட்டுவது எனக்கு பிடிக்காத சங்கதி கோவிலின் வாசலில் வரிசையாக அலுமினிய தட்டுடன் பிச்சைக்கார கும்பல் ஒன்று உட்கார்ந்து பிச்சை போடுவது பிசகை என்று பிரச்சாரம் செய்கிற இந்த நாளில் நான் பிச்சை போடுவதையே நிறுத்திவிட்டேன் என்றான் அவன் கண்டபடி பேசாதீங்க அவரு ஒரு பெரிய துறவி அந்த சிஷியன் கொஞ்சம் காரமாக சொன்னான் துறவிக்கு மனிதர் மத்தியில் என்ன வேலை இந்த காலத்தில் ரொம்ப வேலை இருக்கிறது கொலையும் கொள்ளையும் மதமாச்சரியமும் அதிகமாகி கொண்டு உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது பாவத்தில் மூழ்காது மக்களை கை விட மகான்கள் மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவ்வப்போது புத்திமதி வழங்கி அருள் பாலிக்க வேண்டியது கடமையாகிறதே அவன் படித்ததொரு வேஷக்காரன் வேலை இல்லாததால் இந்த வேஷம் போலும் என்று தனக்குள்ளே எண்ணிய சபரி எனக்கு கைரேக பாக்குற அவசியம் இல்ல என்னோட வருங்காலத்தை பத்தி எனக்கே தெரியும் கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை அவரவர்களுக்கே தெரிந்த சங்கதிதான் ஐயா நீ உமோட வழியை பார்த்துட்டு போம் என்று எரிந்து விழுந்தான் இளந்த என்னவோ முணுமுணுத்து விட்டு அர்ச்சனை கூடையுடன் உள்ளே நுழைந்த ஒரு அம்மாவை நோக்கி விரைந்தான் மஞ்சள் வெயில் இன்னமும் மறையவில்லை அப்படி அவர் என்ன சொல்கிறார் என்று கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போமே வசந்தா அவனை இழுத்துச் சென்றாள் சற்று பருமனாக நின்ற ஒரு குட்டை மனிதன் பின்னால் நின்றபடி எட்டி பார்த்தான் சபரி ஒரு நடுத்தர வயதுக்கார பெண்ணின் கையை கண்களால் ஆராய்ந்தபடி தாடியும் மீசையுமாக குச்சி போன்று ஒடிந்துவிடும் தோற்றத்தில் இருந்த அந்த சந்நியாசியின் இடது தோள்பட்டை சபரியின் கண்களில் பட்டதும் திக்கென்று ஒரு திகில் உச்சந்தலையில் இருந்து உடம்பு முழுவதிலும் பரவுவதை உணர்ந்தான் நெஞ்சு படபடவென்று துடிக்க வருங்காலத்தை சொல்ல நிமிர்ந்த அந்த சந்நியாசியின் முகத்தை உற்று பார்த்தான் நிழல் போல ஒரு ஞாபகம் நெஞ்சை நெருடியது முத்து முத்தாக வியர்வை நெற்றியில் துளிர்த்தது வா போகலாம் என்று வசந்தாவை நெட்டி தள்ளி கொண்டு புறப்பட்டான் வீட்டில் அம்மா இருக்கவில்லை பூட்டை தன்னிடம் இருந்த மறுசாவியால் திறந்து அவளை உள்ளே அழைத்தான் காலை எடுத்து வச்சு வா இதுதான் உன்னோட வருங்கால அரண்மனை அப்படியா ராமன் இருக்கும் இடமெல்லாம் சீதைக்கு அயோத்தி என்பது தெரியுமல்லவா விட்டு கொடுக்காது அவள் பதிலளித்தாள் சற்று முன் ஏற்பட்ட கலவரத்தை மறந்து அவன் மகிழ்ச்சியில் சிரித்தான் தானே அடுப்பை பற்ற வைத்து காஃபி தயாரித்து அம்மா பத்திரமாக தகர வைத்திருந்த ரவா லட்டு ஒன்றை எடுத்து காரா பூந்தியுடன் தட்டில் வைத்து அவளுக்கு தந்தான் முன் தூங்கி பின்னலும் வேதையாக நீ வருங்காலத்தில் வாழலாம் என்றவன் இந்த சபரிநாதனுக்கு நன்றாக சமைக்க தெரியும் பட்சணம் கூட செய்ய தெரியும் என்று கூறி சிரித்தான் அவன் ரொம்ப நல்லதா போச்சு ரெண்டு பேரும் வேலை செஞ்சு ரெண்டு பேரும் சமையல் செஞ்சு சரிநிகர் சமமாக வாழ்வோம் இந்த வீட்டுல அவள் மெல்லிய குரலில் கூறிவிட்டு சதங்கை ஒளியாக சிரித்தாள் இருட்டி கொண்டு வருவதை உணர்ந்து அவன் அவளை உசுப்பினான் என்னோட தாய் வர ஒரு சமயம் இரவு பத்து மணி ஆகும் அது வரைக்கும் நீ இங்கே இருப்பது முறையல்ல அதனால நீ கிளம்பு அம்மாவிடம் உன்னை பற்றின விவரத்தை சொல்லிவிட்டு பிறகு உன்னை இங்கே அழைத்து வந்து அறிமுகப்படுத்துகிறேன் என்றான் அவன் கட்டாயம் அம்மாவை எனக்கு பார்க்கணும் மறந்துவிடக்கூடாது கெஞ்சலும் கொஞ்சலுமாக பேசிய அவளை பஸ் நிலையம் வரை தொடர்ந்து சென்று அடையார் போகும் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தான் அவள் போன பின்பு மறுபடியும் அவன் மனதில் அந்த நினைவு நெருடியது அப்போது அவன் சிறுவன் தான் ஆனாலும் நன்றாக நினைவு இருக்கிறது அப்பா மேல் துண்டு இல்லாது திறந்த மார்புடன் முற்றத்து குறட்டோரத்தில் உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருக்கும் போதெல்லாம் கவனித்திருக்கிறான் தாயுடன் ஒட்டிக்கொண்டு உறவாடியது போல் குழந்தைகள் இருவரும் தந்தையிடம் நெருங்கி பழகியதில்லை வீட்டுக்குள் வரும்போதே அவர் கால் செருப்பு சத்தமும் பார்வதி என்று கத்தும் அவரது ஓங்கிய குரலும் முகத்தில் தெரிந்த கடுமையும் குழந்தைகளை மிகவும் அச்சுறுத்தின போதாததற்கு அவர் வந்ததும் வராததுமாக அவனை காரணமின்றி திட்டுவது வழக்கம் கல்லூரி மங்கனாட்டமா என்னடா முடிக்கிற பம்பரா ஆடிக்கிட்டு வாசல் உள்ள பொறுக்கி பசங்களோட என்னடா விளையாட்டு கைகால்கள் அளமிண்டு எடுத்து வச்சுட்டு படிக்க என்ன கொள்ள அநேக நாட்களில் அவர் படிக்கும் போது அவரை வெறித்தபடி அவன் புரட்டி கொண்டிருப்பான் அவரது இடது தோள்பட்டையில் தெரிந்த காய வடுவை பார்த்த போதெல்லாம் அவனுள் ஒரு ஆவல் இந்த அப்பாவை யார் இப்படி அடிச்சு வடுவராப்ல காயப்படுத்தினது ஒரு நாள் அம்மாவின் தொடை மீது தலை வைத்துக் கொண்டு கொஞ்சியபடி தூங்க ஆரம்பித்த போது கண்களை திடிக்கென்று திறந்து கொண்டு அம்மா என்றான் என்னடா கண்ணு தூங்கு அப்பா இன்னும் வரல வந்தா படிக்காம கூப்பாடு போடுவார் என்றாள் அம்மா அம்மா அப்பாவின் தோள்பட்டையில ஒரு பெரிய வடு இருக்கே அது எப்படிமா ஏற்பட்டுச்சு யாராவது அடிச்சுட்டாங்களா அம்மா குபுக்கென்று சிரித்தார் உன் அப்பா சில சமயம் அடிக்கிறாருன்னு உனக்கு கோபம் அதனால அவரை யாராவது அடிச்சிருக்க மாட்டாளான்னு மனசுக்குள்ள ஒரு கெட்ட ஆசை படவா பயல அவரை யார அடிக்க முடியும் அவர் ஒரு சிங்கமாச்சே சின்ன குழந்தையா இருந்தப்போ உன்னாட்டம் கொஞ்சம் அடம்பிடிக்கிற வழக்கமா அவருக்கு அவர் வீட்டு மரத்துல ஏறி கீழே விழுந்து தோல்பட்டையில காயம் ஏற்பட்டதான் அத உடனே டாக்டர் கிட்ட காட்டி தையல் போட்டிருந்தா இத்தனை பெரிய வடு ஏற்பட்டு கிராமம் பேசாம சுண்ணாம்ப கொஞ்சம் தடவி கட்டு போட்டுட்டாளாம் அது சீல் கோத்துண்டு புண்ணாகி ஒரு காயமா தோள்பட்டை மேல குறுக்கா படந்தெடுத்து காஞ்சி ஆறின பிறகு கருப்பா ஒரு பெரிய வடுவ உண்டாக்கி வெகு தூரத்துல அப்பா வந்த கூட அந்த வடு தெரியும் யுத்தங்களுக்கு சென்று மார்பில் வடுக்களுடன் வரும் தன் மனவாளனை சங்ககால மனைவியைப் போல பெருமையோடு சொன்னாள் அம்மா அந்த பெரிய வடு அவனால் மறக்க முடியாத அந்த வடுவை அவன் அந்த சன்னியாசியின் இடது தோள்பட்டையில் பார்த்தபோது அதிர்ந்து போனான் முகத்தை உற்று பார்த்தபோது நிழல் போல நினைவு நெஞ்சை உறுத்தியது சந்தேகமே இல்லை பல ஆண்டுகளுக்கு முன் அவர்களை உதறிவிட்டு ஓடி மறைந்து போன அப்பா மணிகண்டன் தான் சன்னியாசி கோலத்தில் ஒரு சிஷ்யனை வைத்துக் கொண்டு முத்துலிங்கீஸ்வரர் ஆலயத்தில் வந்து முகாமிட்டிருக்கிறார் மனிதன் அவர்கள் வீட்டருகே வந்து தங்கியிருப்பதன் நோக்கம் என்ன காவி உடையை களைந்துவிட்டு மறுபடியும் வந்து குடும்பத்துக்குள் புகுந்து கொள்ளவா ஐயோ கடவுளே அவரை அம்மா பார்க்காதிருக்க வேண்டுமே அதற்குள் அவரை இங்கிருந்து விரட்ட ஏதாவது வழிபணியாக வேண்டும் என்ன செய்ய அலுவலகத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்காது அவசர வேலை என்று கூறிவிட்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரே வியப்பு வழக்கமாக இருட்டின பிறகே வீடு திரும்பும் அம்மா பகல் பொழுதே திரும்பிவிட்டிருந்தாள் வெளியே போக அவள் எப்பொழுதாவது உடுத்தும் பழைய பட்டு சேலை நடமாடும் இஸ்திரிக்காரர் பெட்டி போட்டு கொடுத்து பத்திரமாக அலமாரியில் பூட்டி வைத்திருந்த அந்த நீல வண்ண சேலையில் வெள்ளை ரவிக்கையில் தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றியை நிறைத்த குங்குமமுமாக காணப்பட்டாள் அம்மா மகனை கண்டதுமே அவள் முகத்தில் கலவரம் தெரிந்தது என்னம்மா இன்னைக்கு வேலை முடிஞ்செடுத்தா சாதாரணமாகத்தான் கேட்டான் அவன் அடுத்த வாரம் அமெரிக்கா போகும் பொண்ணுக்கு கொஞ்சலாடு தேன் குழல் இதெல்லாம் செய்தால் போதும் இப்ப வீட்டு விருந்தாளிகளுக்கு கொஞ்சம் நெய் முறுக்கு செஞ்சு கொடுத்துருங்கோ அதிகம் வேண்டாம்னுட்டா அந்த ஜட்ஜு சம்ச்சாரம் அதுவும் நல்லதுதான் நாலு நாள் வீட்டில் இருப்போம்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கேயே வெளியே கிளம்பறாப்ல இருக்கே ஆமாண்டா பிளாஸ்கில் உனக்கு காஃபி வச்சிருக்கேன் சூடா இருக்கும் எடுத்து சாப்பிடு அடுப்பு மேடையில அலுமினிய டப்பாவுல சுக்கா ரொட்டி சப்ஜி செஞ்சு வச்சிருக்கேன் நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமானா நீ எடுத்து போட்டு சாப்பிடு அப்படி அவசரமா நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாமா விடாப்பிடியாக கேட்டான் அவன் நெஞ்சு ஏனோ ஒரு கலவரத்தில் படபடத்தது கோபுர வாசல் தெரு பாட்டியின் பேத்தி பிரசவத்துக்கு வந்திருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியா கொஞ்சம் சமைச்சு எடுத்துட்டு போறேன் பாட்டிக்கும் ரொம்ப தள்ளல அதுக்கப்புறம் நான் திருவான்மியூர் வர ஒரு கல்யாண பட்சண வேலை சம்பந்தமா ஒருத்தருக்கு வீட்டு போய் வரணும் அவனை பார்க்காது படபடவென்று பேசிய அம்மா ஒரு டிஃபன் செட்டை தூக்கி கொண்டு காலில் செருப்புகளை திணித்துக் கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் அம்மா பொய் சொல்கிறாள் என்ற உணர்வில் அவன் கோபத்திலே ஆடிப்போய் விட்டான் காரியம் தலைக்கு மிஞ்சும் முன் தடை போட வேண்டும் என்கிற உறவில் அவனுக்கு உரிமை இருக்கிறது மனம் கொந்தளித்தது அவனுக்கு அடுத்த நாள் அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினான் அந்த கோயில் எதிரே இருந்த ஒரு டீக்கடையில் உள்ளே போடப்பட்ட பெஞ்சின் மீது உட்கார்ந்தபடி பெரிய சிஐடி போல கண்காணித்துக் கொண்டு ஒரு பண்ணை மெல்ல கடித்து சுவைத்துக் கொண்டிருந்தான் சரியாக இரண்டு மணி அளவில் யாரும் இல்லாத சமயத்தில் கோவிலின் சிறு கதவு வழியே அம்மா சின்னாளப்பட்டு சேலையும் வெள்ளை ரவிக்கையும் தலை நிறைய பூவுமாக கையில் டிபன் செட்டுடன் உள்ளே நுழைவதை பார்த்து விட்டான் அவ்வளவுதான் தலையில் யாரோ நெருப்பை வாரி கொட்டிவிட்ட போன்ற ஒரு பயங்கர வேதனை ஆத்திரம் ஆவேசம் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான் அம்மா வெளியே வர காணும் மெல்ல நடந்து வீட்டுக்கு போய் பூட்டை திறந்து கொண்டு உடை கொண்டு கூண்டு புலியாக கோபத்துடன் வெகுநேரம் கூடத்தில் உளவிக் கொண்டிருந்தான் பொழுது அமரும் சமயம் அம்மா கதவை தட்டினாள் இன்னைக்கு கூட சீக்கிரம் வேலையிலிருந்து வந்திருக்க போல இருக்க கேட்டபடி செருப்புகளை நடையில் கலற்றி வைத்துவிட்டு காலி டிஃபன் செட்டை குரட்டின் மீது வைத்து விட்டு முகம் கொள்ள முற்றத்தில் இறங்கினான் அவன் அப்போது கவனித்தான் அம்மாவின் கண்கள் சிவந்து முகம் லேசாக உப்பி காணப்பட்டது இஸ்திரி மடிப்பு களையாது அவள் உடுத்தி போயிருந்த சேலை மீது இலைச்சருகுகள் சில ஒட்டி கொண்டிருந்தன இன்னைக்கு கூட கோபுரவாசல் கழவி வீட்டுக்கு தான் போயிட்டு வரையலாமா முகத்தை கழுவி கொண்டிருந்தவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் நன்னா ஒரு மூச்சு அழுது உங்கள் கணவரின் திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு வந்திருக்கீங்க இல்லையா உங்கள் துயரத்தை பார்த்து அவரும் மனம் கசிந்து சந்நியாச கோலத்தை கைவிட்டு விடுவதாக வாக்கு தந்திருக்கிறார் இல்லையா தூன் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்த அம்மாள் விக்கி விக்கி அழுதால் கேட்டதுக்கு பதில் சொல்லல எங்கிட்ட சன்னியாசி வேஷத்துல உள்ள என்ன பெத்த மகராசன் முத்துலிங்கேஸ்வரர் கோயில்ல வேப்ப மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் வந்து பேசுறேன் நேத்திக்கு இன்னைக்கு நீங்க எடுத்து போன சாப்பாடு வாசல் தெரு கிளவி பேத்திக்கு இல்ல உங்கள் கனவு இருக்குதான் இல்லையா ஆமாப்பா பொய் தான் சொன்ன நீ என்ன சொல்லுவியோ தலைக்கு மிஞ்சின பிள்ளையாயிட்டியேன்னு பயந்துண்டு பொய் சொன்ன திருட்டு காதலன பார்க்கவா கிளம்புன என் கழுத்துல தாலிய கட்டன என்னோட கணவரை போய் பார்த்து வர கிளம்புன பசியோடு தவிச்ச அவருக்கு என் கையால சமைச்சதை கொண்டு பரிமாறி உபசரிச்ச அவர் பாதத்துல விழுந்து அழுத இப்படி எங்களை விட்டுட்டு போயி நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நாங்களும் தவிச்சு போனோம் இனி ஆகிலும் இந்த கோலத்தை விட்டுட்டு வந்து வீட்டோட இருங்கோ குழந்தைக்கு ஒரு கல்யாணமானா அம்மா உங்களுக்கு அறிவு இருக்கா திடீர்னு ஒரு சன்னியாசிய என் புருஷனு சமூகத்தின் முன் அறிமுகப்படுத்தினா யாராவது நம்புவாங்களா அவரை ரொம்ப பேர் இந்த தெருவுல அலையாடம் கண்டுக்குவாங்க மேலும் என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சபரி நீ மனசு வச்சு சரின்னு சொன்னா அம்மா மீண்டும் ஒரு முறை அழுதாள் என்னைக்கு உங்களை விட்டுட்டு திருட்டுத்தனமா ஓடினாரோ அன்னைக்கே அவர் செத்துட்டாருமா அட பாவி என்னோட பூவுக்கும் பொட்டுக்கும் அவர்தானா பொறுப்பாளி வெள்ளை புடவையும் ஆசையா இருக்காடா அலறினாள் அண்டை அசலுக்கு தெரியறா போல நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாமா எப்ப அவரு சன்னியாசம் ஏத்துக்கிட்டாரோ அப்பவே அவருக்கும் நமக்கு உறவு துண்டிச்சு போச்சு இனி நீங்க அவர் மனைவி இல்ல நான் அவரு பிள்ளை இல்ல நிர்த்தாட்சியமா பேசுறியாடா நியாயம் இல்லடா தகப்பன கடைசி காலத்துல கஞ்சி கலையை தவிக்க விடுறது நியாயமா பச்சை குழந்தைகளையும் ஒரு இளம் பெண்ணையும் சமூகத்துல நிர்கதியா நிற்க விட்டுட்டு போனது மட்டும் நியாயமாமா ஒருத்தர் தப்பு செஞ்சா நாமும் தப்பு செய்யணுமா இது தப்பு இல்ல அவர் எந்த உறவை வச்சுட்டும் இந்த வீட்டுக்குள் நுழைய கூடாது நான் அனுமதிக்க மாட்டேன் சன்னியாசி வேஷத்துல எந்த கடத்தல்காரன் கூட்டத்தில் இவர் சேர்ந்து இருக்காரோ யாரு கண்டா நாம நிம்மதியா கஞ்சியே கூழ குடிச்சுட்டு இருக்கிறது அவருக்கு ஆகலையா நாளைக்கு திபு திபுன்னு போலீஸ் நம்ம வீட்டில் வந்து நிக்கணுமா அம்மா நீங்களே சொல்லியிருக்கேன் சேர்வராய சன்னியாசின்னு ஒருத்தர் சேலத்து பக்கம் ரொம்ப பிரபலமாக இருந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு ஜனங்கள் கூட்டம் கூட்டங்கூட்டமாக அவர் தரிசிக்க தொடங்கினார்கள் என்றும் பாத என்று பணமாக தட்டில் ஏராளம் விழுந்தது என்றும் பிறகுதான் போலீஸ் கண்டுபிடித்தது அந்த சன்னியாசி ஜெயிலில் இருந்து தப்பி ஓடிய ஒரு ஆயுள் கைது கொலைகாரன் விரைவில் போலீஸ் புகுந்து கைது செய்து விட்டார்கள் என்று நீங்க தான் எங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் நம்ம நாட்டுல சன்னியாசிகளுக்கு பஞ்சம் எது ஆனால் எல்லோருமே முற்றும் துறந்த மகான்கள் என்று நம்புவதற்கில்லை காலந்தொட்டு வேறு நாட்டில் உழவு கண்டுபிடிக்க ஊரில் யார் பெரிய புள்ளி கொள்ளையடிக்கலாம் என்று கண்டு வர இன்னும் பல காரணங்களை மறைக்க காவியோடை உடித்து கொண்டிருப்பது சரித்திர பிரசித்தம் நமது நாடோடு இலக்கியத்தில் கூட இது மாதிரி போலீஸ் சன்னியாசிகள் ரொம்ப உண்டு வள்ளிய மணக்க சன்னியாசி வேடம் போட்டதாக பாவம் முருகன் மீது கூட ஒரு குற்றச்சாடு உண்டு படித்து விட்டு திமர்ல கண்ணா மின்னான்னு நீ அப்பா அப்படி ஒன்னும் கள்ள கடத்தல் கூட்டத்துல இருக்கல பணத்தை எடுத்துட்டு போனது தப்புன்னு ஒத்துக்கிறார் பணம் செலவானதும் வடக்கே ஒரு ஆசிரமத்துல சேர்ந்து சன்னியாசத்தை மேற்கொண்டு விட்டாராம் யாரது ஒண்ணும் அப்படி ஒன்னும் நினைச்ச போது போட்டுக்கிற வேஷம் இல்லையா ஆசிரமத்துல நல்லது ஒரு சீடனாக சில வருஷங்கள் உழைக்க அதன் தலைவரின் நன்மதிப்பை பெற்ற பிறகுதான் சந்நியாசம் அவர் தந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அங்கேயே இருக்கிறது நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இங்கே வருவானே சன்னியாசிகளுக்கு பாசம் வந்து இதெல்லாம் கூடாதேம்மா உடம்புக்கு வந்து விட்டது ஏதாவது ஆகிவிட்டால் புறப்பட்டு வந்திருக்கார் அவரை பார்த்தா உன் மனசு கரைஞ்சு போயிடும் சபரி அவர் சொன்ன கதைகளை நீங்க விழுங்கிக் கொள்ள முடியும் ஆனா என்னால ஏற்க முடியாது அவருக்கு உடம்புக்கு முடியலன்னா அங்கேயே ஆசிரமத்தை ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறது அவருக்கு ஏதாவது ஆகிட்டா அம்மா சன்னியாசிகளுக்கு ஒரே ஒரு பந்தம் உண்டு அவர்களுக்கு பெற்ற தாய் இறந்து போனால் அவளுக்கு கொல்லி வைக்கும் ஒரு கடமை உண்டு தாய்க்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் ஆனால் சன்னியாசி இறந்து போனால் அவருக்கு மகன் கொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களது முறைப்படி அவர்களை ஆசிரமத்திலேயே அடக்கம் செய்து விடுவார்கள் அந்த கதையை பேசிக்கொண்டு இங்கே வந்து இவர் நம் கழுத்தை அறுக்க தேவையில்லை என்ன இருந்தாலும் அவர் என்னோட கணவர் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா அம்மா அழுதாள் அந்த கடமையை செய்யறதுல கண்ணகிக்கு அடுத்தபடியா உங்களுக்கு கடற்கரை ஓரத்துல யாரும் சிலை எழுப்ப விட மாட்டாங்க அப்பாவை நீங்க ரொம்ப நாளா இந்த கோயில சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அவரு பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கார் நீங்க செய்யறது பெரிய தவறுமா ஏண்டா நீ செய்யறது மட்டும் தவறு இல்லையோ கோபத்துடன் உறுத்து விழித்தாள் அம்மா நான் என்ன தவறு செய்து விட்டேன் சொல்லு உன்னோட மனசாட்சியை தொட்டு பாத்துக்கோ கடற்கரையில நீ தினமும் பொண்ணோட நான் காதலிக்கிறேன் அவ என்ன காதலிக்கிறா இதுல என்ன தவறு ஜாதி சமய இடைஞ்சல் ஏதும் கிடையாது அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை சில நாளா எனக்கு உன்னை பத்தியும் தான்டா உள்ளூர கவலை வசந்தா யாரு தெரியுமா நீ வேலை செய்யற கங்காதரன் கம்பெனி விட்டு பொண்ணு அது தெரியும் அதனால என்ன நீ ரொம்ப சினிமாக்களை பார்த்துட்டு அதுல வர்றாப்புல குப்பத்து பையன் குபேர மகளை கல்யாணம் செஞ்சுக்கிறாப்புல மங்களமான முடிவை எதிர்பார்க்கிற பணக்காரங்களோட பழகிறச்ச பாம்பு கிட்ட பழகிறாப்புல இருக்கணும் நாளைக்கு அவளுக்கு வேறு பெரிய இடத்துல நிச்சயமாயிடும் நீதான் மனசுடைஞ்சு போவ அதுக்கப்புறம் அதை முகாந்திரமா வச்சுக்கிட்டு அசட்டு பிசட்டு நீ ஏதாவது செஞ்சுட்டா தனியா நான் தவிச்சு போயிடுவேண்டப்பா எல்லோருமா சேர்ந்து என்னையே இப்பவே கொண்டு விட கூடாது கொண்டு சரோஜா வீட்டு மனுஷா பிடுங்கலை என்னால சகிக்க முடியல அந்த குழந்தை கண்ணும் கண்ணீருமா வாழறான் கழுத்துல தாலிய கட்டி எனக்கு பூவும் பொட்டும் கொடுத்த மகராசன் உடம்புக்கு வந்து ஒரு மரத்தடியில அனாதையாக யாரும் கவனிக்க முடியாத நிலையில இருக்கார் பணக்காரப்பின் மோகத்துல பெத்தவகிட்ட கூட சொல்லாம நீ காதல் பண்ணிக்கிட்டு இருக்க அது எதில் முடியுமோ எந்த விதமான கஷ்டமும் வர்றதுக்கு முன்ன இந்த பூவும் பொட்டோட நான் போயிடணும் தெய்வமேன்னு தினம் முத்துலிங்கீஸ்வரரை அழுது அழுது வேண்டிக்கிட்டு வரேண்டா உனக்கு என்னோட மனப்போராட்டத்தை நான் பட்ட பாடு அம்மா அழுத போது அவனால் தாழ முடியவில்லை சட் என்று அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான் அம்மா உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேமா கூலி வேலை செஞ்சாவது காப்பாத்துவேன் நீங்க மனசு ஒடிஞ்சு அலறது என்ன சித்திரவதை செய்யுதுமா நம்ம வருங்காலத்துக்காகத்தான் இந்த அப்பா சங்கதிய கேள்விப்பட்டா அவளை இன்னும் ரொம்ப யாரோ ஒரு திருடனை வீட்டுல சேர்த்துக்கிட்டு விட்டதாக உங்க நடத்தைக்கு மாசு கற்பிப்பா அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சவர ஒரு தூசி கூட உங்க மேல பட்டதில்லையே பவித்திரமான உங்களது பேருக்கு ஏதாவது தவறு வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா தான் இதெல்லாம் பேச முடியாது விம்மியபடி அவன் தாயாரின் தோல் மீது தலையை சாய்த்து கொண்டான் ஏ அசடு சபரி அழாத ஆண் பிள்ளை சிங்கம் அழலாமா அம்மா புடவை தலைப்பால் அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் தன் முகத்தையும் துடைத்து கொண்டாள் இதையெல்லாம் பத்தி பிறகு நன்னா யோசிச்சு பேசலாம் இப்போ அப்படியே விட்டு வைப்போம் எழுந்து கைகள் அளமிண்டு வா நான் கூட மத்தியானம் எதுவுமே சாப்பிடல ரெண்டு பேரும் இப்ப சாப்பிடுவோம் என்று உபசரித்தாள் அம்மா களைந்து விட்ட தன் கூந்தலை சீராக்கிக் கொண்டு குங்கும பொட்டை சரி செய்து கொண்டு அவனது தட்டை கூடத்து தரை மீது வைத்து சாப்பாட்டை சூடாக்கி பரிமாறினாள் நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா உபசரித்தான் அவன் அம்மா கத்திரி வத்தல் குழம்பு தேனா இருக்குமா என்ன இருந்தாலும் உங்க கைமணம் சமையல்ல யாருக்குமே வராது குழம்பை பிசைந்து வாயில் போட்டு சுவைத்தபடி தாயை புகழ்ந்தான் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமா கரிய தொடரலையே வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்னில கல் வராதுன்னு ஏதோ புஸ்தகத்துல படிச்சேன் என்னோட குழந்தைகள் ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் சொரஜோவுக்கு கொஞ்சம் கருவடாம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாள் நீ கௌரவத்தை பாராம அவ புக்ககத்துக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வாடா ஜவ்வரிசி வடாம்னா குழந்தைக்கு ரொம்ப ஆசை குடுத்துட்டு வரேமா அவ மாமியார் அந்த கால கண்டி கேப்பா வெறும் வத்தல் வடகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு சமாளிக்கலாம்னு பாத்துறாதீங்கன்னு சமாச்சாரத்தை சொல்லுவா வெறும் கருவடாம் கொடுத்தா இப்போ என்ன அதை பொறிக்க முடியும் அவன் ஆத்தனார் நல்ல வாயாடி அவனை பெத்துட்டேனே அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடங்கி போகணும் அதெல்லாம் அந்த காலம் நாமும் எதிர்த்து பேசணும் அப்பதான் அவங்க அடங்கி போவா சாப்பிட்ட பின்னர் கழுவி கொண்டு அம்மாவுக்கு உதவியாக தட்டுக்களை கழுவி சுவர் ஓரமாக கவிழ்த்து விட்டு பாயை உதறி போட்டான் தலையணையை போட்டுக்கொண்டு அம்மா படுக்க உட்கார்ந்தாள் உள்ளிருந்த தன் ஜமக்காலத்தை எடுத்து உதறி அவன் கூடத்தில் வேறொரு பக்கத்தில் தாழ்வார ஓரமாக காற்றை உத்தேசித்து போட்டுக்கொண்டு தலையணையை எடுக்கப் போனபோது வாயில் கதவு படபடவென்று தட்டப்பட்டது வேகமாக சென்று கதவை திறந்தான் சரோஜாவின் கணவனும் இன்னும் சில இளைஞர்களும் நின்று கொண்டிருந்தனர் மாப்பிள்ளையின் முகம் பேயறந்ததை போல் இருந்தது உள்ள வாங்கோ உட்காருங்கோ என்றபடி கதவை அகல திறந்து விட்டு அம்மா மாப்பிள்ள வந்திருக்கார் குரல் கொடுத்தான் சபரி வாரி சுருட்டி கொண்டு அம்மா எழுந்து வந்தாள் அவிழ்ந்து முதுகில் புரண்ட கூந்தலை முடிந்து கொண்டே வாசலுக்கு ஓடி வந்தாள் சரோஜாவுக்கு நெருப்புக்காயம் ஏற்பட்டு விட்டது மென்ன மண்ணெண்ணைய மேல கொட்டிண்டு பத்த வச்சுண்டா என்று மாப்பிள்ளை திக்கி திக்கி பேசினார் ஐயோ சரோஜா என்ன காரியம் செஞ்ச அம்மா எட்டு வீடு கேட்கும் அளவு அலற விஷயம் ஒரு வினாடியில் அக்கம் பரவி விட்டது நெருப்பு பத்த வச்சுக்கிட்டாளா பாவி சித்த பொறுத்து கொண்டு கூடாதா பாவம் பார்வதி அவ வயத்துல நெருப்பு வச்சிட்டியம்மா புலம்பினால் எதிர்விட்டு பாட்டி டாக்ஸி எடுத்து கொண்டு வரோம் ஆஸ்பத்திரியில தான் இருக்கா போய் பார்க்கலாம் காயம் ரொம்ப பலமா மாப்பிள கூட்டத்தில் ஒருவர் விசாரித்தார் ஒரு சில பவுனுக்கும் வைர ஊக்குத்திக்கும் ஒரு பெண் தன்மேல் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயல்வாளா என்ன அக்கிரமம் அதிர்ந்து போனான் அவனை அறியாது சபரி அழுதான் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் வெளிச்சத்தை தேடி பகுதி நான்கு அத்தியாயம் ஆறு ஆஸ்பத்திரியில் தீவிர கவனிப்பு பகுதியில் மிகவும் மோசமான நிலையில் சரோஜா அனுமதிக்கப்பட்டிருந்தாள் வராந்தாவில் கிடந்த பெஞ்சுகள் மீது அவர்கள் அனைவரும் கவலையோடு காத்திருந்தனர் உள்ளே இருந்து வேகமாக வெளிப்பட்ட நர்சிடம் ஓடி சென்று விசாரித்தாள் அம்மா குழந்தைக்கு எப்படிமா இருக்கு பேசுற நினைவு இருக்கா தொண்டையை அழுகை அடைத்தது டையிங் ஸ்டேட்மெண்ட் வாங்கவே ரொம்ப பாடா இருக்குமா அரைகுறை நினைவு பேச முடியாம தொண்டையெல்லாம் நெருப்பு காயம் ஓவென்று அலறி அள இருந்த அம்மாவை கட்டி பிடித்து கொண்டு வராந்தாவுக்கு வெளியே பரவி கிடந்த தோட்டத்திற்கு தள்ளி கொண்டு வந்தான் சபரி சரோஜாவை பறி போகிறோம் என்ற உள் உணர்வில் ஏற்பட்ட துயரம் அவனது கண்களிலும் நீர் புரள செய்து விட்டிருந்தது சரோஜா ஏன் இப்படி செஞ்சா சபரி அவள நாம மறுபடி பார்க்க மாட்டோமாடா என் வயித்துல தீய வச்சிட்டாளே சரோஜா ஏமா இப்படி பண்ணுன குலுங்க குலுங்க அவளால கண்ணீரை சிந்தியபடி அம்மாவை சாந்தப்படுத்த முயன்றான் சபரி அப்படித்தாம்மா டாக்டர் நர்ஸுகள் நம்ம முதல்ல பயமுறுத்துவா நம்பிக்கை தெரிவித்து விட்டு ஏதாவது ஆயிட்டா அவர்கள் கௌரவம் பேரெல்லாம் கெட்டுடுமே அதனால மதில் மேல் பூனையாகத்தான் சொல்லுவா சரிடா சபரி நான் மரத்தடியில உட்காந்துட்டு என்னோட இஷ்ட தேவதையை வேண்டிகிட்டு இருக்கேன் நீ சித்த போய் என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டுரு எனக்கு அந்த வராண்டா பெஞ்சில மாப்பிள மூஞ்சியை பார்த்துண்டு உட்கார்ந்து இருக்க அறுவறுப்பா இருக்குடா நம்ம குழந்தைய அனுசரிச்சுக்கிட்டு போகாத கிராதகண்டா அவன் சரிம்மா மௌனமா அழாம தைரியமா இருக்கோ நான் பார்த்துட்டு வரேன் அம்மாவுக்கு ஆறுதல் பல சொல்லிவிட்டு அவன் மெல்ல கலவரத்துடன் சென்றான் வெளியே வந்த டாக்டர் முகமே உண்மையை சொல்லிவிட்டது பிரயோஜனம் இல்ல ரொம்ப நெருப்பு காயத்தினால் ஏற்பட்ட ஷாக்கு இதை அவன் நின்னு போச்சு செத்து போய் சில நிமிடங்கள் ஆகிறது உடல உடனே தர முடியாது போஸ்ட்மார்டம் பண்ணி பிறகுதான் தருவாங்க இப்போ இது போலீஸ் கேஸ் ஆச்சு தற்கொலையா கொலையான்னு முடிவு செய்யணுமே டாக்டர் தமது தோள்களை குலுக்கிவிட்டு டக் டக் என்று பாதணி சப்திக்க நடந்து போய்விட்டார் சரோஜா என்று ஒரு முறை கூவிவிட்டு வாயில் துண்டை அடைத்துக் கொண்ட ஜெகதீசனை பார்க்க சபரிக்கு பிடி கடங்கார பாவி என்னோட தங்கைய கொண்டு விட்டானே ஆத்திரமும் துக்கமும் தாளாது தோட்டத்திற்கு ஓடினான் சபரி ஏண்டா டாக்டர் என்ன சொல்றார் அம்மா தவித்த போது தாங்க முடியாது அவன் கழுத்தை கட்டிக்கொண்டார் ஆஸ்பத்திரியில் அப்புடைத்துக் கொண்டு அழக்கூடாது மற்ற நோயாளிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது ஆனாலும் தாழ முடியவில்லை அவனால் அம்மா சரோஜா போயிட்டாமா போயிட்டாமா புக்ககத்தாரின் புடுங்களை தாங்க முடியாது உலகத்தை விட்டே போயிட்டாமா என்று புலம்பினான் ஓவென்று அழத் தொடங்கி அம்மாவின் வாயை பொத்தி அவளை வெளியே அழைத்து கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றினான் அவன் மூஞ்சியாவது சித்த பாக்கிறேண்டா அம்மா போதுதான் சொன்னான் மூஞ்சின்னு ஒன்று இருந்தா தானேம்மா ஏகப்பட்ட நெருப்பு காயம் பேச முடியாது உயிர் மட்டும் லேசா துடிச்சுட்டு இருந்திருக்கு அவதான் தான் தான் மேல நெருப்பை வச்சு கொண்டாலோ இல்லை அந்த பாவிக மேல ஊத்தி எரிய விட்டாங்களோ கடவுளுக்கு தான் வெளிச்சோம் என்று குமரினான் சபரி அன்று இரவு இருவரும் உறங்கவே இல்லை அம்மா நினைத்து நினைத்து அழுதாள் அவன் தாழ்வாரத்தில் பல யோசனைகளுடன் உழவிக்கொண்டிருந்தான் சில தினங்களுக்கு முன்னர் பத்திரிகையில் வந்ததொரு விவரம் அவன் மனதை வெகுவாக உறுத்தியது பெண் வைத்திய மருத்துவ குழுவைச் சேர்ந்த ஒரு பிரபல வைத்தியர் பத்திரிகைக்கு கொடுத்த செய்தி அது திருமணமான பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது இந்தியா முழுவதிலும் அதிகமாகி விட்டிருக்கும் ஒரு கலவரமான நிலையாக இப்போது உள்ளது அதை பற்றி எங்கள் கூட்டத்தில் போகிறோம் தற்கொலை செய்து கொள்ளும் முறைகளை ஊன்றி கவனிக்கும் போது நமது சமுதாய அமைப்பில் ஒரு வித்தியாசமான மாறுதல் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது மண்ணெண்ணெய் ஊற்றி தம்மேல் நெருப்பை வைத்துக் கொண்டு அதன் விளைவாக இறக்கும் பெண்கள் முன்னை விட மும்மடங்காகி விட்டிருக்கின்றனர் இவர்களில் எண்பது சதவீதம் கல்யாணமான பெண்கள் கல்யாணமாகி இரண்டு அல்லது மூன்று வருடத்திற்குள் ஒரு முடிவை தேடிக் கொள்கின்றனர் ஆஸ்பத்திரியில் புள்ளி விபத்தை பார்த்தால் தென்சேனையில் மட்டும் ஆண்டுக்காண்டு நெருப்பு காயத்தில் இறக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு போகிறது வேலை செய்து கொண்டிருப்பவர்களாக பலர் இருந்தும் பொருளாதார சுதந்திரமில்லாத குறை இவர்கள் மரணத்திற்கு ஓரளவு காரணமாக கருதப்படுகிறது தங்களது கணவன் மாமியார் உறவினர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத தோல்வியும் ஒரு காரணம் இந்த மரணங்களை அலசி பார்க்கும்போது சில தற்கொலை அல்ல கொலை என்ற சந்தேகக் கோட்டிற்குள் வந்து நிற்கின்றன ஆனாலும் நிச்சயமாக நிரூபிக்க முடியாத நிலையில் உள்ளது சரோஜாவின் நாத்தனாரும் மாமியாரும் சேர்ந்து கொண்டு மண்ணெண்ணெயை ஊற்றி அவளை கொன்று விட்டார்களோ பூசாமல் இருவரும் கொலை செய்யும் சேர்ந்த படுபாவிகள் தான் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியாது போனால் சரோஜா மட்டும் பேச முடிந்து மரண வாக்கு மூலம் கொடுத்திருந்தால் தன்னை கொலை செய்தவர்கள் மாமியாரும் நாத்தனாரும் என்று கூறிவிட்டு போயிருந்தால் அவர்கள் இருவரை கைகளை பிசைந்து கொண்டு ஓங்கி தலையில் அடித்துக் கொண்டான் சபரி மறுநாள் மாலை பிரேத பரிசோதனைக்கு பின் சரோஜாவை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு நேர இடுகாட்டுக்கு போய்விட்டனர் பாதி முகம் வெந்து பிரேத பரிசோதனையில் கூறு போட்ட அந்த கன்றாவி உடலை பார்க்க தாயை அவன் அனுமதிக்கவில்லை தற்கொலை என்று கேஸ் போலீஸில் பதிவாகியது ஆனால் சபரியின் மனம் சமாதானம் அடையவில்லை ஜெகதீசன் அக்கம்பக்கத்தாரை அணுகி விசாரித்து பார்த்தான் உண்மையில் அது கொலையாக இருந்தால் கூட யார் சொல்ல போகிறார்கள் நமக்கென்ன வம்பு பின்னால் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்று நடக்க நேரும் நம் காரியம் கெட்டுப்போகும் என்ற மனப்பான் என்னமோ ஒரே சத்தம் கேட்டது குளியில்லற கதவை ஓங்கி உதைத்து திறந்தாங்களாம் சரோஜா புடவ தலையெல்லாம் பத்திக்கிட்டு கிடந்தாளாம் ஒரு குடம் ஜலத்தை கொட்டி முதலில் தீய அணைச்சாங்களாம் கடிதாசி எதுவும் எழுதி வச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணலையா அடுத்த வீட்டுக்காரர் ரகசியமாக சொன்னார் அவ மாமியார் பாவம் கவலைப்படுறா செஞ்சதை ஒழுங்கா செய்யாம பாவி பொண்ணு எங்களை காட்டி கொடுக்கறப்பல போயிட்டாளேன்னு ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு கொடுத்திண்டு சாகிறது தானே அனாவசியமா போலீசார் எங்களையே கேள்விகள் ஊரார் சந்தேகத்தோட பாக்குறாங்க வடக்கே ஒரு மாமியாரும் புருஷனும் சேர்ந்து ஒரு பொண்ணு மேல மன்னணைய கொட்டி பத்த வச்சுட்டு போலீஸில் அகப்பட்டு கொண்டு திண்டாடுற கதைய காது கேட்கவே கோடி வீட்டுக்காரி சொல்றப்போ நாக்க அவமானமா இருக்கு இவ போயிட்டா மகராசி எங்க ஜெகதீசனுக்கு சட்டுன்னு பொண்ணு கொடுக்க பலர் தயங்குவாங்களே சரோஜாவின் மாமியார் பலரிடம் கூறி முறையிட்டுக் கொண்டிருந்தார் பத்திரிகைகளில் எல்லாம் சரோஜாவின் கதை இடம் விட்டது சபரிநாதனை துக்கம் விசாரிக்காதவர்கள் அலுவலகத்தில் ஒருவர் கூட பாக்கி இல்லை நேரே வட நேரே வர முடியாததால் வசந்தா அவனுக்கு தன் அனுதாபத்தை கடிதம் மூலம் தெரிவித்திருந்தாள் அம்மா எழுந்திருக்க கூட சக்தியின்றி துயரத்தில் துவண்டு போய் போய்விட்டிருந்தாள் அந்த நிலையிலும் அவளுக்கு தன் கணவரை பற்றிய நினைவு பேப்பர்ல பார்த்திருப்பார் எதுக்கும் நீ ஒரு வார்த்தை நடந்ததை சொல்லிட்டு வந்துரு அம்மா விக்கி அழுதாள் அவளுக்கு அமைதி கொடுக்க அப்படியே செய்கிறேன் என்று தலையை ஆட்டினான் ஆனால் அவன் தன் தந்தையை சந்திக்க விரும்பவில்லை பெற்றவன் ஒழுங்காக இருந்திருந்தால் சரோஜாவுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காது என்றது ஒரு எண்ணம் ஆத்திரமாக அவனுள் புகைந்து கொண்டிருந்தது என்னோட ஒரு சிநேகிதம் மூலமா போய் சொல்ல ஏற்பாடு செஞ்சிட்டேமா இப்போ நீங்க உங்க உடம்ப தான் கவனிச்சுக்கணும் இந்த பயங்கரமான துக்கத்துல ஒரே வாரத்துல பாதியா அழைச்சு போயிட்டீங்களேமா அம்மாவை தேடிக்கொண்டு அவள் வேலை பார்த்த இடத்து பெரிய மனிதர் வீட்டு பெண்கள் சிலர் துக்கம் விசாரிக்க வந்து போயினர் அவர்களில் ஒருத்தி அந்த பகுதியின் மாதர் சங்கத்தை சேர்ந்தவள் அவள்தான் உசுப்பிவிட்டு போனாள் சரோஜாவின் மரணம் சந்தேகமான சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது இதை அரசு மறுபரிசீலனை பண்ணி முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பெண்கள் பலர் கையெழுத்து போட்டு ஒரு மனுவை நேரடியாக ஆளுநரிடம் ஒப்படைக்கப் போகிறோம் கூட்டங்கள் போட்டு இந்த மாதிரியான தீ விபத்துக்களை போலீஸ் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை எழுப்பப் போகிறோம் என்று கூறிவிட்டு போனாள் சும்மா சொல்லவில்லை கூட்டம் போட்டு பேசி பல பெண்களின் கையெழுத்தை வாங்கி ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையில் சேர்ப்பித்து விட்டு வந்தனர் பத்திரிகைக்காரர்களுக்கு ஒரு சூடான செய்தியும் படங்களும் கிடைத்தன மறுபரிசீலனை செய்த பின்னரும் தற்கொலை என்றுதான் சரோஜாவின் மரணம் ஊர்ஜிதமாகிறது இல்லை இல்லை இது கொலைதான் தன்மேல் மண்ணெனையை ஊற்றிக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கோபம் வரும் வரை குழந்தையை அந்த ராட்சசிகள் பிடுங்கி தின்றிருக்கிறார்கள் அதுவே கொலைக்கு சமந்தானே என்று வேலையில் இருந்து வந்த சபரி ஒரு நாள் கோபத்துடன் கத்தினான் சரோஜா இறந்து இரண்டு மாதங்களாகி விட்டிருந்தன புச்சியாக இழைத்து போன அம்மா டிஃபன் செட்டுடன் அப்பாவை காண செல்வதை பற்றி அவன் ஏதும் பேசவில்லை தடுக்கவும் இல்லை ஒரு நாள் வீடு வந்த அம்மா நெஞ்சை பிடித்துக் கொண்டு தூண் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்தாள் சபரி என்னவோ மார்ல அடைக்கிறதுரா கொஞ்சம் குடிக்க ஜலம் கொண்டு வா திணறினாள் அம்மா முகம் முழுவதும் வியர்த்து விட்டிருந்தது வழியால் துடிப்பவள் போல கண்கள் சுருங்கின தண்ணீரை கொண்டு வந்த போது ஒரு வாய் பருகின அம்மா அவனை பார்த்து லேசாக முருவளித்தாள் ஹார்ட் அட்டாக் போல இருக்குப்பா ஆஸ்பத்திரியில சேர்த்து உனக்கு ஏன் வீண் கஷ்டம் என்றாள் அம்மா மறுபடி ஆஸ்பத்திரிக்கு அவன் நடக்க வேண்டிய துர்பாகியம் இரண்டு தினங்களில் கொஞ்சம் குணமானது போல தெரிந்தாள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பிடிவாதத்துடன் ஆஸ்பத்திரியில் இருந்து கிளம்பி விட்டாள் கூடத்து தரையில் பாயில் கிடந்தவள் மகனை அருகில் கூப்பிட்டாள் பூவும் பொட்டுமாக புறப்பட்டு போறோமேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சபரி மறுபடி நெஞ்சு வலிக்குதுப்பா அப்பா கிட்ட நீ சரோஜாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா உனக்கு அவரை பார்க்க பிடிக்கவில்லை பரவாயில்ல உன் மேல அதுக்காக எனக்கு கோபம் ஒண்ணும் இல்லப்பா ஆனா ஒன்னே ஒண்ணு கடைசியா கேட்டுக்கிறேன் எனக்கு அப்புறம் அவரு ரொம்ப நாள் இருக்க மாட்டார் வேப்ப மரத்தடியில வெயில் மழை குளிர்னு அவர் உடம்பு எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் என்ன மஞ்சளும் குங்குமமுமா அனுப்பிட்டு அவர் காலம் முடிஞ்சதும் அவரை அநாத பணமாக கிடக்க விடாம அவரையும் அனுப்பிடுப்பா இதை சொல்லி முடிக்க அவளுக்கு நீண்ட நேரம் பிடித்தது மூச்சு வாங்கியது கண்களில் நீர் பெருகியது அம்மா கவலைப்படாதீங்க உடம்பு அலட்டிக்காதீங்க அப்படியே செஞ்சிடறேன் இது சத்தியம் என்றதும் அவள் முகத்திலே முறுவல் அரும்பியது அவனது கரத்தை அன்போடு பிடித்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்கள் தன் பிடியில் இருந்து அவள் கரம் நழுவி தானே கீழே விழுவதைக் கண்டு திடுக்கிட்டு அம்மாவின் முகத்தை தொட்டு பார்த்தான் சபரி அவள் அமைதியாக செத்துவிட்டிருந்தாள் தெருவே அவளது கடைசி யாத்திரையை காண கூடிவிட்டது கேள்விப்பட்ட பெரிய மனிதர் வீட்டு அம்மாக்கள் காரில் வந்து இறங்கினர் தன் கவலையை தெரிவித்தனர் ஈமச்சடங்குகளுக்கு பொருள் தந்து உதவினர் சிவப்பு சல்லா துணியில் பெரிய குங்கும போட்டும் மல்லிகை மாலையுமாக அவள் சாவில் கூட அழகான அமைதியான ஒரு நல்ல பெண்மணியாக இடுகாட்டுக்கு ஜாம் ஜாம் என்று போய்விட்டாள் பெற்றவளுக்கு நெருப்பு போட்டுவிட்டு சங்கதியை சொல்லிவிட கசப்பை விழுங்கிக் கொண்டு முத்துலிங்கீஸ்வரர் ஆலயத்துக்கு நுழைந்த போது அங்கே ஒரே கூட்டம் அந்த கிளம் மரத்தடியில் செத்து கிடக்கிறது அனாதப்படம் என்று முணுமுணுத்து அர்ச்சகரிடமிருந்து உத்தரவு வாங்கிக் கொண்டு போலீஸ் வந்து புகுந்து முன் மேலே பற்பல சிக்கல்கள் ஏற்படும் முன் டாக்டர் ஒருவரை அழைத்து வந்து சாவு இயற்கை கோளாறினால் ஏற்பட்டது என்ற ஒரு சான்றிதழ் வாங்கிக் கொண்டு ஒரு டாக்ஸியில் தூக்கி போட்டுக்கொண்டு இடுகாட்டுக்கு விரைந்தான் முதல் நாள் தாயாருக்கு நெருப்பு போட்டு கடமையை முடித்தான் அடுத்த நாள் அப்பாவை அனுப்பி வைத்தான் எல்லோரும் போய் அனாதையாக தன்னந்தனியே அவன் தவித்துக் கொண்டிருந்தான் கொஞ்ச நாட்களாக வசந்தா அவனை கடற்கரையில் சந்திப்பதை நிறுத்திவிட்டிருந்தாள் என்ன காரணம் என்று கவலையுடன் ஒரு நாள் அவளது அலுவலகத்திற்கே சென்று பார்க்க முயன்றான் அவங்க போன மாசம் கடைசியிலேயே வேலையை விட்டு போய்விட்டாங்க கல்யாணாக போகிறதாக பேச்சு காதில் விழுந்தது என்றால் ரிசப்ஷனிஸ்ட் அதிர்ந்து போனான் அவன் அப்படி கூட நடக்குமா அப்பொழுதுதான் அடுத்த நாள் மாலை அந்த மொட்டை கடிதம் வந்தது மறுநாள் காலை முதலாளி அவனை கூப்பிட்டு அவனது வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார் இப்போது அவனுக்கு புரிந்தது அம்மா சொன்னது எத்தனை பெரிய உண்மை பணக்காரர்களோடு பழகும் போது பாம்போடு பழகுவது போல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவன் கொஞ்சம் அசட்டியாக இருந்து விட்டான் இல்லை இல்லை ரொம்பவே நம்பிவிட்டான் ஆசையை தூண்டிவிட்டு அவள் மோசம் செய்து விட்டாள் அந்த கடிதம் உண்மையாக இருந்தால் உண்மைதான் இல்லாவிட்டால் ஒரு தடவையாவது அவனை சந்திக்க முயற்சிக்க மாட்டாளா அவன் வேலைக்கு வெடி வைத்ததுடன் அவனை உதறிவிட்டு வேறு ஒருவனுக்கு கழுத்தை நீட்டப் போகிறாள் வசந்தா சினிமாவில் இது நடக்கும் குடிசைவாள் காதலனை பங்களாவாசியான பணக்கார பெண் மணந்து கொள்ளும் வினோதம் நடைமுறையில் பணம் பணத்தைத்தான் தேடி ஓடும் அம்மா உலக அனுபவம் அறிந்தவள் சொன்னது அத்தனையும் உண்மைதான் தங்கை இறந்து போன துயரம் தாயின் மரணம் வேண்டாத அப்பாவுக்கு கடைசி கடமை நிறைவேற்றி வந்துவிட்ட மணக்க வேலை போனதொரு கஷ்டம் காதலி தந்த ஏமாற்றம் இத்தனையையும் அவனால் ஒரே அடியாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை முகத்தை கூட மலித்து கொள்ள பிரியமின்றி தாடியும் வீட்டில் இருந்த அரிசி பருப்பு தீர்ந்து போகும் மட்டும் தானே சமைத்து சாப்பிட்டு விட்டு வீட்டை பூட்டிக்கொண்டு வேலை தேடி அலைந்தான் பல அலுவலகப்படிகளை ஏறி இறங்கியதுதான் மிச்சம் முந்தைய அனுபவம் ஏதாவது உண்டா அப்படி இருந்தால் சான்றிதழ் வாங்கி வரவும் என்று சிலர் துரத்தினர் சிலர் வேலையில்லை என்று கைவிரித்தனர் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் யார் காலிலாவது விழுந்து மகனுக்கு ஒரு வேலை தேடி கொடுத்திருப்பாள் முந்தைய அனுபவம் உண்டு என்று சான்றிதழ் கேட்க கங்காதரன் அன்கோவில் கால் வைக்க அவனுக்கு துணிச்சல் இல்லை மனிதன் குர்காவை விட்டு வாசல் வரை நெட்டித் தள்ளச் சொல்லி அவமானப்படுத்துவான் வசந்தாவால் பட்ட அவமானம் போதும் இன்னும் அலுவலகமே கொள்ளென்று சிரிக்கும் அளவு அவன் அவரிடம் தொடர்ந்து அவமானப்பட தேவையில்லை வங்கியில் இருந்த சேமிப்பெல்லாம் அம்மா அப்பா இருவரையும் கரை சேர்ப்பதில் கரைந்து போனது மீதி இருந்தது அவனது அன்றாட சாப்பாட்டுக்கும் வேலை தேடி அலைய பஸ் செலவிற்கும் போய்விட்டது பால்காரனில் இருந்து சுற்றிலும் டீக்கடை நாயர் வரை பல இடங்களில் பாக்கி வைத்துக் கொண்டிருந்தான் ரொம்பவே அது மனதை உறுத்தியது அம்மா உயிருடன் இருக்கையில் பாக்கி பணம் கேட்டு மளிகை கடக்காரரோ வீட்டுக்காரரோ வாசலில் வந்து நின்றதில்லை மாதம் பிறந்ததும் அம்மா தானே மளிகை கடைக்கு போய் புத்தகத்தை காட்டி பாக்கியை தீர்த்து விட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு வந்திருப்பாள் அப்படியே வழியில் எதிர்ப்படும் வீட்டுக்காரரை பார்த்து மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாடகையை வாங்கி கொண்டு போங்கோ என்று ஞாபகப்படுத்துவாள் வேலு தான் கொஞ்சம் அலட்டிக்கொள்வார் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு புருவங்களை உயர்த்துவார் இங்கே என்ன இடிஞ்சிருக்கு அங்கே என்ன கரை என்று ஏதாவது குற்றம் சொல்லி பார்ப்பார் அம்மா பதிலளித்தபடி வாடகையையும் பட்சணங்களையும் தந்து அவரை வெட்டி விடுவது வழக்கம் மனிதன் வாடகைக்கு பேயாக அலைகிறான் பத்து நாள் கெடுவேறு கொடுத்து விட்டு போயிருந்தான் மிகவும் தீவிரமாக யோசித்துவிட்டு வீட்டைச் சுற்றிலும் ஆராய்ந்தான் அம்மாவின் சொத்து ஒரு பெரிய வெந்நீர் தவளை பட்சணம் செய்யும் பாத்திரங்கள் மிகவும் தேய்ந்து போன ஒரு வெள்ளி டம்ளர் தாத்தா உபயோகித்ததாக சொன்ன ருத்ராட்ச மாலை அந்த காலத்தில் அவர் நேபாள் பக்கம் ராமாயணம் வாசிக்க சென்ற போது கிட்டியதாம் உண்மையான உயர்ந்த ரக ருத்ராட்ச மாலை நல்ல விலை போகும் என்று அம்மா ஒதுக்கி வைத்திருந்த இவைகளையெல்லாம் விற்றால் ருத்ராட்ச மாலையை நகைக்கடைக்காரர் கடைக்காரர் பல தடவை சோதித்துவிட்டு மிகவும் தயக்கத்துடன் நூறு ரூபாய்க்கு விலை பேசினார் வெந்நீர் தவளையையும் மற்ற பாத்திரங்களையும் கடையில் போட்டதற்கு முன்னூறு ரூபாய் கிடைத்தது வெள்ளி டம்ளர் அம்மா அவனுக்கு கொடுத்துவிட்டு போனது ஒரு தங்க மோதிரம் எல்லாவற்றையும் விற்று ஆயிரம் வரை சேர்த்து விட்டான் கடன்காரர்கள் வாயை பூட்ட அந்த பணம் ஓரளவு உதவியது கையிலிருந்த மீதி சில ரூபாயுடன் அவன் மறுபடியும் வேலை தேடி பசியும் தாகமுமாக அலைந்து கொண்டு அழுப்புடன் வீட்டுக்கு வந்தபோது மிகவும் மனமுடிந்து போயிருந்தான் அடுத்த நாள் அந்த ஜவுளி கடையில் போய் கேட்டு பார்ப்பது இல்லாவிட்டால் மூட்டை பூச்சி மருந்து கோலை இல்லையே நான் வேலை கிடைக்காவிடில் புதிதாக ஒரு வேலையை அவனே தேடிக்கொள்வது அதற்குத்தான் அவன் அப்பா வழிவகுத்து விட்டு போயிருக்கிறாரே அருகிலிருந்த ஹோட்டலில் ஒரு கப் டீ வாங்கி குடித்துவிட்டு மீதம் இருந்த இரண்டு ரூபாய்களை கெட்டியாக கையில் பதுக்கி வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து படுத்தான் தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்தால் பட்டினியாக வயிற்றின் மீது ஈரத்துணியை போட்டுக் கொண்டு தூங்கிவிடலாம் வழக்கம் அது வாடகை பாக்கியை தந்துவிட்டான் ஒரு கூரை அவனுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இருந்தது ஆனால் பசி அது அப்படியொன்றும் ஈரத்துணியில் அடங்கும் சங்கதியாக இருக்கவில்லை ஒரே சமயம் பல எலிகள் புகுந்து குடலை குடைவதை போன்றதொரு வேதனையில் பலமுறை எழுந்து உட்கார்ந்தான் உடம்பின் மீது வந்து அப்பிய கொசுக்களை அடித்து கொண்டு கோபத்தை தீர்த்து கொண்டான் பானையில் இருந்த தண்ணீரை விழுங்கினான் தாய்ந்த குடல் முறுக்கிய போது தூக்கமா வரும் புரண்டு புரண்டு படுத்து அப்பாடா பசியின் களைப்பிலேயே அவன் எப்படியோ போனான் நாவலாசிரியர் லக்ஷ்மி எழுதிய வெளிச்சத்தை தேடி நாவலின் பகுதி ஐந்து அத்தியாயம் ஏழு காலையில் பரபரப்புடன் எழுந்தான் பல் துளக்கினான் கிணற்றடியிலேயே நின்றபடி இரண்டு வாளி தண்ணீரை இழுத்து குளிரை பொருட்படுத்தாது தலையில் ஊற்றிக்கொண்டான் குளியலை வேகமாக முடித்து கொண்டு கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்தான் ஈரமான லுங்கியையும் பனியனையும் முற்றத்து அண்டா தண்ணீரில் அலசி பிழிந்து கொடியில் போட்டு துவாலையில் உடலை துடைத்துக் கொண்டான் வேலை தேடிப்போக என்று பத்திரமாக பெட்டி போட்டு வைத்திருந்த ஷர்ட் பேண்டை கொண்டு பழைய பையில் தேடி எடுத்த மீதி சில்லறையுடன் வீட்டு வாயிலை பூட்டி கொண்டு புறப்பட்டான் ராத்திரியே அவன் பட்டினி இனி நாள் முழுவதும் பட்டினியாக அலைய முடியாது சொல்லியிருந்தாரே இன்று போய் நாளை வா என்று அதையும் பார்த்துவிட வேண்டாமா அதற்காவது தெம்பு வேண்டாமா தெருமூலை ஹோட்டலில் போய் ஒரு மேஜைக்கு பின் சுவற்றோரமாக உட்கார்ந்து கொண்டு சில்லறையை எண்ணி பார்த்தான் பஸ் செலவு போக காலை இட்லி காஃபிக்கும் பகல் வேலைக்கு வெறும் தயிர் சாதத்தை வாங்கி தண்ணீருடன் விழுங்க போதுமானதாக அது இருந்தது அந்த துணிக்கடைக்காரர் சொன்னபடி வேலை கிடைத்ததோ அவன் மறுநாளை பற்றி கவலைப்பட வேண்டாம் மளிகை கடைக்காரர்களிடம் கடன் வாங்கி சாமான்களை வாங்கி போட்டுக்கொண்டு கேஸ் தீர்ந்து போனாலும் ஸ்டவ்வில் சமைத்துக் கொள்ளலாம் பின்னர் மெல்ல பாதி மாதத்தின் போது கடைக்காரர்களிடம் சம்பளத்தில் ஒரு பகுதியை கடனாக வாங்கிக் கொண்டு கேஸ் வரவழைத்து ரெண்டு இட்லி சாம்பார் அப்புறம் பையன் தட்டை பட்டென்று மேஜை மீது வைத்த போது நினைவில் இருந்து விழித்துக் கொண்டான் சபரி காஃபி மட்டும் போதும் என்றபடி சுற்றிலும் பார்த்தான் காலை வேலை அலுவலக உடையில் வீட்டில் டிஃபன் சாப்பிட நேரம் இல்லாதவர்கள் கூடியிருந்தனர் அவனைப் போல அதில் வேலை வேட்டைக்கு கிளம்பியிருக்கும் வாலிபர்கள் எத்தனையோ பேர் யார் கண்டது ஏண்டா அந்த பால்ராஜ் அன்கோ சங்கதி என்னாச்சு அடுத்த மேஜையில் அமர்ந்திருந்த தொங்கு மீசை வாலிபன் தன் எதிரே இருந்த நண்பனை அதட்டிக் கேட்டது அவன் காதுகளில் நன்றாகவே விழுந்தது இட்லியை முடித்துவிட்டு அருகிலிருந்த பேசனில் கையை கழுவி கொண்டு அந்த எதிராசனத்து வாலிபனையே நோக்கினான் அவனும் அவனைப் போல வேலை கலைகிறவனா வியப்புடன் பார்த்தான் பளிச்சென்று உடுத்திக்கொண்டிருந்தான் அழுக்கு ஆடைகளுடன் வேலைக்கு போய் நின்றால் எடுத்த எடுப்பிலேயே வாசலில் நிற்கும் அலுவலக பையனே விரட்டி விடுவானே ஆடைப்பாதி ஆழ்பாதி என்றாகிவிட்ட உலகம் ஒரு திறமையான நல்ல உழைப்பை தரும் வாலிபன் என்று அவனது புத்திசாலித்தனத்தை எடை போடுவதற்கு பதில் சிபார்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து உடைக்கு மதிப்பெண் வழங்கி வேலையை வழங்கும் காலமாகிவிட்டதே இயந்திரங்களை ஆயிரக்கணக்கில் உருவாக்கி வெளியே தள்ளுவது போல பல்கலைக்கழகங்கள் பட்டதார இளைஞர்களை ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கில் உருவாக்கி வெளியே தள்ளிவிடுகின்றன ஆனால் அத்தனை பேர்களுக்கும் வேலை வாய்ப்பு சுய வேலை வாய்ப்புகளை தேடி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மேடையிலே பெரியவர்கள் சுலபமாக பேசிவிடுகிறார்கள் அவனும் இன்னும் சில வாரிபர்களும் அந்த முயற்சியிலும் ஈடுபட்டு பார்த்துவிட்டனர் அரும்பு மீசையும் குறும்பு பார்வையும் வெள்ளை பேண்டும் பரிபோட்ட ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டுமாக உடுத்திக்கொண்டு சோப்பு பவுடர் விற்க வந்திருக்கிறோம் சார் எங்களுக்கு வேலை கிடைக்காததால் இந்த கமிஷன் வேலையை முயன்று பார்க்கிறோம் ஒரு பாக்கெட் வாங்கி கொள்ளுங்களேன் என்றால் வீட்டுக்காரர் வினோதமாக பார்க்கிறார் அவர் கண்களில் சந்தேகம் பைய முழுவதும் புகுந்து கதவை தட்டி வாங்க வற்புறுத்தி கெஞ்சும் பெண்கள் கூட்டம் போதாது போல நீங்களும் இப்ப புதுசா கிளம்பி விட்டீங்களா சோப்பும் சீப்பும் பவுடரும் வீடு வீடாக சென்று விற்பது பெண்கள் வேலை ஆண் பிள்ளையா லட்சணமா வேற உடம்பால உழைக்கும் வேலையாவது தேடிக்குங்க போங்க என்று கத்திவிட்டு கதவை அறைந்து சாத்துகின்றனர் தோட்டத்தை கொத்துகிறோம் என்றால் கூட வேலை தர பயப்படுகிறார்கள் படிச்ச பசங்க இவங்களுக்கு தோட்ட வேலை என்ன தெரியும் சின்ன பெண்கள் வீடு என்று துப்பு பார்த்து கொண்டு இப்படி ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்கலாம் எதை நம்பி இவர்களை வீட்டு கேட்டை திறந்து உள்ளே விட முடியும் என்று சந்தேகத்துடன் விரட்டுகின்றனர் சுய வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ள கூட ஒரு தனி திறமை வேண்டும் கூட்டு முயற்சி வேண்டும் சோடா புட்டியை திறந்தால் பொங்கும் உற்சாகத்துடன் ஆரம்பத்தில் கூட்டு சேர வருகிற வேலையற்ற வாலிபர்கள் தொடர்ந்து முயலுவதில்லை வெகு சீக்கிரம் சளிப்படைந்து பிரிந்து போய் விடுகின்றனர் அந்த மனுஷன் ஏற்கனவே தன்னோட மச்சானின் சிபாரிசில் வந்தவனுக்கு வேலையே கொடுத்துட்டான் விளம்பரம் இன்டர்வியூ எல்லாம் வெறும் கண்துடைப்பு என்றான் அந்த வாலிபன் அவனே தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு கம்பெனியில போய் பார்க்க போறேன் அதுல வேலை கிடைக்காட்டா தந்தல் வேட்டியுடன் அம்மா கண்ணில்லாத கபோதின்னு தகர குவளியுடன் பிச்சை எடுக்க புறப்பட போகிறேன் இப்ப பிச்சை போடுவது தவறுன்னு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கையில் கொழு கொழுன்னு தெரிகிற வாலிபன் என்ன கிடைக்கும் தெரியுமா குண்டாந்தடியால் ரெண்டு தலையில் போடுவாங்க அந்த தடியையே நான் எடுத்துக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவேன் பசி வந்துட பத்து மறந்து போகும் நானே அது உண்மைதான் இன்னைக்கு உன்னோட தர்மத்துல காலை காஃபி பலகாரம் கிடைக்குது இன்னைக்கு வேலை கிடைக்காட்டா அந்த குண்டாந்தடியுடன் முடிவெடுத்துற போறேன் என்னடா அது மர்மமா பேசுற சிரித்தான் தொங்கு மீசை அதாண்டா பெண்கள் பட்டினியாக கிடக்கும் போது வேறு வழியின்றி ஆரம்பிக்கும் அந்த பெரும் பழைய தொழிலை போல ஆண்கள் பட்டினியும் பசியுமாக வாடும்போது பல காலந்தொட்டு கையாளும் அந்த தொழில் கத்தி தடியுடன் ஒரு வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பது சுருக்கமாக சொன்னால் திருட்டு தொழில் விரக்தியாக வெறுப்பாக சபரியின் எண்ணங்களின் பிரதிபலிப்பு போல சொன்னான் அந்த வாலிபன் வெளியே வந்த போதும் வெகுநேரம் பஸ்ஸிற்காக காத்திருந்த போதும் அந்த கடை முதலாளியின் தரிசனத்திற்காக பையன் காட்டிய பெஞ்சில் உட்கார்ந்து சபரி தவம் கிடந்த போதும் முன்பின் தெரியாத அந்த வேலையில்லாத வாலிபன் மனம் வெறுத்து பேசியது தாதுகளில் ஒளித்து இருந்தது வேலை இல்லாத பசிக்கு சோறு போடுவார் இல்லை என்ற பயங்கர நிலை வந்ததும் சில பெண்கள் அதை தாழ முடியாது தங்களது கௌரவம் மதிப்பு குடும்பத்தின் பெயர் இவைகளை உதறிவிட்டு தமது உடலை விற்கவும் துணிந்து விடுகிறார்கள் முதலில் அவமானமாக தோன்றும் இந்த காரியம் பின்னர் அவமானப்பட்டதும் அசட்டையாகி போய்விடுகிறது பெண்களால் விபச்சாரம் செய்து சம்பாதிக்க இயலும் ஆண் பிள்ளை அவன் என்ன செய்ய முடியும் திருடனாக மாறினால் தான் பிழைக்க இயலும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் நல்ல பெண்களையும் நல்ல இளைஞர்களையும் எப்படி திசை திருப்பி விடுகிறது கடவுளே சார் உங்களை முதலாளி கூப்பிடுறார் திடிக்கிட்டு விழித்துக் கொண்டு எழுந்தான் திண்டொன்றின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார் முதலாளி ஆனாலும் ஏசி அறை பழைய தினசையும் புதிய சுகானுபவங்களையும் கலந்து அனுபவிக்கும் மனிதர் சுவற்றிலே தேசிய தலைவர்களின் படங்கள் வரிசை செய்தன மீசைக்கு அடியில் தெரிந்த அவரது பற்களும் வரிசையாகத்தான் ஒளியிட்டன நின்று கொண்டிருந்தவனை சொல்லாது அருகில் இருந்த வெள்ளி லோட்டாவில் இருந்த பாதாம் கீரை வேகமாக குடித்தார் வாயை வெள்ளை துவாளையால் துடைத்துக் கொண்டார் தலையில் குல்லாவும் உடலில் லக்னோ ஜிப்பாவுமாக வடக்கத்தி மனிதராக தெரிந்த அவர் முகத்திலே சிரிப்பு நிழலாடியது தம்பி உன்னை இன்னைக்கு வர சொன்னேன் தான் ஆனா உனக்கு தயாராக இருந்த இடத்த என்னோட உறவுக்கார பையன் ஒருத்தனுக்கு தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு தட்டு தடுமாறி தமிழில் சொன்னார் கேட்டு அழுத்து புளித்து போன பதில் அவன் அதிர்ச்சி அடையவில்லை அதனால என்ன சார் கூப்பிட்டீங்க வந்த பரவாயில்ல மரியாதையுடன் சொல்லிவிட்டு வெளியே வந்தான் கடைக்கு பின்னால் இருந்த அந்த அலுவலகத்து ஊழியர்கள் அத்தனை பேரும் முதலாளியின் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பொருள் தேட தமிழ்நாட்டிற்கு வந்த அவர்களிடமாவது ஒற்றுமை இருக்கிறதே நம்மவர்கள் நமது இளைஞர்களை ஊக்குவிக்க இப்படி ஒரு மனப்பான்மையோடு முன்வருவதெல்லாம் சாத்தியமே இல்லையே அடுத்த தமிழன் தன்னை விட முன்னுக்கு வந்துவிட்டால் என்று வேரோடு கிள்ளும் முயற்சியால் நாம் வெள்ளிக்காய் மூட்டையாக ஒற்றுமை இன்றி பலவாறு பிரிந்து கிடக்கிறோம் யாரை நொந்து கொள்வது என்று கசப்பாக எண்ணியபடி அலுவலகத்திலிருந்து கடைப்பகுதிக்கு வந்தான் திடீர் என்று யாரோ கன்னத்தில் அரைந்தது போன்றதொரு அதிர்ச்சி கடைக்குள் ஒரே கூட்டம் ஆனாலும் அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டான் பழைய முதலாளி கங்காதரன் மகள் மேக்ஸி மோகினி இன்று ஒரு மெல்லி அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் கூடுதலான ஒப்பனையில் கை நிறைய புடவை துணி பொட்டலங்களுடன் கவுண்டர் அருகே நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகே அவனது மாஜி காதலி வசந்தா காஞ்சிபுர நீளப்பட்டு சேலையில் நெற்றியில் குங்கும போட்டும் பொண்டையில் செண்பகம் பூச்சரமுமாக அலங்காரத்திலே நின்று கொண்டிருந்தாள் உடம்பே நெருப்பாகிவிட்டது போன்ற ஆவேச உணர்வில் அவன் அவளையே உற்று பார்த்தான் திடீரென்று திரும்பியவள் அவனை பார்த்து விட்டாள் முகத்திலே ஒருவித கலவரம் தெரிந்தது ஆணி அடித்து நிறுத்தப்பட்டவன் போல அவன் அந்த இடத்திலிருந்து நகரவில்லை தன் பார்வையையும் திருப்பவில்லை கங்காதரன் மகளுக்கு அடையாளம் தெரியவில்லை ஒரே ஒரு தடவை பார்த்தது மளிக்கப்படாத தாடையில் லேசாக முடி வளர்ந்திருந்த நிலையில் அவன் இப்போது கொஞ்சம் உடல் இழைத்து வித்தியாசமாக தென்பட்டதாலோ என்னவோ அவள் அவனை தாண்டிய போது தன் பார்சல்களுடன் தன் தங்கையிடம் ஏதோ சொல்லி கலகலம் என்று சிரிப்பை கொட்டியபடி நடந்தாள் பின்னால் வந்த வசந்தா ஏதோ ஒரு கணம் தயங்குவது போல தென்பட்டாள் பின்னர் ஒரே ஒரு கணம்தான் அவள் கையில் தூக்க மாட்டாது பல துணி பொட்டலங்கள் அவன் காலடியில் அவளது கைப்பை சரிந்து விழுந்ததை கவனிக்காது அவள் வேகமாக தன் சகோதரியுடன் நகர்ந்து வெளியே நிற்கும் பென்ஸ்காரில் ஏறிக்கொண்டாள் புனிந்து அவன் அந்த சிறு கைப்பையை எடுத்தான் சுற்றுமுற்றும் இருந்த கூட்டத்தில் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று நோட்டம் பார்த்தான் பையை தன் கையில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் பொட்டலத்தில் பொதித்து கொண்டு மெல்ல படியிறங்கினான் ஒரு கணம் அல்ப ஆசை அதை வசந்தாவிடம் கொடுத்துவிட்டு அவள் நன்றி தெரிவிக்கிறாளா தெரிந்ததாக காட்டிக்கொள்கிறாளா அல்லது தெரியாதவள் போல நடிக்கிறாளா என்று தெரிந்து கொண்டு விட வேண்டும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று தோன்றியது கீழே இறங்கியவன் சாலையில் காலை வைப்பதற்குள் கார் நகரத் துவங்கியது அவன் மனம் வைத்தால் ஒரே ஓட்டத்தில் காரை அணுகி இருக்க முடியும் தெரியாதவள் போல போகும் அவளை அவன் ஏன் தேடிக்கொண்டு போக வேண்டும் அன்று காலை ஹோட்டலில் சொன்னானே அந்த வாலிபன் வேலை கிடைக்காவிடில் திருடும் தொழிலை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று துணிக்கடைக்காரர் கைவிட்டு விட்டார் இனி வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எதுவுமே இல்லை நாளை சாப்பாட்டுக்கு என்று கவலைப்பட வேண்டாம் அவன் துவங்க நினைத்த அந்த தொழில் எதிர்பாராத விதமாக அவனது மாஜி காதலியிடமே ஆரம்பமாகிவிட்டது அது ஒரு நல்ல அறிகுறியே கோபம் வெறுப்பு ஏலனம் அதே சமயம் ஒரு குரூர திருப்தியுடன் அவன் நடந்தான் வீட்டுக்கு வந்து அந்த கைப்பையை திறந்து பார்த்தான் என்ன அதிசயம் கட்டுக்கட்டாக பத்து ரூபாய் நோட்டுகள் நூறு ரூபாய் நோட்டு இருபது மொத்தம் நான்காயிரம் ரூபாய்கள் கொஞ்சம் ஒரு பகுதியில் இருபதுக்கு மேல் சில்லறை பணம் இடறி விழுந்தவனுக்கு கிடைத்தது போல ஆரம்ப திருட்டு வெகு ஜோராக அமைந்து விட்டதே ஒரு சமயம் அவள் வீடு போய் கைப்பையை காணாது அவன் அருகில் விழுந்ததாக எண்ணி கேட்க வரமாட்டாள் அத்தனை நெஞ்சு தைரியம் அவளுக்கு இருக்காது அவள் மணக்கப் போகும் அந்த புது காதலனிடம் சொல்லி எங்கேயோ கூட்டத்தில் கைப்பையை யாரோ அடித்துக் கொண்டு போய்விட்டதாக புலம்பி ஆறுதல் பெற்றுக் கொண்டிருப்பாள் தங்காதரன் கைப்பை காணாமற் தகவல் கொடுத்தாலும் அவன் பெயர் சம்பந்தப்படாது அவன் சற்று தொலைவில் தன்னிச்சையாக நின்று கொண்டிருந்தானே ஒரே குழப்பம் முதல் முறையாக செய்த தவறு ஆனால் உள்மனம் வஞ்சம் தீர்த்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் இது விடாதே என்று இடித்துரைத்தது அப்பா செய்துவிட்டு ஓடிய காரியத்தை பற்றி பல தடவை குற்றம் சாட்டி பேசிய மகன் அவனே இப்போது அந்த தொழிலை செய்கிறான் என்றால் அவனையும் ஒரு கோபத்தில் சிரித்தான் பையை எடுத்துக்கொண்டு போய் நேரே கங்காதரன் வீட்டில் சேர்த்தால் அந்த கங்காதரன் மகா கிராதகன் அவன் அதற்காக பாராட்டப் போவதில்லை உடனடியாக போலீஸை வரவழைத்து அவரது தம்பி மகளின் கரத்தில் இருந்த கைப்பையை கூட்டத்தில் லவக்கென்று பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அடையாளம் கண்டு திரும்பி கொண்டு வந்து தருவது போல பாவனை செய்கிறான் அந்த பையில் வசந்தா பத்தாயிரம் ரூபாய் வைத்திருந்தாள் வீதி பணத்தை ஏப்பம் விட்டிருக்கிறான் இவனை நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டு வேலையிலிருந்து நீக்கிவிட்டிருக்கிறேன் வசந்தா பார்த்து விட்டதால் நல்லவனைப் போல நாடகம் போடுகிறான் என்று குற்றம் சாட்டி அவனை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தள்ளிவிட சிறிதும் தயங்க மாட்டார் ஈவு இரக்கமற்ற அவரிடம் போய் தானே மாட்டிக்கொள்வது மடத்தனம் இந்த நாலாயிரத்தி சில்லரை போனால் வசந்தா ஒன்றும் விட பணத்திலே புரள்கிற அவளுக்கு இது பைசாவுக்கு சமம் பலவாறு யோசித்தபடி வீட்டில் வெகுநேரம் கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் பசி வயிற்றை குடைந்தபோது பகல் சாப்பாட்டை இருந்ததொரு பெரிய ஹோட்டலில் ஏசி அறைக்குள் நிம்மதியாக சாப்பிட்டான் வீடாவை சுவைத்தபடி பாயை விரித்து கூடத்து தரை மீது போட்டுக்கொண்டு சிறிது நேரம் நன்றாக தூங்கினான் சமையல் அறையில் அரிசிட்டின் அடியில் பதுக்கப்பட்டிருந்த அந்த பையிலிருந்த பணம் அவனது கற்பனையை பலமாக தட்டிவிட்டது அதிர்ஷ்டம் வழி அவன் காலடியில் கொண்டு வந்து பணத்தை போட்டிருக்கிறது அனுபவிடா ராமா அனுபவி என்று காதோடு சொல்கிறது அவன் வாழ்க்கையில் வறுமையிலே வாழத் துவங்கிய கொஞ்ச நாட்கள் அந்த பணத்திலே குஷியாக காலந்தள்ளினால் என்ன பகல் தூக்கத்துக்கு பின் எழுந்து உட்கார்ந்து யோசித்தான் அம்மா ஒரு பிறந்த நாளுக்கு அவனுக்கு வாங்கி தந்த சட்டையொன்று இஸ்திரி மடிப்பில் பத்திரமாக இருந்தது வேலைக்கு போக அவன் அன்று காலை உடித்து கொண்டிருந்த பேண்ட்டுக்கு கன பொருத்தமான நிறம் சில நாட்களாக மளிக்கப்படாத முகத்தை சிரத்தையுடன் மழித்துக் கொண்டு சோப்பு போட்டு நன்றாக கழுவினான் நோயாளி போன்ற தோற்றம் மறைந்து கண்ணாடியில் முகம் படிச்சென்று தெரிந்தது சிரத்தையுடன் முடியை அழகாக வாரிக்கொண்டான் அவனிடமிருந்த ஒரே ஒரு ஜதை ஷூவை அணிந்து கொண்டு பையில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாயை எடுத்து சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டு ஆட்டோவுக்கு கொஞ்சம் சில்லறையை தனியாக வைத்துக் கொண்டு மீதி பணத்தை பழையபடி அரிசிட்டின் நடியில் பதுக்கி வைத்தான் இன்று திடீரென்று ஒரு அச்சம் தினமும் திறந்தபடி போட்டு வைக்கும் சமையலறையை அழுத்தி பூட்டினான் ஜன்னல் கதவுகளை பத்திரமாக சாத்தினான் மீண்டும் ஒரு முறை தன் முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்து திருப்தியுடன் வாயில் பூட்டை நன்றாக பூட்டி பூட்டை சில முறை ஆட்டி பார்த்துவிட்டு புறப்பட்டான் வழியில் பாதையோரத்திலேயே ஒரு ஷூ தன் பழைய பாலிஷ் நிதானமாக நடந்து இருட்டும் அந்த பெரிய ஸ்டார் ஓட்டலுக்குள் நுழைந்தான் அவனது வாழ்க்கையிலே அவன் முதல் முதலாக மிக துணிவுடன் சாப்பிட அத்தனை பெரிய ஓட்டலுக்குள் நுழைவது ஒரு புதிய அனுபவமாக அவனை பயமுறுத்தியது வரவேற்பறையில் உச்சியிலிருந்து தொங்கிய கண்ணாடி சரவிளக்கு உமிழ்ந்த அந்த ஒளிச்சிதறலை உற்று பார்த்து கொண்டே நிற்க வேண்டும் போன்ற ஒரு ஆசை பட்டிக்காட்டான் யானையை பார்த்தது போல என்று யாராவது அவன் அந்த இடத்திற்கு புதிது என்று கண்டுபிடித்து விட்டால் விசிறு மடிப்பு டர்பனுடன் சீருடையில் குறுக்கே நடந்த ஒரு ஓட்டல் சிப்பந்தியிடம் தனக்கு சைவ உணவு வேண்டும் எந்த அறை ஊருக்கு புதிது என்று கிசுகிசுத்தான் புன்னகை முகமெல்லாம் வழிய ஓட்டல் ஊழியர் அவனுடன் கூட நடந்து சென்று மிகவும் பெரிதாக மங்கலான வெளிச்சத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒரு அறைக்குள் அனுப்பி வைத்தார் கண்களில் மேஜிக்கில் தென்பட சில நிமிடங்கள் சென்றன மேலே தொங்கிய விளக்குகள் லேசானதொரு மஞ்சள் வெளிச்சத்தை வீசி ஒரு புகை மண்டலத்தை போன்ற பிரமிப்பை கொடுத்தது கழுக்கென்ற சிரிப்பும் பீங்கான் மீது கரண்டிகள் மோதும் ஒளியும் கேட்டவுடன் தான் அது ஒரு சாப்பாட்டறை என்பது அவனுக்கு விளங்கியது அவன் வாயிலில் தயங்கி நிற்பதைக் கண்டு ஒரு சீருடை சர்வர் ஓடி வந்து இப்படி வாங்க சார் இங்கே ஒரு மேஜ காலியா இருக்கு என்று அவனை கைப்பிடித்து தரதரவென்று இழுக்காத குறையாக கொண்டு போனான் அந்த சாப்பாடு தினுசுகளும் அவனுக்கு மிகவும் புதியவை மஷ்ரூம் சூப் தண்டோரா ரொட்டி வெஜிடபிள் கட்லட் ஃப்ரைட் ரைஸ் வெங்காய தயிர் பச்சடி ஆளுமேதி மேதி குர்மா என்று என்னென்னவோ சுட்டிலும் சூழ்ந்திருக்க நடுவில் தட்டை நிறைத்த சாதமும் ஒரு சிறு தட்டில் அடுக்கு சப்பாத்தியும் கண்ணாடி டம்ளரில் தண்ணீரும் வந்து குவிந்தன ரொட்டியை கடித்து இழுத்து தின்றபடி அங்கு பரவிய மங்கிய ஒளியில் தன்னை சுற்றிலும் பார்த்தான் பாரின் சென்ட் குப் என்று வீச பெல்பாட்டம் சட்டையில் ஒரு பெண்ணும் லக்னோ குர்தா வாலிபன் ஒருத்தனும் அடுத்த மேஜையில் தென்பட்டனர் இப்படி பல ஜோடிகள் பலவித உடைகளில் அந்த கூட்டத்திலே ஒட்டாத ஒரு மனிதனாக மிகவும் சிரமப்பட்டு சாப்பாட்டை முடிப்பதற்குள் மணி ஒன்பதுக்கு மேல் ஆகிவிட்டது சர்வர் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து வைக்க ஒரு யுகம் எடுத்துக்கொண்டது கொண்டது போல தோன்றியது அவனுக்கு சாப்பிடத்தான் பொழுதே விடிந்தது என்று நிரூபிப்பது போல அங்கு கூடியிருந்தவர்கள் லேசில் சாப்பாட்டை முடித்துக்கொள்ளவில்லை மெல்ல பேசி சிரித்தபடி சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் புட்டிங்கும் காப்பியும் வருவதற்குள் மணி ஒன்பதரையை தாண்டிவிட்டது பில்லுக்குரிய தொகையை பார்த்தபோது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது எழுபத்தைந்து ரூபாய்க்கா சாப்பிட்டிருக்கிறான் அம்மாடி அதிர்ந்து போய் எண்பது ரூபாயாக எண்ணி வைத்துவிட்டு வெளியே வந்தான் கோலாகலமாக வண்ண விளக்குகளில் மின்னி அந்த ஹோட்டலை விட்டு கால்நடையாக வெளியே வந்தபோது மணி பத்து கால்வந்த வழி நடந்தான் வீட்டுக்கு போக அவசரம் என்ன ஒரு நாளையிலேயே நூறு ரூபாய்க்கு மேல் செலவாகிவிட்டது இந்த கணக்கில் அவனிடம் உள்ள அந்த நாலாயிரம் ரூபாய்கள் எத்தனை காலத்திற்கு தாக்குப்பிடிக்கும் உலகில் உள்ள எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தினமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் சாப்பிட விரும்பினால் பம்பாய் கல்கத்தா முதலிய நகரங்களுக்கு ஆகாய விமானங்களில் பறக்க ஆசைப்பட்டால் இந்த சில ஆயிரங்கள் எந்த மூளைக்கு அதை அவன் அதிகரிக்க வேண்டும் பல வழியில் முதல் சுலபமான வழி காலையில் ஹோட்டலில் அந்த வாலிபன் சொன்னானே அந்த வழி வியாபாரிகள் என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளை லாபத்திலே பொருளை விற்று மக்களை கொள்ளையடிக்கும் போது அந்த தொழிலுக்கு கண்ணியமான பெயர் அதை சிறிய அளவில் ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதன் தட்டி பறித்துக் கொள்ளும் போது அது திருட்டாகிறது விந்தையான உலகம் அவன் தொழிலுக்கு என்ன பெயர் வந்தாலும் சரி அந்த முடிவு தவறாகி அவன் சிறைக்கு போக நேர்ந்தாலும் சரி வேலையில்லாது வீட்டில் வெட்டியாக பொழுதை கொண்டு அலுவலகப் படிகளில் ஏறி இறங்குவதை விட கம்பி எண்ணிக்கொண்டிருந்தால் சிறைக்குள்ளே சோறும் வேலையும் கிட்டுமே மூளை பலவிதமாக சிந்தித்தபோது அவன் போகும் இடம் பற்றி என்னாது நடந்து கொண்டே இருந்தான் திருவள்ளிக்கேணியில் நெருக்கமானது ஒரு தெருவுக்குள்ளே தான் நடப்பதை உணர்ந்து ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் கைகடிகாரத்தை தெருவிளக்கில் உற்று பார்த்தான் இரவு மணி பதினொன்று உண்மையா இத்தனை நேரம் தெரு தெருவாக தான் போக வேண்டிய இடத்திற்கு எதிர்மாறான பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறானே விந்தையிலும் விந்தை ஒரு நூறு ரூபாய் குறைய மீதி தொள்ளாயிரம் ரூபாய்களை அவன் சட்டப்பை சுமந்து கொண்டிருந்தும் இரவில் தனி வழியே நடந்தும் அவனிடம் உள்ளதை தட்டிப் பறிக்க யாரும் அவனை அணுகவில்லையே மெல்ல நடந்தான் அவன் கார்பரேஷன் தெருவிளக்கு இங்கும் அங்கும் அணைந்து இருந்த தெரு இடையிடையே ஒரே இருட்டு அப்பிக் கொண்டிருந்தது கொஞ்ச தூரத்தில் எதிர்வீட்டில் எரிந்த விளக்குழியில் பார்த்தான் அந்த வீட்டு முகப்பில் பூட்டு தொங்கியது எதிர்வீட்டு விளக்கு பட்டென்று அணைந்தது ஜன்னல் கதவுகள் சாத்தப்பட்டன அதுதான் சமயம் என்று பரபரப்புடன் பூட்டியிருந்த வீட்டை அணுகினான் எப்பொழுதும் அவன் கையுடன் ஒரு சிறு டார்ச் விளக்கை பேண்ட் பையில் போட்டுக்கொள்வது வழக்கம் அம்மா இறந்த பின் வேலைக்கு அலைந்து அழுத்து களைத்து வரும்போது வாசலில் இருளில் பூட்டை திறக்க தட்டு தடுமாறாதிருக்க பாதையோரத்து கடையொன்றில் வாங்கிய கையளவு உள்ள சின்னது ஒரு டார்ச் அது அவனது தொழிலுக்கு மிகவும் உதவியான கருவி பட்டனை அழுத்த எழுந்த வெளிச்சத்தில் வாயில் புறத்தை நோட்டமிட்டான் எங்கேயோ உரிமைய ஒரு நாயை தவிர தெருவிலே ஆள் நடமாட்டமே இருக்கவில்லை மெல்ல வீட்டின் கதவை நெருங்கி அதன் பூட்டை பார்த்தான் அவர்கள் வீட்டு வாசலில் தொங்கியது போன்ற ஒரு சாதாரண இரும்பு பூட்டு அது தன்னிடம் இருந்த கொத்து சாவியில் ஒன்றை நுழைத்து திருப்பினான் லொடக்கென்று என்று பூட்டு திறந்து கொண்டது மெல்ல கதவை உட்புறம் சாத்திக்கொண்டு கொண்டு டார்ச்சை பொருத்தி கொண்டு உள்ளே நடந்தான் யாருமே இல்லாத வீடு சில நாட்களாக பூட்டி இருப்பது போன்றதொரு மக்கள் வாசனை முகத்தில் மோதியது தெரு வீடுகளுக்கே உரித்தான அந்த பழைய பாணியில் கட்டப்பட்ட பழுதடைந்ததொரு வீடு கூடத்தை தாண்டி விளக்கை இப்படியும் அப்படியும் திருப்பினான் ஒரு சிறு அறை பூட்டப்படாது வெளியே சங்கிலியால் தாளிடப்பட்டிருந்தது மெல்ல திறந்து கொண்டு உள்ளே சென்றான் குறுக்கிய புகுந்து ஓடிய ஒரு எலி அவனை மிரண்டு ஸ்தம்பிக்கச் விட்டது அறைக்குள்ளே ஒரு பழைய படுக்கை ஒரு சிறு துணி மூட்டை ஒரு தான் இருந்தன அட அவனை விட வறுமையான தொழிலை ஆரம்பித்திருக்கிறான் வெறுப்புடன் தகரப்பெட்டியை மூடி அந்த சிறு பூட்டியிருந்த பூட்டை இழுத்தான் படக்கென்று துருப்பிடித்த பூட்டு கையோடு கலன்று விட்டது பெட்டியை திறந்து டார்ச்சை சுழற்றினான் உள்ளே இரண்டு பழைய பட்டுப்புடவைகள் ஒரு நூல் சேலை சில ரவிக்கைகள் இருந்தன பட்டுப்புடவையின் அடியே கனமானதொரு கடித உரையை கண்டதும் வியப்புடன் அதை வெளியில் எடுத்தான் கடித உரை ஒட்டப்படவில்லை பாவம் என்ன அவசரமோ என்று எண்ணியபடி உள்ளே இருந்ததை இழுத்தான் கட்டாயம் அவன் அன்று ஒரு நரியின் முகத்தில் விழித்திருக்க வேண்டும் நரி போன்ற தந்திரமிக்க மனிதன் அந்த தெருவில் அப்படியார் அவனுக்கு மிக்க அதிசயமாக இருந்தது நூறு ரூபாய் நோட்டுகளாக பத்து அந்த உரைக்குள் இருந்தன பரவாயில்லையே சிதிலமாக தெரிந்த பழைய ஓட்டு வீட்டில் தொட்டதும் வாயை பிளந்த பூட்டு பழைய தகரப்பெட்டியில் பெட்டியில் உடவைக்கடியில் யாரோ மகராசன் அல்லது மகராசி ஆயிரம் ரூபாய்களை வைத்துவிட்டு போயிருக்காங்களே தொழில் துவக்கத்திலேயே ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அள்ளித் தருகிறதே கொஞ்சம் துணிச்சலோடு தீவிரமாக ஈடுபட்டால் டார்ச்சை அழுத்தி பிடித்தபடி பார்த்தான் ரூபாய் கத்தையை எடுத்து பைக்குள் திணித்துக்கொண்டு கைரேகை அடையாளம் தெரியாது தொட்டதை கைக்குட்டியால் அழித்துவிட்டு விரைவாக கிளம்ப வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் அட இது என்ன ஒரு கடிதம் வியப்புடன் உரைக்குள் இருந்து நழுவி விழுந்த கடிதத்தை கையில் எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு அதிகம் விரல்களால் தொடாது டார்ச் விளக்கை அதன் மீது விட்டான் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வெளிச்சத்தை தேடி நாவலின் பகுதி ஆறு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் எட்டு அன்புள்ள சாரதாவுக்கு அம்மா எழுதி கொண்டது இதை எழுதும் போதே எனக்கு இதுதான் என் கடைசி கடிதம் என்று உள்ளுணர்வு ஏற்பட்டுவிட்டது வாசலில் டாக்ஸியை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர் வீட்டுக்காரர் அவசரப்படுத்துகிறார் அவர் மேல் குற்றமில்லை என் உடம்பு மிகவும் கெட்டுவிட்டிருக்கிறது போதாதிற்கு உன் அப்பா போன பிறகு நான் உன்னை வளர்க்க நாலு வீட்டுக்கு சமைத்து போட்டு நெருப்படியில் வெந்து உழைத்ததின் விளைவு இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் இருதய பலவீனமும் சீக்கிரமே வந்துவிட்டது இரண்டு வாரத்திற்கு முன் ஒரு தடவை எதிர்வீட்டு வாசலில் மயங்கி விழுந்தேன் வீட்டிலேயே டாக்டர் வச்சு கவனித்தும் பயனில்லை உடம்பு ரொம்ப வீணாகிவிட்டது ஆஸ்பத்திரியில் இருப்பதுதான் நல்லது என்று டாக்டரும் எதிர்வீட்டு மறுக்க முடியவில்லை சிரமப்பட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் சொல்வதை முழுதும் எழுதுவதற்குள் டாக்ஸி ஹாரன் அடிப்பது கேட்கிறது எழுத முடியாமல் கை நடுங்குகிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சீர்வரிசையில் குறைஞ்சு போனதற்கு உன்னை மாமியார் வீட்டில் படுத்து எடுக்கிறார்கள் என்று போன தடவை நீ வந்து போது நான் மனமிழிந்து போய்விட்டேன் நான் மேலே போட்டிருந்த நகை பூராவையும் வித்து இதில் பணம் கொஞ்சம் வைத்திருக்கிறேன் பேங்கில் என்னோடு கூட்டு கையெழுத்தில் போட்டிருக்கும் மூவாயிரம் எனக்கு பின் உன்னுடையதுதான் என்று சம்பந்தி அம்மாவிடம் சொல் கண்டபடி அவர்கள் பேசுகிறார்கள் என்று நீ ஏதாவது அசட்டு காரியம் செய்துவிடாதே வர வர பெண்கள் புக்ககத்தார் பேசும் அவமதிப்பான பேச்சை கேட்டு சகிக்காமல் தற்கொலை செய்து கொள்வது ரொம்ப பரவலாகிட்டு வருது சாரதா அப்படி எதுவும் செய்து முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்திருக்கிறேன் அடுத்தது வந்தால் செத்தே விடுவேன் ஓய்வாக ஆஸ்பத்திரியில் இருக்கணும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் இதில் உள்ள பணத்தை எடுத்துக்கோ வீட்டு சாவியை எதிர்வீட்டு மனிதர் பத்திரமாக வைத்து உங்கிட்ட இந்த பெட்டியையும் வீட்டில் உள்ள சில சாமான்களையும் எடுத்து தர சொல்லியிருக்கிறேன் எனக்கு உடம்பு அதிகமாயிட்டதால அவர் தந்தி கொடுத்திருப்பார் உடனே உன் கணவரோடு வந்துவிடு என்னை பார்க்க அல்ல உனக்கு சேர வேண்டியதை எடுத்துட்டு போக எதிர்வீட்டு மனிதர் எட்டி பார்க்கிறார் என்னால் நீண்ட கடிதம் எழுத முடியவில்லை இதுவே ரொம்ப ஜாஸ்திதான் புத்திசாலியாக புக்ககத்தை அனுசரிச்சுண்டு வாழ தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை வாழத்தான் கடவுள் தந்திருக்கிறார் சாவதற்கல்ல உனக்கு நான் விட்டு போகும் பணம் உன் புக்ககத்தின் வாயை கட்டாயம் மூடும் என்ன செய்வது பெண்ணாய் பிறந்தால் நம் நாட்டில் இதுதான் கதி போலும் பொறுமையாக இரு அம்மா சாரதா என் கண்ணே உன்னை பார்க்காமலேயே ஒரு சமயம் நான் போய்விடுவேன் வருத்தப்படாதே உன் புருஷனாவது உன்கிட்ட கொஞ்சம் ஆதரவாக இருக்காரே அது போதும் எனக்கு அநேக ஆசிகள் அலமேலு மார்பின் மீது சூடான கண்ணீர் துளிகள் விழுவதை உணர்ந்து திடிக்கிட்டு நிமிர்ந்தான் சபரி ஒரு ஏழை தாய் இறக்கும் நிலையில் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாள் தன் மகளை புக்ககத்தார் கொடுமை செய்யக்கூடாது எந்தவித குறையும் சொல்லக்கூடாது என்பதற்காக பாவம் அவள் தன் உடமைகளை விற்று வைத்திருக்கும் அந்த பணத்தை போய் திருடினால் ச திருடுவது ஒரு தொழிலா என் புத்தியை தனக்குள்ளே நினைத்து தன் செய்கைக்காக வருந்தி துடித்து போனான் சபரி இத்தனை நாள் நேர்மையானவனாக வாழ்ந்து நேர்மையை பற்றி பிறருக்கு சொல்லி நேர்மை தவறிய அப்பாவை முடிவு வரை வெறுத்து அவன் செய்யும் செய்கையா இது ஷ இதைவிட பட்டினியில் இறப்பதே மேல் புலி பசித்தால் புள்ளை திங்காது என்பாளே அம்மா மனிதனுக்கு பசி வந்தால் அந்த மிருகத்தை விட கேவலமாக மானம் குளம் கல்வி எல்லாவற்றையும் பறக்கவிட்டு இப்படியா இறங்கி விடுவது இல்லை இல்லை சரோஜாவுக்கு நேர்ந்த துன்பமான முடிவு உலகத்தில் உள்ள எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாது அண்ணனான தான் நிறைய சம்பாதிக்க திறமை இல்லாததினால் தங்கை சரோஜாவுக்கு நிறைவான வாழ்க்கை தர இயலவில்லை அவள் வரதட்சனை சீர் என்ற கொடுமைக்கு பலியாகி போனாள் இந்த நல்ல காரியத்தினால் சரோஜாவின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று எண்ணியபடி சரோஜாவின் நினைவால் நெஞ்சுக்குள் எழுந்த துக்கத்தை சமாளித்துக் கொண்டு சட்டை பையில் இருந்த தொள்ளாயிரம் ரூபாய்களையும் சேர்த்து அத்துடன் வைத்த கடிதத்தை மடித்து உரைக்குள் எல்லாவற்றையும் போட்டு முன்பு இருந்தபடியே கடையில் வைத்தான் டார்ச்சின் மெல்லிய ஒளியில் கூடத்து சுவரில் தொங்கிய ஒரு நடுத்தர வயது அம்மா நரைத்த தலை மனிதருடன் படத்தில் காணப்பட்டாள் அவள்தான் சாரதாவின் தாய் அளமேல் அம்மாள் போலும் கணவன் போன பின்பு சமையல் தொழிலில் இறங்கினவள் அவனது மனம் மறந்து போன தாயை அதிகம் நினைக்கவே அவனால் துக்கம் தாழ முடியவில்லை அந்த படத்தருகே சென்று கையால் தொட்டு அலமேல் அம்மாவை கும்பிட்டான் உங்களை போன்றவள் தான் அம்மா என்னுடைய தாயும் படிப்பு அதிகம் இல்லாவிட்டால் என்ன உடல் உழைப்பால் நேர்மையாக வாழ்ந்து காட்டியவள் நீங்கள் எல்லாம் எங்களை போன்ற படித்த இளைஞர்களுக்கு வழிகாட்டிகள் அம்மா மன்னிச்சுக்கோங்க நான் மறுபடி கனவில் கூட இந்த தாழ்வான தொழிலை நினைத்துப் பார்க்க மாட்டேன் இத்தனையும் கனப்பொழுதில் மனதில் சிந்தித்தபடி மெல்ல நடந்து வாயில் பக்கம் வந்து கதவை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பூட்டை தன் சாவியால் பூட்டிவிட்டு தெருவில் நடந்தான் சபரி வெகு நேரம் நடந்தே தன் வீட்டுக்கு வந்தவன் களைப்பு தாழாது அப்படியே உறங்கி போனான் அந்த உறக்கத்திலேதான் எத்தனை மன அமைதி மறுநாள் காலை எழுந்ததுமே அவனுள் ஒரு பரபரப்பு அந்த அம்மாளின் மகள் வந்தாளா அலமேல் அம்மாளின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது எதிர் வீட்டுக்கார தயவில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டால் என்றால் அவளுக்கு சாரதாவை தவிர வேறு பிள்ளையோ பெண்ணோ கிடையாது என்றுதானே அர்த்தம் பாவம் வயது காலத்தில் வியாதியும் மனவேதனையுமாக ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறாள் மெல்ல போய் பார்த்தால் என்ன அரிசி டப்பாவில் இருந்த வசந்தாவின் கைப்பையில் இருந்து இன்னும் கொஞ்சம் சில்லறையை எடுத்துக்கொண்டான் வசந்தா அம்மா இதை நான் கடனாகத்தான் எடுத்துக்கொள்கிறேன் சில நாட்களில் அந்த பையுடன் உன்னை துணிவாக வந்து சந்தித்து உன் பையையும் மீதமுள்ள பணத்தையும் கொடுத்துவிட்டு குறைவான தொகையை கடனாக பாவித்துக்கொள் விரைவில் அந்த கடனை பாடுபட்டு உழைத்து அடைத்து விடுகிறேன் நான் செய்த பிசகிற்கு குற்றத்திற்கு நீ என்னை உன் பெரியப்பாவிடம் காட்டிக் கொடுத்து தண்டனை எதுவும் வாங்கி கொடுத்தாலும் ஏற்க தயார்தான் தனக்குள்ளே பேசியபடி வெளியே போக துரிதமாக ஆயத்தமானான் போல தெரு மூளை ஓட்டலில் இரண்டு இட்லியும் ஒரு கப் காஃபியும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு பஸ்ஸில் புறப்பட்டான் நிலையத்தில் இறங்கி அந்த தெருவை நோக்கி நடந்தான் வீடு திறந்திருந்தது வகீர் என்ற கலவர உணர்வில் துணிவை திரட்டிக்கொண்டு வாசல் படியேறி திறந்து கிடந்த கதவின் ஆதங்கியை பற்றி இழுத்தான் மூக்கு கண்ணாடி அணிந்த ஒரு வயதான மனிதர் எட்டி பார்த்தார் யாரப்பா நீ என்ன வேணும் கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே விசாரித்தார் அம்மால பார்க்கணும் அவங்க என்னுடைய உறவினர் வீட்டுக்கு சில சமயம் பலகாரங்கள் செஞ்சு தர வழக்கம் அதனால அவங்கள நீ பாக்க முடியாது அவங்க நேற்று திடுக்கிட்டு போய் நின்றவன் எதுவும் பேசும் முன் சரோஜாவை போன்ற ஒரு பெண் மாநிலமாக ஒடிசலாக இருந்தவள் உள்ளிருந்து வந்தாள் மாமா நீங்க தந்தி அடிச்சது நல்லதா போச்சு அம்மாவ ஒரு சில நிமிஷமாவது உயிரோடு பார்க்க முடிஞ்சது என்னால பெட்டியில பணம் பணம்னு பேச முடியாது கண்களை மூடிட்டா பெட்டியை திறந்தப்போ அம்மா கடிதாசியோட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வச்சுட்டு அம்மா எனக்காக எத்தனை தியாகங்கள் செஞ்சிருக்கா மேலே பேச முடியாது விம்மினால் பெண் மாப்பிள்ளை கையில் இப்பவே கொடுத்துடுமா மிச்சம் வச்சுண்டு உங்க அம்மா காரியத்தை ஒப்பை தேடலாம் வருத்தப்படாதேம்மா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து எல்லோரும் கிளம்பித்தானே ஆகணும் கூறிவிட்டு சபரியின் பக்கம் சற்று கோபமாக திரும்பினார் துக்க விடுன்னு உனக்கு என்னமோ புரியலையா அடிக்குரலில் அதட்டினார் யாரது இந்த வேளையில் என்றபடி எட்டி பார்த்த கண்ணாடிக்கார வாலிபன் சாரதாவின் கணவனாக இருக்க வேண்டும் எப்படியோ போகட்டும் இனியாகிலும் பணப்பிரச்சனையில் சாரதா அவதிப்படாது கணவனுடன் சுகமாக இருக்கட்டும் மனதிற்குள் வாழ்த்தியபடி சாரி சார் எனக்கு தெரியாது வந்துட்டேன் என்றபடி விடை பெற்றுக் கொண்டான் அவன் திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்ட பணம் சாரதாவின் வாழ்க்கையை வளமாக்கவும் அலமேல் அம்மாவின் இறுதி கடனுக்கும் உதவப் போகிறது என்ற எண்ணம் அவனுடைய மனதில் இனித்தது பாவம் செய்துவிட்டான் ஆனாலும் அதற்கு ஒரு பரிகாரமும் உடனடியாக செய்துவிட்டான் என்ற அமைதியில் வீட்டை நோக்கி புறப்பட்டான் சபரி அத்தியாயம் ஒன்பது வசந்தாவை சந்திக்க வேண்டும் எங்கே எப்போது நடந்ததை சொல்லி மனதை உறுத்தும் அந்த குற்ற உணர்வை முதலில் உதறிவிட வேண்டும் அவள் கூறப்போகிற பதிலை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் குழம்பியபடி அவன் வீட்டோடு இரண்டு தினங்கள் போக்கிவிட்டிருந்தான் மூன்றாவது நாள் தனது துணிவையெல்லாம் கொண்டு அன்று காலை சீக்கிரமாக எழுந்தான் குளியலை முடித்துக்கொண்டு வெளியே வாயற்கதவை வழக்கம் போல தட்டினார் பால்காரர் சில தினங்களாக தன்னிடம் பால் வாங்காது தெருமூலை ஹோட்டலிலேயே அவன் காஃபி பலகாரத்தை முடித்துக் கொள்வதை பற்றி அவருக்கு மிகவும் ஆதங்கம் தம்பி பணம் முன்ன பின்ன கொடு எத்தனையோ வருஷமா இந்த வீட்டுக்கு தான் கறந்ததும் அதனால தலையை சொரிந்தார் அவர் அப்படின்னா சரி என்று உள்ளே ஓடி சென்று ஒரு சின்ன ஸ்டீல் செம்பை எடுத்து வந்தார் பாலை வழக்கம் போல ஊற்றிவிட்டு கொஞ்சம் கொசுறு வேறு தாராளமாக ஊற்றியவர் சிரித்து கொண்டே சொன்னார் என்ன இருந்தாலும் வீட்டு காப்பிக்கு ஈடு கிடையாது தம்பி சீக்கிரமா ஒரு பொண்ணை கட்டிக்கோ அம்மா இருந்த இடத்துல அது இருந்து உன்னை கவனிச்சுக்கும் ஆசீர்வதித்தபடி வெளியேறினார் பால்காரன் இப்போ அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு தனக்குள்ளே சிரித்து கொண்டபடி கேஸ் அடுப்பை மூட்டி தண்ணீரை கொதிக்க வைத்து பில்டரில் காஃபி பவுடர் மீது ஊற்றினான் பால்காரன் சொன்னதில் தவறே இல்லை காபியின் மனம் கும் என்று மூக்கில் மோதியது பாலை காய்ச்சி டிக்காசனுடன் கலந்து காஃபியை தயாரித்துக் கொண்டிருந்த போது வாயில் கதவு இடிபடும் ஓசை கேட்டது கடன்கள் பூராவையும் உன்னமேயே அடைத்து விட்டான் கையில் அகப்பட்ட வசந்தா பணத்தில் சில நாட்களாக தேவையான பொருட்களை காசு கொடுத்து வாங்கிக் கொண்டான் இப்போது யார் திடீரென்று வந்து இந்த காலை வேளையில் கதவை தட்டுவது மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி கூடையில் உடைந்த தேங்காய் பழம் பூ விபூதி குங்கும பிரசாதத்துடன் கோயிலில் இருந்து வந்தவள் போல காணப்பட்ட வசந்தான் நின்று கொண்டிருந்தாள் உங்களுக்கு இன்று பிறந்த நாள் இல்லையா உங்கள் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணினேன் பிரசாதம் எடுத்துக்கொண்டு துணிவாக நேரே வந்திருக்கிறேன் என்றாள் அவள் என் பிறந்த நாளை பத்தி உனக்கென்ன அக்கறை ஏளனமாக கோபத்துடன் கேட்டான் உள்ள வந்து பேசலாமா அவனை பார்த்து அவள் கொஞ்சலாக கேட்டபோது அவனால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை அவள் மேல் கொண்டிருந்த ஆங்காரமும் துவேஷமும் ஏனோ அவள் பேசிய சில வார்த்தைகளை கேட்டு மாயமாயின காஃபி வாசனை கம்முன் அடிக்குதே பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிற எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா பற்களை கடித்துக் கொண்டான் சபரிநாதன் ஒன்றுமே நடக்காதது போல சகஜமாக பேசுகிற வேலையை விட்டு மாயமாக போனதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாள் அந்த மொட்டை கடிதத்திற்குத்தான் என்ன பதில் கிடைக்கப் போகிறது ஒருவனை ஒரு நாள் ஏமாற்றலாம் பலரை சில நாள் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது பார்த்து விடலாம் கொண்டு தனக்கு தயாரித்த காஃபியில் பாதியை ஒரு டம்ளரில் விட்டு அவள் முன் வைத்தான் நிஜமாகவே உங்களுக்கு நான் காஃபி போட தெரியறதே சமைக்கவும் தெரியும்னு நினைக்கிறேன் முன்னே ஒரு தர சொல்லி இருக்கேனே சமைக்க தெரியுங்கிற சங்கதிய சமையல்காரியின் மகன் சமைக்க தெரிந்து கொண்டிருப்பதில் அதிசயம் என்ன உன்னோட அந்தஸ்துக்கு தக்கபடி ஒரு ஐஏஎஸ் ஆபிசராகி விட்டிருந்தால்தான் அதிசயப்பட வேண்டும் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி கொண்டு உங்களை சந்திக்க நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் ஊசியாக வார்த்தைகளால் குத்தி என்னை நோகச் செய்வதில் உங்களுக்கு என்ன திருப்தி அப்படி நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் அவன் ஆத்திரத்துடன் அவளை முறைத்துப் பார்த்தான் அது பெரிய கதை நிறைய பேசி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்று கூறினான் நானும் உங்ககிட்ட நிறைய பேச பல சங்கதிகளை வச்சிருக்கேன் இப்போ நான் உடனடியா வீட்டுக்கு போய் ஆகணும் பெரியப்பா வியாபார சம்பந்தமா பம்பாய் போக கிளம்பின் இருக்கார் பெரியப்பாவும் அவர் கூட விமானத்தில் காலையிலேயே பறந்து விடுவாள் மோகினி தன் சிநேகிதியோட தங்கியிருக்க பெங்களூர் போயிருக்கா அவளுக்கு இன்னும் சில நாட்களில் கல்யாணம் நடக்க இருக்கிறது இன்று மாலை என்னை வழக்கம் போல கடற்கரையில் நீங்க சந்திக்க முடியுமா எனக்கும் உன்னோட பேசி சில தீர்மானங்கள் எடுக்க கொஞ்ச நேரம் தேவைப்படுகிறது கட்டாயம் சந்திக்க தயாராக இருக்க காஃபியை குடித்து விட்டு விபூதி குங்குமம் பிரசாதத்தில் சிறிதளவு மேஜை மேல் அவனுக்காக வைத்துவிட்டு கூடையுடன் அவள் கிளம்பி போய்விட்டாள் மாலை வழக்கமாக அவர்கள் சந்திக்கும் கடற்கரை பகுதியில் மணல் மீது அவளுக்காக அவன் காத்திருந்தான் சிறிது தூரத்தில் அவள் வருவது தெரிந்ததுமே மனம் படபடப்பதை உணர்ந்தான் ச என்ன இன்னும் இந்த அல்பாசை ஆசை தன்னையே சாடிக்கொண்டான் சபரி எதிரே மணல் மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள் வசந்தா நீல வண்ண மல்மல் சேலையும் ஏற்ற ரவிக்கையும் அணிந்து வழக்கம் போல எளிய அலங்காரத்தில் இருந்தார் ஆனாலும் அவன் கண்களுக்கு மிகப் புதுமையானதொரு அழகுடன் தென்பட்டாள் அவள் தன் உணர்வுகளை சமாளித்தபடி கையில் சுமந்து வந்த பிளாஸ்டிக் பையிலிருந்து அவளது கைப்பையை எடுத்து அவள் முன் மணல் மீது வைத்தான் சரியாக எண்ணிக்கொள் எத்தனை பணம் குறைகிறது என்று சொன்னால் நான் எடுத்து செலவழித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த கடனை விரைவில் தீர்த்து விடுகிறேன் என்றான் சபரி இந்த பையில் உள்ள பணம் உங்களுடையது உங்கள் செலவிற்காகத்தான் நான் அன்றைக்கு உங்களை பார்த்ததும் பையை வேண்டுமென்றே உங்கள் காலடியில் விட்டு போனேன் எனக்கு ஏன் பணம் நீங்க வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டது வேலை தேடிக்கொண்டு கஷ்டப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும் உங்களை தேடிக்கொண்டு சில தடவைகள் வீடு வரை கூட நான் வந்திருக்கிறேன் ஆனால் அப்போதெல்லாம் வீடு பூட்டி இருக்கும் என்னையே தேடிண்டு வரணும் உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு நீ உதறிவிட்டு போன பிறகு தேடிக்கொண்டு வந்து ஏன் பண்ண வேண்டும் என் வேலை போனதுக்கு நீயே காரணம் என்று தெரிந்தும் உனக்கு ரொம்பவும் தான் துணிச்சல் நான் ஒரு வகையில் காரணம் என்பது உண்மை பெரியப்பாவுக்கு நமது காதல் சங்கதி தெரிந்து போச்சு அதனால் பேச முடியாது அவள் கண்களில் நீர் பரவி அவனை பறிவுடன் பார்த்தாள் பணக்காரி ஒரு சாதாரண கணக்கரை அதுவும் சமையல்காரி மகனை கல்யாணம் செய்துக்க முடியாத நிர்பந்தம் இல்லையா பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீ தப்பிச்சுட்டா இது உனக்கு கைவந்த கலையாச்சே நான் உன் காதலர்களில் மூணாவது பலி இல்லையா கண்ணா பின்னான்னு பேசாதீங்க யார் அப்படி சொன்னது பெரியப்பா கோபப்பட்டுகிட்டு உங்களை வேலையிலிருந்து நிறுத்திட்டார் ஆனா என் மனதை அவராலோ அந்த ஆண்டவனாலோ மாத்த முடியாது அப்படி பசப்பினா நான் நம்பிடுவேனா இந்த கடிதத்துக்கு என்ன பதில் கையில் இருந்த அந்த மொட்டை கடிதத்தை எடுத்து நீட்டினான் கோபத்துடன் கடிதத்தை பிரித்து படித்தாள் அவள் முகம் கோபத்தில் சிவந்து போனது கையெழுத்து இல்லாத ஒரு கடிதத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீங்க என்னை பத்தி சந்தேகிக்கிறீங்களா அதை நினைச்சா கோபமும் துக்கமும் தான் எனக்கு ஏற்படுது நீங்க நினைக்கிறாப்புல நான் பணக்காரியே இல்ல சின்ன வயதிலேயே என்னோட தாய் இறந்து போயிட்டா அப்பா நமக்கு இருந்த சொத்தை குடியிலும் குதிரை பந்தயத்திலையும் தோத்துட்டு அண்ணன் வீட்டுல என்னோட அடைக்கலம் புகுந்தார் அங்கேயும் ரொம்ப நாள் இருக்கல ரெண்டே ஆண்டில் பத்து வயது சிறுமியான என்னை விட்டு விட்டு செத்து போனார் ஐ எம் வெரி சாரி இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்மை பற்றி பேசி தெரிந்து கொள்வதை விட்டு ஊர்க்கதைகள் பேசி நாம் காலம் கழித்தோம் ஆரம்பத்திலேயே இதை நான் சொல்லாதது என் பிசகுதான் என் பெரியப்பா வீட்டில் நான் ஒரு உயர்மட்டத்து வேலைக்காரியாக நடத்தப்பட்டேன் ஏதோ பெரியப்பா அலுவலகத்தில் வேலை தேடிக்கொண்டால் கடைசி வரை அவர்கள் தயவில் வாழ வேண்டும் என்று பயந்து கொண்டு அந்த ஆடிட்டரி நிறுவனத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்தேன் அப்படியே மெல்ல சிஏவுக்கு படிக்கணும் என்று ஆசைப்பட்டேன் படிச்சிருக்கலாமே என் பெரியம்மாவின் பிளான் வேறாக இருந்தது தன் உதவாக்கரை தம்பிக்கு என்னை கல்யாணம் செய்து வைத்து வீட்டோடு வேலைக்கரையாக்கி கொள்ள திட்டம் போட்டார் உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே அப்படி ஒரு கதை பரப்பினால் நீங்கள் என்னை மறந்து விடுவேல் என்று ஒரு சதி இந்த மொட்டை கடிதம் என் பெரியம்மாவின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் இதில் என் பெரியப்பா பெண் மோகினிக்கும் பங்கு இருக்கும் மோகினிக்கு என்னை கண்டாவே பிடிக்காது ஒரு வேலைக்காரியை போல மிகவும் மட்டமாக நடத்துவாள் என்னைக்காவது நான் ஆடம்பரமா உடுத்திக்கிட்டு நகை நட்டோட வந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா நான் உடுத்தியிருந்த துணிமணி நானே வேலை செய்து சம்பாதித்ததில் வாங்கியது சில நகைகள் அம்மா எனக்கு விட்டு போயிருக்கிறாள் படிப்பு தான் எனக்கு ஒட்டுமொத்தமான சொத்து வேலைதான் என் ஆஸ்தி அப்படி இருக்கும்போது பையோடு என் காலடியில் போட்டுட்டு போனியே ஏ இது தெரியலையா உங்களை நான் என் உயிர் போல நேசிக்கிறேன் நீங்க பட்டினியும் பசியுமா வாடுறத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும் உங்களை வேலையிலிருந்து நிறுத்தின கையோட என்னையும் வேலையிலிருந்து பெரியப்பா விலக்கி கொள்ள உத்தரவிட்டு வெளிவாசலுக்கு கூட தனியா போக முடியாதபடி வீட்டோட ஹவுஸ் அரெஸ்ட் போல வச்சிருந்தார் அதை உங்களிடம் பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து உங்க வீட்டை பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்தது நல்ல உங்களை அந்த கடையில் சந்திச்சேன் அது ஒன்னே என் தூய் அன்புக்கு சாட்சி என் மனதில் அந்த எண்ணம் அத்தனை தீவிரமாக இருந்ததால் உங்களை எதிர்பாராத சந்திக்க நேர்ந்தது டெலிபதி போல என் உணர்வுகள் உங்கள் மனதை உங்களுக்கு தெரியாமலே ஈர்த்து அங்கே வர செய்திருக்கிறது உன் பெரியப்பாவுக்கு என்னை கண்டால் ஆகலையே நாம் இருவரும் ஆசைப்பட்டு என்ன பயன் நான் ஒரு மேஜர் படித்தவள் பெரியப்பா வீட்டின் கொத்தடிமை இல்லை இதை நேராக சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட தீர்மானித்து விட்டேன் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்னு நேர்ல கேட்கத்தான் எத்தனையோ முறை முயன்றேன் ஆனால் முடியவில்லை நிஜமாகவா வசந்தா உன்னை நான் ரொம்ப தவறாக நினைத்து கொண்டு நான் கோணா மானாவென்று பல குற்றங்களை செய்திருக்கிறேன் படபடவென்று நடந்ததையெல்லாம் அவன் சொன்னான் என் பணம் ஒரு பெண்ணின் நல்வாழ்வுக்கும் ஒரு நல்ல பெண்மணியின் இறுதிச் சடங்குக்கும் உபயோகப்பட்டதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி பெரியப்பா கிட்ட என் மனதை திறந்து பேசிட்டு நான் புறப்பட்டு வந்துவிட போகிறேன் சபரி உங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் கண்களில் நீர் புரள லேசாக விசும்பியபடி அவள் தன் கரங்களை நீட்டினாள் ஆவலுடன் அவள் நீட்டிய கரங்களை பற்றி கொண்டான் சபரிநாதன் வசந்தா நானும் உன்னை என் உயிருக்கு மேல் நேசிக்கிறேன் கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டு பேருக்கும் வேலையில்லை என்கிற நிலையில் நாம் எப்படி வாழ முடியும் பெரியப்பா வீட்டை விட்டு கிளம்பின மறுநாளே நான் பழைய வேலையில் போய் சேர்ந்து விடுவேன் அந்த அலுவலகத்தில் இருந்து சீனியர் ஆடிட்டர் என்னை போனில் கூப்பிட்டு சேரச் சொல்லியிருக்கிறார் நான் வேலை செய்து வீட்டை நிர்வகிக்கிறேனே நீ சம்பாதித்து போட்டதை தின்றுவிட்டு நான் தண்ட பிண்டமாக உனக்கு பின்னால் நிற்கணுமா அது நன்றாக இருக்குமா வசந்தா உங்களுக்கு ரொம்ப அவசரம்தான் நான் உடனடியாக பழைய வேலையில் சேர்ந்து விடுகிறேன் நீங்கள் வேலை தேடிக்கொண்டு அலைய வேண்டாம் சொந்தமாக ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்குகிறேன் முதல் வேண்டாமா அதுக்கு இப்போ உங்ககிட்ட இன்றே மூவாயிரம் ரூபாயோட என் நகைகளை வித்து கொஞ்சம் பணம் போடுகிறேன் கல்யாணத்துக்கு உனக்கு பணம் தேவைப்படாதா ரொம்ப எளிய முறையில் வடபழனியில் நாம் கல்யாணத்தை நடத்தி கொள்வோம் அதில் செலவழிக்க நினைக்கிற பணத்தை மூலதனமாக போட்டு உங்க வியாபாரத்தை தொடங்குவோம் என்ன சொல்றீங்க என்ன வியாபாரம் செய்வேன் வசந்தா சொல்லு முன்னே பின்னே ஏதாவது தொழில் செய்திருந்தால் மனதில் துணிவிருக்கும் சாமர்த்தியம் இருக்கும் நிறைய சாமர்த்தியம் இருக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேய பகவானுக்கு தன்னுடைய சக்தியே தெரியாதிருந்ததாம் கூட இருந்த வானரங்கள் அவரது வீர பராக்கிரமத்தை புகழ்ந்து எடுத்து சொன்ன பிறகுதான் அவருக்கு சமுத்திரத்தை தாண்ட வீராவேசம் வந்ததாம் அதுபோல உங்கள் திறமையை எடுத்துச் சொல்லி நான் உங்களுக்கு தூண்டுகோலாக விளங்கினால் நீங்கள் விரைவில் வியாபாரத்தில் சிறந்தவராகி விடுவீர்கள் குட்டையை குழப்பாதே வசந்தா பழிச்சுன்னு சொல்ல சபரி எனக்கு ரொம்ப நாளா இதே யோசனை ஒருத்தர்கிட்ட கை கட்டிட்டு நீங்க சேவகம் பண்ண தேவையில்லை ஆரம்பத்துல வீட்டை நிர்வகிக்க நான் பசி இல்லாம இருக்க கொஞ்ச காலம் நான் வேலை செய்யறேன் என்னோட சம்பளம் நம்ம ரெண்டு பேருக்கும் போதும் நகைகளை வித்து கிடைக்கிற பணத்தை முதலாக வச்சு ஒரு சின்ன இடம் வாடகைக்கு எடுத்து நீங்க ஒரு பட்சண கடை வைக்கணும் நல்ல வேலை என் அம்மா செய்தது போல வானொலியையும் சட்டுவத்தையும் எடுத்துட்டு வீடு வீடாக போய் பட்சணம் செய்து சம்பாதிக்கணும்னு சொல்லாம போனியே யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் பெற்று விட்டதால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்வது தவறா என்ன உழைப்பு எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் கலைவாணி குழுவிற்கிறாள் அவள் யூனிவர்சிட்டியில் மட்டுமே இல்லை தெரியுமா என்று மெல்ல சிரித்தாள் வசந்தா முதலில் சாதாரண பச்சனை கடை ஒன்றை பள்ளிக்கூடம் பஸ் நிலையம் போன்ற ஜன நெருக்கமான இடத்தில் ஆரம்பிப்போம் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை தயாரித்து டேக்அவே ஃபுட் என்ற முறையில் விற்போம் முதலில் உப்புமா இட்லி தோசை சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களை வேலையிலிருந்து திரும்பி வீடு செல்கிறவர்கள் சூடாக வாங்கி எடுத்து போகும் வகையில் தயார் செய்து பொட்டலமாக கட்டி கொடுக்கலாம் பின்னர் பலவித பலகாரங்களை சுத்தமான நெய்யில் தயாரித்து தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற விசேஷ நாட்களுக்கு விற்போம் வியாபாரம் நன்றாக பிடித்து கொண்டதும் நான் கூட வந்து கடையில் உதவி செய்கிறேன் நீங்க கல்லாப்பெட்டியில் இருந்து பார்த்து கொண்டால் போதும் இப்போது பிரபலமாக நகரத்தில் இருக்கும் மிட்டாய் கடைகள் பல இப்படித்தான் சின்னதாக ஆரம்பித்து பெருகி போச்சு ஊராருக்கு நம் உழைப்பை கொடுத்து கொஞ்ச சம்பளம் வாங்கி பற்றாக்குறையில் திண்டாடுவதை விட நாமே நம் வியாபாரத்தை பெருக்க உழைத்தால் கட்டாயம் கணிசமான லாபம் கிடைக்குமே என் அம்மா கூட இப்படித்தான் ஒரு தடவை சொன்னால் நான் அசட்டை செய்து விட்டேன் அப்பவே ஆரம்பித்திருந்தால் இப்பவும் ஒன்றும் மோசமாகி விடவில்லை நமது திருமணத்திற்கு பிறகு உடனடியாக ஆரம்பிச்சிடுங்க இப்பவே ஒரு நல்ல இடமா பாருங்க நீ எனக்கு ரொம்பவே உற்சாகம் தந்து தூண்டி விடுகிறாய் சங்கசந்தா நீ சொல்றபடி செய்தால் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ இயலும் போல காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வமடி இது பாரதியின் நூற்றாண்டு அவர் சொன்னபடி கணவனாக உங்கள் கையை பிடித்து உங்களுக்கு துணை நின்று ஒரு நல்ல மனைவியாக வாழ நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் சபரி அல்நாஸ்கர் போல நாம் மனோராஜ்யம் செய்கிறோமா அல்நாஸ்கர் கையில் ஒரு திறமையையும் வைத்துக் கொள்ளாது கற்பனை செய்தார் காலால் எட்டி உதைத்து எதிரே இருந்த கண்ணாடி பொருட்களை உடைத்து கடைக்காரரிடம் அவஸ்தைப்பட்டான் நாம் செய்யும் கற்பனைக்கு ஒரு தகுதி இருக்கிறது முதல் இருக்கிறது என் துணையும் இருக்கிறது கற்பனையால் ஆகாயத்தில் பல கோட்டைகள் கட்டு அப்போதுதான் நிஜமாக ஒரு வீடாகிலும் நிலத்தில் கட்டுவாய் என்று ஒரு ஆங்கில பெரியார் கூறியிருக்கிறார் சபரி சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல ரொம்ப சுத்தி வளைக்கிறீங்களே நியாயமா சரி வசந்தா நீ சொல்றதுக்கெல்லாம் இனி சரி என்று தலையாட்ட துணிந்து விட்டேன் அதற்கு முன் நான் வாங்கி தரும் இந்த பரிசை சரி என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூறியபடி அருகில் விற்று கொண்டு போன பூக்கடை பையனிடம் இரண்டு முளம் மல்லிகை சரத்தை வாங்கி மடித்து தன் கையாலேயே அவள் தலையில் சூட்டினான் சபரி இருட்டி கொண்டு போகிறது கிளம்பலமா என்றபடி எழுந்திருக்க முயன்ற அவளது கையை பற்றி தூக்கி நிறுத்தினான் துயரமாக மனதை கனத்த அந்த பயங்கர இருள் மாயமாகி விட்டது போன்ற பிரமிப்பில் அவனது கையை பற்றிக் கொண்டு வருங்காலத்தை மகிழ்ச்சியுடன் எண்ணியபடி வெளிச்சத்தை தேடி இருவரும் கடற்கரை மணலில் மெல்ல நடந்தனர் லட்சுமி அவர்கள் எழுதிய நாவல் வெளிச்சத்தை தேடி முற்றும் பொதுவா ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துடைய ஆணிவேர் ஒரு பொண்ணு நினைச்சா நல்லது நினைச்சா நல்லபடியாக அந்த குடும்பம் முன்னேறும் கெடுதலாக நினைச்சா கண்டிப்பா அந்த குடும்பம் விளங்காம அந்த குடும்பமே அழிந்து போற அளவுக்கு அந்த நிலைமை வந்துடும் சொல்லுவாங்க ஸோ ஆரம்பத்துல வந்து சபரி உண்மையா அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்க ஆனா அந்த பெண்ணை தப்பு செஞ்சுட்டா தன்னை விட்டு போயிட்டா தன்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற ஏமாற்றத்துல தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய நேர்மையுமே அடகு வைக்கிற மாதிரி திருட்டு தொழில ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாலும் ஆனா அந்த வசந்தா சொன்ன நியாயமான கருத்தை கேட்டு அல்ல அதுக்கு முன்னாடியே கூட திருந்தி நல்ல முறையில வாழ்க்கை நடத்தலாங்கிற மாதிரி அற்புதமாக திட்டமிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு அதன்படி செயல்படலாம் அதுக்குண்டான பணம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் நான் வேலைக்கு போறேன் அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கலாம் கையில் இருக்கிற கூடிய கொஞ்சம் பணம் நகையை வச்சு முதலாக அதை போட்டு ஒரு பலகார கடை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியான நல்ல திட்டம் வகுத்து எதிர்காலத்துல வந்து நல்லபடியா முன்னேறணுங்கிற எண்ணத்தோட ஆசையோட அற்புதமான விஷயத்தோட செய்யணுங்கிறது இந்த கதையில அற்புதமா லட்சுமி அம்மா அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கதை கிளைமாக ஒரு லைன் வருது இப்ப நான் படிச்சேன்னு நீங்க கேட்டிருப்பீங்க இன்னொரு தடவை நான் சொல்லணும்னு எனக்கு பிரியமா இருக்கு கற்பனையால் ஆகாயத்தில் பல கோட்டைகள் கட்டு அப்பொழுதுதான் நிஜமாக ஒரு வீடாகிலும் நிலத்தில் கட்டுவாய் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது என்று கூ வருவது வந்து அற்புதமான ஒரு வரி அந்த வரியை தான் இந்த கதைக்கே ஒரு ஆதாரமாக கருவாக எடுத்துக்கிட்டு எழுதியிருக்காங்களோங்கிற மாதிரி ஒரு விஷயம் மனசுக்கு படுது ஸோ நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கதையை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நாவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்